ஹலோ கைஸ், அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். வெல்கம் டு த ஸ்ட்ரீம். ஒரே நிமிஷம் இருங்க, ரெண்டு மூணு ப்ரிலிமினரி ஸ்டஃப்லாம் செக் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே அடிக்கிற சம்மர் ஹீட்டில் நிறைய பவர் ஃப்ளக்சுவேஷன் ப்ராப்ளம் வேறு இருக்குது. இப்போ தான் ஸ்டெபிளைஸ் ஆகிடுது. அட்ரஸ் இல்லை இருக்கிற இது ட்ராபேக்ஸ் இதே தான். கண்டென்ஸ்ட் அப்பார்ட்மெண்ட்ஸ், தெருக்கு தெரு கல்யாணம் பண்ணுவோம், பட் ஐ ஹேட் அதர் ஐடியாஸ் அப்படின்ற மாதிரி அவர் இன்னொரு ஐடியா போட்டு நான் கொண்டு வந்துருக்கிறேன் இப்போது. ஸோ நம்மளுக்கு ஸ்ட்ரீம் வந்து நம்ம பிரச்சனை இல்லாமல் வரும். ஸோ வெல்கம் டு த ஸ்ட்ரீம். இன்றைக்கி நம்ம எலேடெக்ஸ் ஆர்பியில் வருதுன்னு கேரக்டராக கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ நம்ம சண்டி ஷோஸில் இருக்கிற அட்வான்ஸ் மெக்ஷாப் வாசலில் இருக்கிறோம். யார் மெக்கானிக். ஸோ இப்போது இன்றைக்கி சாயந்தரம் கொஞ்சம் பீக் டிராஃபிக் வரும்னு நினைக்கிறேன். நம்ம கஸ்டமராக அதாவது நிறைய பேர் வந்து கார்ஸ்லாம் வந்து அப்கிரேட் பண்ணோம், அவங்க ரோல்ஸ் ராய்ஸ்லாம் வந்து அப்கிரேட் பண்ணோம் அப்படின்னு விருப்பப்படுவாங்க. ஸோ பார்த்துட்டிங்க அப்படின்னா மத்தியானம் கிரைண்ட் அடிச்சுக்கிட்டு இருந்தேன், இதோட இதெல்லாம் இங்கே வந்துருக்குது. ஸோ அப்போ கொஞ்சம் எடுத்துப்போம். 15 நைட் ட்ரெஸ்ஸு நிறைய பேர் வருவாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் ஒரு வண்டிக்கு எனக்கு தெரிஞ்ச 5 மெட்டல் ஸ்க்ராப்ஸ் செலவாகும். 10 அப்படின்னா ஒரு 50 எடுத்துப்போம். 50 வேணா 30 எடுத்துப்போம். எதுக்கு இது ரெண்டு ரெண்டு தனியாக இருக்குது, சேர்த்து போட்டுடலாமே. 450 இருக்கு, லுக்ரேட்டிவாக கொஞ்சம் இதாவது மக்கள் கொஞ்சம் காசு அப்படியே கேஷ் ஃபுல்லோ அவங்களை கொஞ்சம் இது பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா எல்லோரும் செலவு பண்ண கொஞ்சம் பயப்படுறாங்க நிறைய பேர். இப்படி பயப்பட்டால் என்ன அர்த்தம், நாளைக்கு இன்னும் நிறைய விஷயம் இருக்குது. நாளைக்குன்னா ஃபியூச்சர், ஃபியூச்சருக்கு நிறைய விஷயம் இருக்குது. இருங்க, ஆடியோலாம் சரியாக ஒர்க் ஆகுதான்னு பார்த்துட்டு வரேன். வாய்ஸ்லாம் சரியாக ஒர்க் ஆகுது, இதில் ப்ராப்ளம் இருந்தது மியூசிக் வால்யூம்லாம். எஸ்எஃப்எக்ஸ் வால்யூம் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிப்போம். ட்விட்டரில் ஒரு ஆட் போடுவேன். அட்வான்ஸ் மெக் ஷாப் இஸ் ஓப்பன். Bring your order reads. And இந்த மாதிரிலாம் போடுவோம். நான் இதாவது ராங்கான ஐடியா வந்துடும். நம்ம அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக கேட்சியான வேர்டு போடலாமான்னு பார்க்கலாம். இதோடய முடிச்சுக்கலாம். ஏதாவது ஒரு இமோஜி தூக்கி போடலாம். அதில் என்ன மாதிரி இமோஜி போட, இல்லை பவர் பவர் காமிக்கணும், அதில் பவர் அண்ட் லக்ஸுரி காமிக்கணும். அதில் இருக்கு. தனுஷ் பிரபாகரன், ஹைப்ரோ, வெல்கம் டு த ஸ்ட்ரீம். ஒரே நிமிஷம் இருங்க, லைவ் சாட் எனக்கு ரெஃப்ரெஷ் ஆயிருக்குதான்னு தெரியல. பாருங்க, இப்போ நான் ஒவ்வொருத்தரையும் க்ளோஸ் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணால் தான் வந்து எனக்கு எத்தனை பேர் பார்க்குறீங்கன்றதே அப்கிரேட் ஆகுது, அப்டேட் ஆகுது. ஸ்டார் ஐஸ் இருக்குமே, எங்க ஸ்டார் ஐஸ், ஸ்டார் ஐஸ் அது போடுவோம். சரி, அப்படியே போவோம். இல்லை வர மாட்டேங்குது சில தடவை, ட்விட்டர் ஏதோ ஸ்லோவாக இருக்கு. ரிப்போர்ட் பண்ணோம். வருவாங்க. கார் இங்கே தான் வச்சுருந்தேன் நான். இந்த டோரு, இந்த டோர் அன்லாக்ல இருக்கட்டும், அந்த டோர் லாக்ல தானே இருக்கு. க
கடையில இருந்து ப்ரொக்யூர் பண்ற மாதிரி இது இருக்கு, டோ ட்ரக்லாம் இருக்குது. அதான் இவர் எம்ஜிஆர் நேற்று ட்ரை பண்ணாரு. டிஜி ப்ரோ கண்டுபிடிச்சிட்டேன் நான், நேற்று ஒரு மேஜிக் பண்ணாரு. அது வேணாம் சொல்லலாம். ஒரு யார் யாரும் இன்னும் கண்டுபிடிக்கலன்னு நினைக்கிறேன். ஒரு மேஜிக் இருக்கு, அது பயங்கரமாக வந்து ரெவல்யூஷனைஸ் பண்ண போகுது, அதுவும் குறிப்பாக கேங் அரபி எல்லாம். ஒரே நிமிஷம் இருங்க, நான் லைவ் சாட் விண்டோலாம் போட்டுக்கிறேன். ஹலோ நிதி, ஹை ப்ரோ, வெல்கம் டு த ஸ்ட்ரீம். வாங்க வாங்க, ஒரே நிமிஷம் இருங்க, நான் அந்த விண்டோலாம் மேலே தூக்கி போட்டுக்கிறேன். இல்லாட்டி எனக்கு வந்து யார் வந்து சாட்டுக்கு வந்திருக்கிறீங்க அப்படின்றது வந்து சரியா தெரியாது. சில நாள் அந்த இது ஒர்க் ஆகுது, சில நாள் அந்த ஸ்ட்ரீம் லேப்ஸ் ஒர்க் ஆக மாட்டேங்குது. இவங்க எடுக்கிறாங்களா? ஜன்னி இருக்கிறாங்க, ஆனால் அவங்க கேங்கில் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஃபோன் அடிச்சு பேசுவோம். சஞ்சய் ஜி, ஹாய் ப்ரோ, வெல்கம் டு த ஸ்ட்ரீம். ஹலோ. ஆ ஜன்னி மேடம், நான் வரதராஜன் பேசுகிறேன். கடையில் தான் இருக்கேன். வந்துட்டு இருக்கீங்களா நீங்கள்? கடைக்கு வரீங்களா இல்லை இன்னைக்கு லேட் ஆகுமா உங்களுக்கு? இல்லை இல்லை, கஸ்டமர்ஸ்லாம் இன்னும் வரல. நான் இது ட்விட்டரில் ஆட் மாதிரி போட்டிருக்கிறேன், பண்ண சொல்லிட்டாங்க இன்னிலேருந்து. அதுதான் நம்ம அதே நம்ம நேற்று போட்ட ரேட் அதே ரேட்ஸில் தான் நம்ம இன்னைக்கு பண்ணுறோம். ஓகே 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 ஓகே. நோ வரிஸ் நோ வரிஸ் நோ வரிஸ். இதெல்லாம் நம்மளுக்கு நைட்ரஸ்ஸு மெட்டல் ஸ்க்ராப்லாம் இருக்குது, ஸ்டாக்லாம் நல்லா இருக்குது. நான் ரீஸ்டாக் கேட்டு வாங்கிட்டேன், நைட்ரஸ் கம்மியாக இருந்து ரீஸ்டாக் கேட்டு வாங்கிட்டேன் நான். இதில் நம்ம இதில் ஸ்டாஷில் போட்டுருக்குறேன் எல்லாம். எல்லோ பேஜஸ் தான் எப்படி ஆட் போடுறதுன்னு தெரியல. அதுக்கு அந்த ஃபில்டர் போடணும்னு சொல்லுது. இங்கே பாருங்க, $300 செலவு பண்ணி ஒரு ஆடு போடுறேன் அப்படின்னா, இப்போ வந்து இதை காப்பி பண்ணி இங்கே ஸ்லாஷ் ஆடு இருக்குது, பட் இங்கே வந்து நம்ம இந்த மாதிரி ஆட் போடுறோன்னு வச்சுக்கோ, இங்கே வரமாட்டேங்குது, ஃபில்டர்ஸில் வரமாட்டேங்குது, ஏன் தெரில. ஓகே குத்தோன்னா யூ நீட் செலக்ட் அ ஃபில்டர் அப்படின்னு சொல்லுது. நான் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஃபில்டர்ஸில் வந்து இங்கே அட்வான்ஸ் மெக்ஷெடுன்னு இருக்குது. ஸோ அட்வான்ஸ் மெக்கானிக்கோட மெசேஜஸ் மட்டும் எல்லாம் வரும், இல்லை என்னென்ன ஜாப்ஸ்லாம் இருக்கோ எல்லா ஜாப்ஸுமே இங்கே வருது. நல்லாயிருக்கு இந்த இன்டர்ஃபேஸ், அதில் நீங்கள் ஃபேவரேட் பண்ணிக்கலாம் இந்த ஜாப் ஓடுது அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ இதில் வந்து நிறைய பிஸ்னஸ் போடுவாங்களே, இப்போ ஒரு ஒரு மெக்கானிக் அந்த மாதிரி பிஸ்னஸ் போடுவாங்களே. ஸோ இந்த ஆள் நல்லா வேலை பார்த்துருக்குறாப்லையா அப்படின்ற மாதிரி அவரோட கான்டாக்ட் வந்து நம்ம ஃபேவரேட் பண்ணிக்கலாம். சஞ்சய்ஜி ஹை ப்ரோ, வெல்கம் டு த ஸ்ட்ரீம். ஸ்ட்ரீம் ஷோருங்க, சாட்டு ஸ்ட்ரீம் லேப்ஸ் ஒர்க் ஆகுது இன்னைக்கு. ஸோ நம்ம இதில் வந்து லைவ் சாட்டில் வந்து உங்களுக்கு இது இருக்குது, நம்ம மினி கேம்ஸ்லாம் வச்சுருக்குறோம், நிறைய கமெண்ட்ஸ்லாம் வச்சுருக்குறோம். ஓ, கேப்ஷன் மாற்ற மறந்துட்டேனா? இருங்க, நம்ம லைவில் கேப்ஷனை மாற்ற மறந்துட்டேன் நான். டேகு பழைய டேக் இருக்குது, அதெல்லாம் மாற்றணும். இருங்க, இங்கே நிற்க வேணாம், கடைக்குள்ளே போய் நிற்போம். தென் கிளிப் அவுட் 2 இருக்கா? இல்லை. கிளிப் அவுட் 3? இல்லை. நோட் பேடு சார், கிளிப் அவுட்டே போடுவோம். ரெண்டு வரும் டிஎஃப்கே அனுப்போம். இது கரெக்டாக நம்ம இதை தான் என்ற மாதிரி இருக்கும், ஸ்டாக்லாம் பார்ட்ஸ்லாம் கரெக்டாக பார்க்குற மாதிரி இருக்கும். என்ன பண்ணுன்ட்டு இருந்தேன், ஆ ப்ரௌசரில் போய் நம்ம மாற்றணும், கேப்ஷன் மாற்றணும். இருங்க, மொபைல் எடுத்து பண்ண முடியுமா பார்க்குறேன். மொபைல்லேருந்து பண்ண முடியலை. இப்போ நான் ஓப்பன் பண்ணேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு அப்படியே லேக் அடிக்கும் ப்ரௌசர்லாம் ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா. கொஞ்சம் பொறுத்துக்கோங்க.
இது நார்மல் மெக்கானிக் கூட கொஞ்சம் இன்னும் அட்வான்ஸ்டாக இருக்கும். உங்களுக்கு அதை காமிக்கிறேன். என்னோட வண்டி எடுத்துகிட்டு வரேன் நான். இப்போ என்ன பண்ணுறேன், கடையை மட்டும் லைட்டாக இதை மூடிட்டு, ஷட்டர் மட்டும் மூடிட்டு, பக்கத்தில் அங்கே ஜி கராஜ் இருக்குது, அங்கேருந்து வந்து என்னோடய ரோல்ஸ் ராய்ஸ் எடுத்து வந்து காமிக்கிறேன். எப்படி இருக்க போகுது, அப்கிரேட் பண்ண மாட்டேன், பட் எப்படி இருக்க போகுதுன்னு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. எடிட் பழைய இதுவே போட்டிருக்க பாருங்க, கேங் மீட்டிங் அந்த அன்னைக்கு போட்டதோடய போட்டிருக்கிறேன். இன்னைக்கு வந்து ரோல்ஸ் ராய்ஸ் அப்கிரேடு. ரோல் சைஸ் அப்கிரேட்ஸும் அட்வான்ஸ் மெக் ஷாப் அட்வான்ஸ் மெக்கானிக் ஆர்பி. ஆ, ஸ்பேஸ் இல்லையா, ஹைஃபன் போட்டுக்கலாமா? போட்டுக்கலாம், ஹைஃபனுக்கு பதிலாக இதை போட்டுக்கிறேன். இப்போது கேப்ஷன் மாறிடும். ஓகே, இதுல வந்துருக்குறாங்க. வாங்க சார். ஆ சொல்லுங்க, வண்டி அப்கிரேட் பண்ணுங்களா? ஓகே, ஆர்எஸ்எம் ஆர்எஸ்எம் தானே சார் இது? ஃபுல் அப்கிரேட் இதுக்கு 1500 ஆகும் சார். ஓகே சார், பண்ணிட்டோம். இன்ஜின் ஸ்வாப் வரும், பிரேக்ஸ் வரும், நைட்ரஸ் வரும். ஓகே சார். கலர்லாம் நீங்க மாத்த மாட்டீங்களா? என்ன சார், கலர் மாத்துவீங்களா சார்? கலர் அதான் சார், கலர் வந்து நீங்க கஸ்டம்ஸ்க்கு போகணும். அதாவது விஷுவல் அண்ட் பாடி அப்கிரேட்ஸ்லாம் இருக்குல்ல, பாடி மாடிஃபிகேஷன்ஸ், அது எல்லாமே அந்த கஸ்டம்ஸ் தான். கஸ்டம்ஸ் தாங்க. ஓகே சார். அதாவது ஃபுல்லாக உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணிக்கிறதெல்லாம் கஸ்டம் ஷாப்பு. ஆ புரியுது சார், புரியுது. கொஞ்சம் நாளைக்கு நான் வந்துக்கோங்க, ஜாக்கி போட்டு தூக்குவேன், வண்டியை தூக்குவேன் சார், கொஞ்சம் வந்துக்கோங்க. ஓ, கீழே வந்து நான் நைட்ரஸ் வந்து போட்டுட்ருக்குறேன் உங்களுக்கு, பைப்பிங்லாம் சரியாக போடணும் அதனால தான். ஓகே சார், ஓகே சார். அப்படி பார்க்காதீங்க சார், சன் பேத் 4 போடுங்க இல்லை 3 போடுங்க, சன் பேத் அப்படின்னு வரும், BATHE-னு வரும். ஆ, அந்த மாதிரி கூட பார்த்துக்கலாம் நீங்கள். இருங்க இருங்க இருங்க, வந்து இந்த மாதிரிலாம் வரும் நமக்கு. ஸோ அவரோட இது இன்ஸ்பெக்ஷன் வந்து அப்போ 50 கிலோமீட்டர் தான் ஓட்டி இருக்கிறாரு, அதனால இப்போதைக்கு இதில். ஆனால் இப்போ வண்டி ஓட்ட விட்டு சொல்லுங்க. மாஸ்க் நம்பர் என்னது சார்? என்னங்க, உங்க மீச தாடியோட மாஸ்க் நம்பர் என்னது சார்? அந்த மாதிரிலாம் எனக்கு தெரியல சார், நீங்க சலூன் கடை சண்முகத்தை போயிட்டு கேட்டு பாருங்க சார். இதுக்கு என்ன வரும், நைட்ரஸ் பிரேக்கு, இன்ஜின் ஸ்வாப்பு, 2J-set இன்ஜின் தானே வரும் சார்? கொஞ்சம் வந்துக்கோங்க சார், இருங்க, ஜாக்கி போட்டு தூக்குவேன், வண்டிக்கு பிரேக் மாட்டிகிட்டு இருக்கிறேன். இல்லைங்க இல்லைங்க, நமக்கு பெப்சி கோலா. ஆமாம் ஆமாம், அடிக்கிற அக்னி வெயிலுக்கு ஜூஸ்லாம் இப்போதைக்கு சாப்பிட முடியலங்க, கோலா தாங்க ஜூன்னு. அந்த ஃபிஸில் சோடாவில் அப்படி குடிச்சதுக்கப்புறம் ஒரு ஏப்பம் வரும் பாருங்க அப்படின்னு. சார் உங்க மீசை சொல்லுங்க சார், இது எனக்கு தெரியுது மாஸ்க்னு, நம்பர் சொல்லுங்க. இது மாஸ்க்லாம் இல்ல சார், சார் சலூன் கடை சண்முகத்துக்கு போங்க சார். சொல்றீங்க சார், மாஸ்க் இல்ல வளர்ந்ததா? ஆமா வளர்த்தேன் சார், எர்வா மேட்டின் அமேசான் காடுகளில் இருந்து அறிவகை மூலிகளால் தயாரித்த அப்படின்ற மாதிரி போட்டு நல்லா பக்குவப்படுத்தி வளர்த்தேன் சார். இந்த பியர்ட் ஆயில்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் போட்டு வளர்த்துது சார். சார் இது ஒட்டுதான் அடி ஒட்டு மீச எனக்கு தெரியும் சார், கேட்டுவாங்க. நீங்க ஏதோ பொட்டி கடை வச்சிருக்கீங்க கேள்விப்பட்டேன், அப்படியா சார்? பொட்டி கடைங்களா? பொட்டி கடை இல்ல சார், கிராசரி ஸ்டோர். கிராசரி ஸ்டோர் வச்சிருக்கேன். ம் சார், அதல பல்க் ஆர்டர் வாங்குனா அத டிஸ்கவுண்ட் தருவீங்களா? பல்க் ஆர்டர்ங்களா இப்போதைக்கு நம்ம பண்றது இல்லைங்க. 2J-set இது வந்து டொயோட்டா சூப்ரா GR 2020 ல வரும். இல்ல இல்ல இல்ல, ஒரே நிமிஷம் இருங்க, ஒரு நிமிஷம். இதுக்கு K20 வருமா இல்லை 2J-set வருமானு பார்த்துட்டு வரேன். 2J-set தான் நினைக்கிறேன், போலீஸ்க்கு தான் K20. K20 வந்து ஹோண்டா ஓடுது, RB26 வந்து நிசான் GTR ஓடுது.
2JZ வந்து டொயோட்டோ சூப்ரா 2020 டொயோட்டோ சூப்ரா ஓடுது ஜிடி ஜிடி இன்ஜின் இருங்க கன்ஃபர்மேஷன் பார்த்துக்கிறேன் பிரேக்கும் நைட்ரஸும் கன்ஃபார்ம் தெரியும் இருங்க 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 வா இருங்க சார் கொஞ்சம் இது பார்த்துட்டு இருக்கிறேன் செக் பண்ணிட்டு இருக்கிறேன் இசியூவில் செக் பண்ணிட்டு இருக்கிறேன் ஓகே சார் ஓகே சார் 2JZ தான் ஓகே ஒரு ரிப்பேரும் போட்டுட்ருக்கேன் சார் ரிப்பேருங்களா ரிப்பேர் வராதுங்களே நமக்கு இதில் நமக்கு வந்து உள்ளே இருக்கிற பார்ட்ஸ் ரிப்பேர் தாங்க வரும் பாடி ரிப்பேர் வந்து நீங்கள் கஸ்டம் ஷாப்புக்கும் இங்கே தான் போகணும் ரிப்பேர் கிட்டு நான் வேணா விசாரிக்கிறேன் சார் இங்கே ரிப்பேர் பண்ண முடியுமான்ற மாதிரி தான் விசாரிக்கிறேன் நான் ஏகர் இஎக்ஸி யூ நோ யுவர் கார்ஸ் ப்ரோ ஏதோ 5-10 தெரியும் ப்ரோ அவ்வளோதான் இருங்க காட்டுறேன் இப்போ இருக்குல்ல இந்த மாதிரிலாம் இப்போ வந்து வண்டிக்கு ஆயில் போடுறது ஷாக் அப்சார்பரு கிளச்சு ஏர் ஃபில்ட்ரு ரேடியேட்டர் ஓடுது ஃபியூலு ஸ்பார்க் ப்ளக்கு ஃபியூல் ஃபில்டர் ஓடுது சர்பன்டைன் பெல்ட் வந்து இது வந்து அந்த இதில் வரும் கேம்ஷா இது கிராங்க் ஷாஃப்டில் அந்த பிஸ்டன்ஸ்குள்ள அந்த கனெக்டரில் வரும் அந்த சர்பன்டைன் பெல்ட் வந்து அடிக்கும் சட்டு 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 சட்டுன்னு அடிக்கும் அந்த சத்தத்தில் தான் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டுக்குன்னு சவுண்ட் வரும் அது அவ்வளோ வேகமான ஆர்பிஎம்ல இந்த பிஸ்டன்ஸ் ஒவ்வொன்றும் அடி அடி அடின்னு அடிக்கும் இன்ஜின்குள்ளே கம்பஷனில் அதனால் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஆகும் ஓகே ஃபுல் அப்கிரேட் பண்ணியாச்சு இன்ஸ்பெக்ஷன் வந்து இப்போதைக்கு பண்ண தேவையில்லை இதெல்லாம் வேரண்டியர் ஆகும் நம்ம இதில் எலெக்ட்ரிக்ஸில் பார்த்தீங்கன்னா சார் இப்போது உங்களுக்கு வண்டிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு 50 கிலோமீட்டர் ஓட்டி இருக்கிறீங்க கேட்குதுங்களா சார் என்ன தூங்கிட்டாரு சொல்லுங்க சார் சார் அப்கிரேட் அப்கிரேட் பண்ணுங்களா அது ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க வர வர சார் அது என்ன கை உள்ள வச்சிருங்க थैंक यू என்னோட பேருங்களா வரதராஜன் சார் வரதராஜன் ஐயா என்ன நாம இருக்கான் உங்க பேரு சார் ஐயா யா பொசுக்கு பேரு கேட்டி இல்ல சார் இந்த மாதிரி முடி வச்சிட்டு நிறைய பேர் இருக்கறங்களா பட்டன் கண்டுபிடிக்க முடியல அப்பு குட்டியா அப்பு குட்டிங்களா வணக்கம் சார் நான் அவரும் பொருள் வச்சிருக்கிறேன் என்ன எல்லாம் கையில பொருளோட வரீங்க சூடா வரீங்களா சம்பவம் முடிச்சு சூடா யாச்ல இருந்து வரேன் கொஞ்சம் டைம் எடுத்துதானே வரீங்க உடனே எல்லாம் இங்க வரலையே போடவே இல்லையே சரி ஓகே இருங்க 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 இங்க ஒருத்தர் தூங்கிட்டாருங்க இங்க பாருங்க பின்னாடி அவர் தாங்க அவரு அது வரைக்கும் எனக்கு பண்ணுங்க அப்படி இல்ல சார் இருக்கு RS7 சார் நீங்க ரைட்னு சொன்னீங்க ரைட்டும் பண்ண ஆரம்பிக்கிறோம் சார் ரைட் இன்னில இருந்து பண்ண ஆரம்பிக்கிறோம் RS7 அனில இருந்து பண்ணிட்டு இருக்கோம் அப்படி இது ரோல்ஸ் ராய்ஸ் ரைட் பண்ணலாம் சார் பண்றீங்களா இப்ப பண்ண ஆரம்பிச்சிட்டோம் நேத்து நைட்டே பண்ணோம் கொஞ்சம் சின்ன இன்ஸ்பெக்ஷன் போயிட்டு என்ன இது அப்படின்ற ரேட்லாம் ஓகேவான்ற மாதிரி வந்து உங்களுக்கு இது ஃபுல் பேக்கேஜ் தான் சார் வரும் இண்டிவிஜுவலா வராது உங்களுக்கு இது நீங்க கொண்டு வாங்க பண்ணிடலாம் கம்மியா தான் வரும் கம்மியா தான் சார் வரும் கம்மியா தான் வரும் 5000 சார் ஒரே கூப்பிடுறாங்க இவர் கொஞ்சம் எழுப்பு முடிஞ்சா எழுப்புங்க சார் நானும் கூட சேர்ந்து பார்த்துக்கிறேன் ஒரு நிமிஷம் இருங்க சார் நான் அந்த ட்விட்டர்ல ஒரு மெசேஜ் போட்டு வரேன் மைக்கேல்னு சொல்லுங்க மைக்கேல்னு சொல்லுங்க தெரியும் மைக்கேல்னு சொன்னா தெரியுமா அவ்வளவு பெரிய மைனர் குஞ்சா நீங்க ஆமா சார் ரெண்டு வெள்ள வண்டி ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் பாயிண்ட் சார் அத பாருங்க ஏ போன காணோம் ரெண்டு RS7 ஒரு ரோல் ரஷ் எவ்வளவு மட்டமா மத்தா தல ட்விட்டர் பார்த்து போதும் தல வாங்க தல வேலையாடி நாட்டில் போன வண்டிட்டு இருக்கேன் ஹலோ ஹலோ
ஆ இருக்கேன் 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 நான் இருக்கேன் எனக்கு ட்விட்டர் ஸ்லோவா இருக்குதுங்க அப்படியே நீங்க 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 கடைக்கு வாங்க கஸ்டமர் இருக்காங்க வந்தறோம் நீங்க வாங்க கார் வாங்கிட்டு நானே அப்டேட் பண்ண வரேன் இருங்க யார் வரீங்களா சரி ஓகே நீங்க வாங்க யார் சார் வரா இன்னொரு இன்னொரு மெக்கானிக் சார் அவங்க வராங்க சரி நீங்க பண்ணுங்க சார் முதல்ல ஆரம்பிங்க எங்க சார் ஆரம்பிச்சது இவர் தூங்கிட்டாரே இவரை காணுமே அவர் எழுப்புங்க சார் அது வரைக்கும் நெக்ஸ்ட் பண்ணுங்க இவர் கார் ஆயிடு என்ன சார் இவரோட கார் ஆயிடு பண்ணிட்டீங்களா ஆமா பண்ணிட்டேன் சார் அவர் எழுந்துக்கணும் அவருக்கு பில் போட்டு விட்டுருங்க அப்படி பண்ண கூடாது சார் அப்படி தூங்கிட்டு இருக்கிறவங்களுக்கு பண்ண கூடாது சார் பில் போட்டு விட்டுங்க பாக்கெட் சொல்லி விட்டுருங்க அப்பமா பே பண்ணிட்டேன் போதும் கடையில தூங்காதீங்க சார் கஸ்டமர் வராங்க இன்ஜின் ஆயில் இருக்குது பத்திக்கும் சார் தரையெல்லாம் பார்த்து ஒட்டிச்சுன்னா பத்திக்கும் அடிக்கிற வெயிலுக்கு நானே கொளுத்தி விட்டுறேன் சார் வந்து லைட்டர் இருக்குதுங்களா சார் ஒண்ணே வந்துருங்க லைட்டர் தான் கன் இருக்கே அதெல்லாம் கடைக்குள்ள யூஸ் பண்ண கூடாது சார் 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 சரி சரி சார் 10 செகண்ட் வந்துருக்கேனோ ஆட அடிக்கு சார் ஓகே ஒரே நிமிஷம் இருங்க சார் கொஞ்சம் உங்க ரோல்ஸ் ரைஸ்லாம் கொஞ்சம் நவுதிக்கோங்க 9 சார் இந்த ரோல்ஸ் ரைஸ்லாம் நவுதிக்கோங்க சார் ஒரே நிமிஷம் இந்த ரிவர்ஸ் எடுத்து நவுதிக்கோங்க அவர் வந்துட்டாருங்களா அவர் 4 வருஷமா அப்படியே இருக்காரு அப்படிங்களா இறங்க ஒரு நிமிஷம் இருங்க வரேன் என்ன இப்படி கிளம்புது வண்டி அடுத்து என்ன வண்டி சார் ரோல் சைஸுங்களா ஆமாம் சார் ரேடியோ சைலன்ஸ் ப்ளீஸ் யாருக்குங்க பில்ல போடணும் இந்த இதில் ஐயோ எனக்கு இல்லை அவருக்கு இந்தா அங்கே ஒருத்தர் நிற்கிறார்ல இல்லை சார் இந்த வண்டி நீங்கள் தானே கொண்டு வந்தீங்க ஆமாம்மா உங்களுக்கு தான் சார் பில்லு போடணும் இருங்க சார் நீங்கள் பில் வாங்கிக்கிறீங்க தானே சொன்னீங்க அடிங்க இதுக்கு ஸ்போர்ட்ஸ் சஸ்பென்ஷன் வரும் கொஞ்சம் தள்ளிக்கோங்க சார் டோர்லேருந்து தள்ளிக்கோங்க ஜாக்கி போட்டு தூக்குவேன் வண்டியை இதுக்கு பேக்கேஜ் வந்து சஸ்பென்ஷன் சேஞ்ச் வரும் டர்போ ஸ்வாப் வரும் அப்புறம் நைட்ரஸ் வரும் அதுக்கப்புறம் ட்ரைவ் ட்ரெயின் ஸ்வாப் வரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டயர்ஸ் வந்து பெர்ஃபார்மன்ஸ் டயர்ஸ் ஸ்வாப் வரும் அப்புறம் உங்களுக்கு டைட்டானியம் அலாய் பிரேக்ஸும் போடுவேன் நிறையா சேஞ்சஸ் இருக்குது சார் இதில் சார் பண்ணுங்க சார் இருங்க சார் பண்ணிட்டுருக்கேன் ஒன்று ஒன்றா பண்ணிட்டுருக்கேன் இன்னொரு மெக்கானிக் வந்துட்டுருக்குறாங்க ஆன் த வே அவங்க வந்துட்டுருக்குறாங்க டர்போ ஆஃப்டர் மார்க்கெட் டர்போ பாட் Karthi Gaming Fox, hi bro, welcome to the stream. Saini, hi bro. Dusty, hey bro, welcome to the stream. எங்க அவங்கள காணோம் ஜனனிய காணோம் உங்க வந்தாதான் இத்தனை உங்க பேரு நல்லா இருக்கு
உங்க பேரு சார் இல்ல இல்ல ரோல் சைஸ் இவரு ட்ரான்ஸ்மிஷன் அண்ட் இது வரும் டிரைவ் ட்ரெயின் ஸ்வாப்பும் வரும் பிரச்சனை இல்ல சார் இங்கே வா அதுக்குமே சொல்லு அதெல்லாம் சிசிடிவி ஃபுட்டேஜை பார்த்து இன்வாய்ஸ் அனுப்பிச்சிடலாம் சார் ஷாப் சார்ஜஸ்னு சர்வீஸ் சார்ஜஸ்னு அப்படி அடிச்சா ஒரு சாம்பிராணி போட்டுட்டு இருக்கிறாருங்க அப்போ ப்ரொடெக்ஷன் ப்ரொவைட் பண்ணுறது இங்கே ஒரு பாக்ஸ் போட்டு வச்சுருங்க அந்த ப்ரொடெக்ஷனை சொல்ல சார் உங்களுக்கு புரியலன்னா சூப்பரு என்ன அரசு கழிப்பிடம் மாதிரி தெரியுதா 5 ரூபாய் போட்டு பாக்ஸ்ல இருந்து எடுத்துக்க லீகல் பண்ணிட்டாங்க சார் தெரியுமா லீகல் பண்ணிட்டாங்க ஆமா சார் இதுக்கு அவ்வளோ சேஞ்சஸ் இருக்குது சார் மாடிஃபிகேஷன்ஸ் இருக்குது ஒன்னொன்னா பண்ணிட்டு இருக்கோம் டயர் மாடிஃபிகேஷன்ஸ் இருக்குது சார் இறங்குங்க வண்டி இது டார்ஷன் பார் இதாயிடும் வந்துட்டு இருக்கிறாங்க சார் ஆந்தவே ஆந்தவே வந்துட்டு இருக்கிறாங்க அவங்க பிரேக்கு டயர்ஸு ஆல் வீல் டிரைவ் ஸ்வாப்பு நைட்ரஸு டர்போ அப்புறம் ஸ்போர்ட்ஸ் சஸ்பென்ஷன் போட்டாச்சு நிக்கல் பால் நீங்க மட்டும் என் பக்கத்துல நில்லுங்க மத்தவங்கள நிக்காதீங்க இல்ல எக்ஸ்ட்ரா ரிப்பேர் பண்ணி விட்டுருங்க சார் ஒரு மாதிரி ரிப்பேரா இது அது வந்து பாடி ரிப்பேர் நம்ம பண்ண மாட்டோம் சார் பாடி ரிப்பேர் உங்களுக்கு கஸ்டம் ஷாப்ல தான் கஸ்டம் ஷாப் இல்ல அங்க மெக்கானிக் ஷாப் அங்க தான் போறோம் இருங்க நான் பாக்குறேன் அது நான் பண்றா வாங்க நான் பண்ணவா சார் இங்க உங்களுக்கு இன்ஜின் லைட் அடி வாங்கி இருக்கு ஆமா ரிப்பேர் பண்ணுங்களா உங்களுக்கு ஜாக் எங்க இருக்காரு இன்ஜின் 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 டேமேஜ் ஆயிருக்கு சார் ரிப்பேர் பண்ணுங்களா உங்களுக்கு ஆமாங்க சார் ஓகே எல்லாம் இந்த 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 பர்ன பர்பிள் கலர் பாத்துக்கோரு ஏ நாளா இல்லப்பா நாளா பர்பிள் இங்க வாங்க இங்க வாங்க வாங்கிட்டு போறீங்க சார் ஆல் இட் नीड्स இஸ் a 75 mm கேனன் ஆன கோட்ரைவர் சீட் No, no, no. On the co-driver, it's always 7.62 coaxial machine gun. Nahi venma, sir? I think half of the chat here does not understand what we both are speaking, Dusty. Rendu Prasad, hi bro, vanga. Atlas vandhari vira re. Yeager kural kekithi? Okay, this repair vandhu 150. Sir. Sir, chassis yon. Irukkara, vandikulada irukkara. சார் சாசி அடி வாங்கியிருக்கு சாசியும் கொஞ்சம் இது பண்ணிடுவா இல்லாட்டி வேகமா போறீங்க அப்படின்னா தானா தூக்கும் ஹைவேலாம் ரிப்பேர் பண்ணிடுறான் இல்லாட்டி லைட்டா எங்கேயாவது பம்ப் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அந்த பம்ப்ல எல்லாம் வந்து தானா தூக்கும் வண்டி ஐயோ இதா இது அப்பங்க அந்த மாதிரி பண்ணிட்டு கார் அப்கிரேட் பண்ணணும் சார் மெக்கானிக் சொல்லுங்க சார் சார் படுத்து உருளீங்க சார் இங்க ஒரு சின்சான் ஒருத்தர் இருந்தாரு அவர் எங்க சின்சான் வந்து ட்விட்டரோட கார்டன் நினைக்கிறேன் அப்ப பார்த்து சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் ட்விட்டர் யூஸ் பண்றாரு ஓகே அவருக்கு ஒரு பெண்டிங் இருக்குது பாத்துக்கலாம் பாத்து பண்ணுங்க அத
மிக்சர் எங்க இருக்குன்னு கேக்குறார் சார். எனக்கு எல்லாம் உடஞ்சிட்டேன். ஓகே சார். மைக்கேல் பால் ஆகும் சார். ஐ ப்ரோ மெக்கானிக் இந்த டீமோட் பண்ணிட்டீங்க என்னடா போட்டுடுங்க பிளான்ச்சிங்களா சார். ஓகே சார் வரல சார். நான் என்ன போவே இல்ல போ நான் என்ன பாத்து பாத்து போங்க சார். கொஞ்சம் 퍼ஃபார்மன்ஸ் அதிகமா இருக்கும். போக மாட்டீது போவும் சார். வண்டி ஆக்சலரேட் கொடுத்தா தான் போவும். இல்ல பின்னாடி யாரா இருந்தா அப்படி போறது எடிச்சு சாடி சார். அடிக்குறாரு அடிக்குறாரு சார். கொஞ்சம் ரிவர்ஸ் எடுங்க. கொஞ்சம் ரிவர்ஸ் எடுத்து கேப் விடுங்க. இல்ல இந்த வண்டி மூவ் பண்ணுங்க சார். இந்த ரெண்டு வண்டியும் கொஞ்சம் மூவ் பண்ணுங்க சார். இது எக்ஸிட் வே. அந்த பக்கம் நீங்க கொண்டு வராதீங்க. இது எக்ஸிட் வே. அந்த ஆமா ஆமா நான் லைன்ல நின்னுட்டு இருந்தேன் அந்த சைடு. இல்ல 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 இங்க இல்ல இல்ல நீங்க நீங்க கொண்டு வாங்க. நீங்க கொஞ்சம் ரிவர்ஸ் எடுத்து கேப் மட்டும் விடுங்க. அடுத்து உங்க வண்டியை கொண்டு வாங்க. இந்த போலோ வெயிட் பண்ணுங்க. இந்த ரெண்டு வண்டியை நான் முடிச்சிட்டு வரேன். நான் வந்துட்டேன்டா. இந்த இந்த சார் உங்களோட வண்டி எடுத்துட்டு கொஞ்சம் வெளில போய் கொஞ்சம் கேப் விடுங்க சார். இவர் வெளில போய்கிட்டோம். இவர் ரயத்துல இருக்கிறவர் வெளில போய்கிட்டோம். நீங்க அந்த பக்கம் அந்த கேட் வழியா நீங்க வெளில போங்க. இந்த வர வண்டி எடுத்துட்டு கொஞ்சம் மூவ் பண்ணுங்க. கேப் விடுங்க. அவரு அடுத்து உங்க வண்டியை பண்றேன் நான். நீங்க கொஞ்சம் கிளியர் பண்ணுங்க சார். அவங்க டிராபிக் மூவ் ஆகட்டும். ஜாம் ஆகுது இந்த இடத்துல சார். வெயிட் பண்ணுங்க வராங்க. வெயிட் பண்ணுங்க. கொண்டாடாதீங்க சார். வெயிட் பண்ணுங்க. சார் அதுக்கு சார் எதுக்கு இருங்க 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 இருங்க. இத்தனை பேர் கொண்டாந்தீங்கன்னா எப்படி பண்ண. வெயிட் பண்ணுங்க. சீக்கிரம் வாங்க மேடம். நிறைய கஸ்டமர் இருக்கிறாங்க. மேனேஜ் பண்ண முடியல. சீக்கிரம் வாங்க சீக்கிரம் வாங்க. தயாரிப்பு ஒளிப்பதிவு எல்லாம் நீங்களே தானா? சரி வாங்க 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 வாங்க. இருங்க 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 இருங்க. அந்த வண்டி யாருது? இல்ல இல்ல இந்த அந்த வண்டி நான் பண்றேன். அடுத்து உங்களுக்கு பண்றேன். ஓகேங்களா? செகண்ட் வந்து சார். நான் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ண சார். அவரும் வந்தாருங்களே. நானும் வந்தம்ல. வரேன் சார். நான் மட்டும் தானே நிக்கிறேன். இல்லாட்டி ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் ஒரு 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 டாலர் வச்சுட்டு டாஸ் கொடுங்க. ஹெட்ஆர் டைல்ஸ்ல யார் ஜெயிக்கிறீங்களோ அவளுக்கு பண்றேன் நானு. நீங்க ரெண்டு பேரும் போடுங்க சார். யார் இவரே? நானா? இல்ல சார், மெக்கானிக் சார் கொஞ்சம் தூரம் பார்க்கணும். நான் பார்த்தா இப்போ நீ வண்டி தூரம் போறியா? ஐயோ பேசுறதுக்கே மீமா போட்டேன். உங்க வண்டி அது சார் இதானே? ஆமா ஆமா சார். இப்படி பக்கத்து பக்கத்துல நிப்பாட்டாதீங்க. கொஞ்சம் கேப் விட்டுருங்க சார். அவருங்க அவர் காட்டிட்டு பொருள் பொருள் உள்ள வைங்க சார். பொருள் எடுக்காதீங்க கடைக்குள்ள. சார் உங்களோட வண்டி மட்டும் கொஞ்சம் தள்ளிக்கோங்க. இல்லாட்டி வண்டி பூச்சி ஆகும். உங்களுக்கு பூச்சி ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு அடுத்து பண்றேன் நானு. உங்களுக்கு நீங்க அடுத்து கொண்டு வாங்க. உங்களுக்கு நான் அடுத்து பண்றேன். இந்த இடம் எக்ஸிட் வே. நீங்க கொஞ்சம் பிளாக் பண்ணாதீங்க இந்த இடத்த. சேஜ் ஹியர். வேர் சேஜ் ஹியர். ஹே அப்பி என்ன சார் இதுக்கு ஃபுல் அப்கிரேடுங்களா? ஆமா சார். எல்லாமே ஹையவே இருக்கட்டும் சார். அடே பறக்கணும் சார். அதுக்கு நீங்க ஏரோப்ளேன் தான் சார் கொண்டு வரணும். என்ன சார் பறக்கணும்னா ஏரோப்ளேன் தான் சார் கொண்டு வரணும். அப்படிங்களா?
ஏர்ப்ளேன மாத்துங்க இத என்ன நீங்க ஒரு அட்வான்ஸ் பேக்கறதுக்கு கூட படல ஏப்படி என்ன என்ன சார் விஷால் ஃபேன் நினைச்சீங்களா நீ ஒரு 1000 ரூபாய் நம்ம நீங்க என்ன சார் பண்ணுவீங்க இந்த வண்டிக்கு இன்ஜின் ஷாப் ஆ வாங்க 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 அந்த அங்க ஒருத்தர் இருக்காங்க சார் யார் சார் இது அவங்க எங்க கடையில வேலை செய்ற இன்னொரு மெக்கானிக் ஹலோ மேடம் ஹலோ ஹவ் ஆர் யூ வரதன் சார் எப்போல முடிச்சிட்டு அனுப்பிடுங்க நான் கிளம்பிடுறேன் அப்படிங்களா இருங்க அங்க இருக்காங்க பாருங்க மெக்கானிக் அவங்க நீங்க டீல் பண்ணுங்க எனக்கு அது பண்ணுங்க மேடம் அவங்க கிட்ட பேசுங்க எனக்கு ஆல்ரெடி 2 3 பேர் கஸ்டமர் இருக்காங்க தப்பா எடுத்துக்காதீங்க உங்களுக்கு பண்ணே அப்படினா அப்புறம் பிரச்சனை ஆகும் ரேணி ரேணி அந்த போலோ வந்து முடிச்சு தந்துரு இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம இன்ஜின் ஷாப் பண்றோம் உங்களுக்கு அதுக்கு அப்புறம் டைட்டானியம் பிரேக்ஸ் அலாய் பிரேக்ஸ் போடுறோம் உங்களுக்கு ஓகே அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அப்புறம் வந்து டயர் இதெல்லாம் என்ன மொத்தம் அதெல்லாம் உங்களுக்கு ఫిజికల్ అండ్ విజువల్ కస్టమైజేషన్ எல்லாம் కస్టమ్ షాప్ ஓகே அப்ப நானே படிக்கிறேன் டச்சனல எனக்கு முன்னாடி இந்த புகை வரும் பாத்தீங்களா மூக்குல இருக்கத்துலயோ நெருப்பு அது வந்து அப்படியே அங்க மேல அடிக்கணும் மேல அடிக்கணுமா அந்த மாதிரி இருக்கணும் ஹை பெர்ஃபார்மன்ஸா இருக்கணும் கடை முதலாளி இருக்கிறார் சார் இவரே எம்ஜிஆரும் கேகேவும் அவர்கிட்ட நான் இந்த மாதிரி பேசுறேன் உங்க பேர் என்னன்னு சொல்லுங்க நல்லா பத்திக்கும் சார் நல்லா பத்திர மாதிரி வச்சு விட்டுருவாரு மாட்டீங்களா அப்படிலாம் வந்து சொல்ல மாட்டோம் சார் நல்லா போகும் சார் சிறப்பா போகும் அத நான் எப்படி நம்பறது நீங்க அப்கிரேட் பண்ணி தரீங்களா இல்லையா ஆமா சார் உங்களுக்கு நல்ல எஃபெக்ட் இருக்கும் சார் கேக்கல நல்ல நல்ல எஃபெக்ட் இருக்கும் சார் உங்களுக்கு டிரைவிங்ல நல்ல பிக்கப் இருக்கும் நல்ல அக்ஸலரேஷன் இருக்கும் டாப் ஸ்பீட் நல்லா இருக்கும் கண்ட்ரோலும் நல்லா இருக்கும் ட்ராக்ஷன் நல்லா இருக்கும் ஹீல்ஸ் மேல ஏறுமா சார் என்ன சார் ஹீல்ஸ் மேல மலை மலை ஏறுமா மலை மலை ஏறும் சார் அப்படிங்களா பார்த்து ஏத்துனா ஏறும் சார் யா பில்லு வாங்கிங்கயா ஆ பில் போட்டேன் உங்களுக்குங்களா ஆமா பேர் சார் கையில காசு இருந்தா பில் கட்ட முடியுமா சீக்கிரமா கட்டினீங்க அப்படினா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இதாவாது சார் உங்களுக்கு டைம் ஆச்சு அப்படினா உங்களுக்கு இதாவும் டுடே கேங் மீட்டிங் இருக்கா தெரியல bro மொத்தமா வந்து 2 6 7 ஒரு ரோல்ஸ் ரைஸ் 3 6 இல்ல ரோல்ஸ் ரைஸ் என்ன ரோல்ஸ் ரைஸ் அந்த ரெட் கலர்ங்களா உங்களுக்கு அது நான் கேட்டு சொல்றேன் சார் அதான் உங்க பேர் என்னன்னு சொல்லுங்க சார் நான் அவர்கிட்ட சொல்லிடுறேன் அந்த மாதிரி உங்க வண்டிக்கு நீங்க வண்டியில ஏறணும்னே பத்திர மாதிரி அப்படியே சும்மா பாத்தீங்க அப்படியே மிஸ்டர் ஜாக்கும் சொல்லுங்க மிஸ்டர் ஜாக்கும் சொல்லுங்க உங்க பேர் என்ன சொல்லுங்க சார் பில் பண்ணோம் உங்க பேர் அப்புகுட்டி ரதே என்ன சார் என் பேர் ஜாக் அவன் பேர் அப்புகுட்டி சார் பின்னாடி இருந்து வருமா சார் நெருப்பு அடி செருப்பாடா யா பின்னாடி சைலன்சர் இருக்குல்ல ஆ ஃபட் ஃபிங்கர் இது எவ்வளவு இதுக்கு 1500 இன்ச்சிங்களா சார் இந்த வண்டி மூவ் பண்ணிக்கலாம் சார் ஆ பண்ணிக்கலாம் சார் பண்ணிக்கலாம் எல்லாமே கரெக்டா பட்டிக்கலாம் ஆ பண்ணியாச்சு சார் வண்டி ஃபுல்லாக அப்கிரேட் பண்ணியாச்சு நீங்கள் எடுத்துக்கலாம் சார் பார்த்துடுங்க இப்போ செம்மையாக வண்டி பறக்கும் கொஞ்சம் பவர் இருக்கும் ரெக்க வரைச்சிருக்கீங்களா சார் தெரியாமல் சொல்லிட்டேன் சார் தெரியாமல் சொல்லிட்டேன் நான்
நீங்க நீங்க டப்புன்னு போயிட்டு அப்ப ஏதாவது ஜாப் பார்த்து நீங்க சீக்கிரமா பே பண்ணிடுங்க. அதுக்கு இல்ல பேங்க்ல என்கிட்ட கையில கேஷ் இருக்கு பேங்க்ல போடணும். அது நீங்க அப்ப பேங்க்ல போட்டு பண்ணா அது வரேன் வரேன். ஆப்சட்ல தான இருக்கு. ஆப்சட் ஏடிஎம் இருக்கு. பேங்க் அது எது இருக்கு சார் ஃப்ளிகா பேங்க் எது இருக்கு. வரதன் சார். அது வரேன் வாண்டா 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 வாண்டா. என்ன பண்ணனும் ஃபுல் அப்கிரேடுங்களா? ஏற்கனவே வண்டியில பாத்தீங்கன்னா பிரேக்ஸும் நைட்ரஸும் இருக்கு. நைட்ரஸை ரீஃபில் பண்ணிட்டு இன்ஜினை மட்டும் மாத்தி தந்தா போதும். இன்ஜின் சேஞ்ச் இதில் வராது சார் கோல்ஃபில் இன்ஜின் ஷாப் இதில் வராது. உங்களுக்கு நைட்ரஸ் வேணால் நான் ரீஃபில் பண்ணுறேன். இல்லை சாவி வேணாம் சார் இதுக்கு. அப்படியா நைட்ரஸ் மட்டும் ரீஃபில் பண்ணி தாங்க. இன்ஜின் ஷாப் கிடையாது கோல்ஃபுக்கு? இல்லை சார் கோல்ஃபுக்கு இன்ஜின் ஷாப் வராது. ஓகே ஜனனி போலோக்கு இன்ஜின் ஷாப் கிடையாதா? இருக்கும்ல சார் இது. ஒரே நிமிஷம் இருங்க. நைட்ரஸ் நைட்ரஸ் இருக்குமே சார் இதில் இல்லைங்களா? இல்லை இல்லை தீர்த்துட்ட. ஓஹோ ஓகே சார். அப்போ இதுக்கு வந்து ரிமூவ்க்கு நான் ரிமூவ் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷாக போடுறேன் டேங்க்கு. ஆ ஓகே சார் ஓகே சார். பழைய டேங்கை ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக டேங்க்கை போடுறேன் நான். இந்த டேங்க் வந்து நாங்கள் அப்படியே ரீபர்பஸ் பண்ணிப்போம் சார். ரீசைக்கிளிங் ஓகே. ஆமாம் சார். உங்கள் பேர் சார்? அட்லஸ் கிரே. அட்லஸ் கிரே ஓகே சார். காரும் கிரே கலரில் வச்சுருக்கிறீங்க? சும்மா பேருக்கு ஏற்ற கலர் ரிமூவ் பண்ணேனே. தரல ஏன் என் ஆடி ஆர்எஸ் வேணும் எடுத்துனாரு அதுலயும் டேங்க் ரீஃபில் பண்ணும். ஓகே 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 சார் ஃபில் பண்ணியாச்சு. ஆர்எஸ் வேணும் எடுத்துனாரா? ஒரே நிமிஷம் இருங்க இதுக்கு நான் உங்களுக்கு பில் போட்டுறேன். ஓகே என்ன கோல்ஃப் அது சரிங்களா சார்? டன் பேட். ஓகே சார் ரீஃபில் பண்ணியாச்சு வண்டி எடுத்துக்கலாம். தேங்க்ஸ் சார் பை பை. ஆ சார் எத்தனை ரைட்? ஆ ஓகே ஓகே கடை இருக்கும் சார் கடையில் இருப்பேன். ஒரே நிமிஷம் இருங்க சார். ஃபுல் அப்கிரேடுங்களா சார் உங்களுக்கு? ஆமாம் சார். ஓகே சாப்பாடு இல்லை. ஒரே நிமிஷம் இருங்க சார் பசிக்குது சாப்பிட்டுக்கிறேன் லைட்டா ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கிறேன். சார் திருப்பேன் இந்த இந்த இதை முடிச்சுட்டு நான் பண்ணுறேன். எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்குது? 34 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. இதுக்கு என்ன இன்ஜின்ஸா பிரேக் நைட்ரஸ்? ஓகே ஜாக்கி போட்டு தூக்கி பிரேக்ஸ் தானே இதுக்கு? ஆமா ஸ்ரீ விஷ்ணு ஹை ப்ரோ வெல்கம் டு த ஸ்ட்ரீம். வாங்க வாங்க வாங்க. குட் ஈவினிங் அனைவருக்கும். இனிய மாலை வணக்கங்கள். ஸ்நாக்ஸ் காஃபி டீ ஹார்லிக்ஸ் போன்விட்டா பூஸ்ட் எல்லாம் சாப்பிட்டு வந்துட்டீங்களா?
சேக்கா கொஞ்சம் டைம் கழிச்சு கொடுப்பேன். இன்ஜின் ஷாப்பில் இதுக்கு வந்து 2GZ. உங்க பேர் சார்? ரோமன் பியர்ஸ். ரோமன் பியர்ஸ், நீங்க தான் ட்விட்டர்ல போட்டிருந்தீங்களா மெசேஜ்? ஆமா சார், நான் போட்டேன். கொஞ்சம் ஸ்லோவா இருக்குதுன்னு நினைக்கிறேன் சார் ட்விட்டர். உங்களுக்கு ஸ்லோவா இருக்குதானே? ஆமா சார், ஆமா சார். ரெண்டு பேரும் என்னோட மொபைல் தான் ஏதோ சிக்னல் கிடைக்கலன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஓகே, இது ரெண்டும் போட்டாச்சு, நைட்ரஸ் போட்டாச்சு, பிரேக்ஸு, இன்ஜின் ஷாப்பு. ஓகே சார், உங்களுக்கு கிரேட் பண்ணியாச்சு, பில் போட்டுறேன் உங்களுக்கு. வந்து அப்படி அரசு ஒன்றில் ஃபுல் அப்கிரேடு வந்து இதுக்கு 1500 வரும். சரிங்களா சார்? ஆ ஓகே சார், அப்கிரேட் பண்ணியாச்சு, ஆன் பண்ணி பாருங்கள். இன்ஜின் ஸ்வாப் பண்ணியிருக்கு, சவுண்ட் எல்லாம் தெரியா இருக்கும். தேங்க்யூ சார். ம், பார்த்து ரிவர்ஸ் எடுங்க சார், பவராக இருக்கும், ரெஸ்பான்ஸாக இருக்கும் நல்லா. கொஞ்சம் கொஞ்சம் ரிவர்ஸ் எடுத்து கேப் விடுங்க சார், வெயிட் பண்ணுங்கள், வெயிட் பண்ணுங்கள். அவர் ரிவர்ஸ் எடுத்துக்கிட்டோம், கொஞ்சம் ரிவர்ஸ் எடுத்து கேப் விடுங்க அவருக்கு. சார் கேட்குதுங்களா? ரிவர்ஸ் எடுத்து கேப் விடுங்க, அவர் உள்ளே வந்துக்கிட்டோம். தேவபிரசாத் ஹாய் ப்ரோ, வெல்கம் டு தி ஸ்ட்ரீம், வாங்க 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 வாங்க. என்ன சார் இப்படி புகையுது வண்டி? ரிப்பேர் கிட்ட இருக்குதா சார் உங்ககிட்ட? கையில் இல்லையே. இறங்க, நான் செக் பண்ணுறேன், கை வைக்கலாமான்னு தெரியல. என்ன? இல்லை இல்லை ப்ரோ, சி ஸ்டேட்டஸ் இருக்க முதல்ல இங்கே பார்ப்போம். பயங்கரமாக அடி வாங்கிடுது. இன்ஜின் கொஞ்சம் டேமேஜ் ஆயிருக்கு சார், இருங்க மேடம். உங்ககிட்ட ரிப்பேர் கிட்ட ஏதாவது இருக்குதா? இல்லை, இது கொஞ்சம் இன்ஜின் வந்து கொஞ்சம் ரேடியேட்டர்லாம் கொஞ்சம் நல்ல இல்லைங்க இதுக்கு. ஆஹா, லைட்டாக அடி வாங்கியிருக்கு, ரேடியேட்டர்லாம் அடி வாங்கியிருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டர்போ இதுக்கு மாட்டணும்ல, அது எக்ஸாஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா இன்டேக் எக்ஸாஸ்ட்லாம் வந்து இன்ஜினில் தானே டச் பண்ணுற மாதிரி இருக்கும். இது இங்கே ரேடியேட்டர் எப்படி புகையுது அப்படின்னா அங்கே கை வைக்கிறதுக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கும்ல. உங்ககிட்ட இல்லையா சார் ரிப்பேர் கிட்? என்ன சார் ரிப்பேர் பண்ண முடியா? உங்ககிட்ட பார்த்து ரிப்பேர் கிட் இருக்குதுங்களா? இல்லையே. அந்த வண்டி பண்ணிட்டீங்களா? இருங்க 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 சார், இந்த லெஃப்ட் சைடாக கொண்டு வந்து நிப்பாட்டுங்க, அந்த பக்கம் அந்த டோர் வழியாக கொண்டு வந்து நிப்பாட்டுங்க. சார் இது ரிப்பேர் கிட்ட தான் அது இருக்குதா? இங்கே பாருங்க, ரேடியேட்டர்லேருந்து புகை வருது. ஆமாம், இல்லை இப்போ பாடி இது டேமேஜ் ஆகிருக்குதுங்களே, இப்போ ரேடியேட்டர்லேருந்து புகை வருதுங்களே இப்படி பயங்கரமாக. இப்போ டர்போ வந்து மாட்டினா எஃபெக்டிவாக இருக்காதுங்களே? இப்போ கை வைக்கிறதுமே மாட்டுறது மட்டும் இல்லாமல். ஆமாம், கஸ்டம்ஸ்லேயும் மெக்கானிக் ஷாப்லேயும் இருக்கும், கேட்டு பாருங்க நீங்கள். சாப்பிட்டு போ, தண்ணி குடிச்சு கொஞ்சம் சாப்பிட்டு போ. வென் கேங் ட்ரெஸ் கம்மிங்க? கேங் ட்ரெஸ்ஸுங்களா? கேங்லாம் இல்லை ப்ரோ, நான் கேங்லாம் இல்லை ப்ரோ. ஓ, இதுக்கு சொல்கிறீங்களா? அது வரும் ப்ரோ, வரும். அடுத்த அப்டேட்டு எதுங்க? கொண்டு வந்தவரை தான் கேட்கணும். எனக்கு பரிதாபமாக இருக்குது, கை வைக்கவே எனக்கு மனசாக வர மாட்டேங்குது. ரிப்பேர் ஏதாவது ரிப்பேர் கிட்ட ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருந்திருக்கிறேன். இப்போது
ஆ ஓகே இதுக்கு என்ன இப்போ பண்ணிட்டீங்களா அதுக்கு ஆ பண்ணிட்ட நைட்ல மட்டும் தான் படுத்துனாரு அப்ரேக் ஆ ஓகே 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 நான் பாத்துக்கறேன் கஸ்டமர் கொஞ்சம் பொறுத்துக்கல நான் பாத்துக்கறேன் இல்ல இல்ல உடனே வந்துருவேன் ஒன்னும் பிரச்சனை இல்ல எனக்கு அந்த ப்ராப்ளம் இருக்குது எனக்கு ஈவினிங் டைம்ல ஏதோ கொஞ்சம் ஸ்டேபிளா இருக்குது ஆனா இல்ல இயர்லி ஈவினிங் ஒரு 5 o'clock ல எனக்கு பயங்கரமா வெடிச்சது இது வேற இது வேற சரி ஓகே என்ன என்ன ரொம்ப லேட்டா கமெண்ட் படிக்கிறீங்க அதுவா ஏதாவது ஒரு மெசேஜ் அந்த ஸ்ட்ரீம் லேப்ஸ்ல வந்ததெல்லாம் நான் ஸ்டப் நீங்க படிக்க மிஸ் பண்ணிருப்பேன் அதனால தான் மற்றபடி பார்த்தீங்கன்னா அதுவும் இங்கே வண்டி இது பண்ணுறதுக்கு வந்தாங்களே அதனால அங்கே இங்கே ஃபோக்கஸ் பண்ணியிருக்க மாட்டேன் மெசேஜ் வந்து மேலே போயிருக்கோம் கேங் ட்ரெஸ் வந்து ஓ எல்லாருக்கும் கேங்ஸுக்கு சொல்ல வரீங்களா அது வந்து வரும் ப்ரோ நெக்ஸ்ட் அப்டேட்டு ரோல் அவுட் ஆகும் அப்போ வரும் கண்டிப்பாக வரும் சொல்லுவாங்க அந்த என்னைக்கு வரும் அப்படின்னு பிளான்ஸில் இருக்குது என்ன இப்படி பயங்கர அடி வாங்கியிருக்குது இங்கே பாருங்க ரெட்டில் இருக்குது இன்ஜினா எல்லாம் இன்ஸ்பெக்ஷன் பண்ணோமே இப்போ வாட்ரு வாட்டர் சேஞ்சு ரேடியேட்டரு எல்லாமே டிரான்ஸ்மிஷன் ஆயிலு அதான் ஏர் ஃபில்ட்ரு இதுக்கு ஏர் ஃபில்டரில் ரன் ஆகுதா ரேடியேட்டரு ரேடியேட்டர் தான் இப்போ ஏர் ஃபில்டராக இருக்குது வாட்டரில் இல்லை இன்ஜின் பயங்கரமாடி வாங்கியிருக்கு சாசி பயங்கரமாடி வாங்கியிருக்குது கை வைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்போ திறந்து பார்ப்போம் கூட திறக்க முடியுமா இல்லை கீ வருமா அதுக்கு வெஹிக்கிள் வெஹிக்கிள் டோர் ஸ்கூடு ஆ வருது இங்கே பாருங்க எப்படி அழகு அடிக்குது பாருங்க போக ஆ இந்த அடி வாங்கியிருக்குது அங்கே இருக்குது பாருங்கள் இதோ இருக்குது பாருங்கள் ரைட்டில் தெரியுதா அங்கே தான் வந்து நம்மளோட டர்போ வந்து இந்த இன்டேக் வந்து அந்த அந்த எக்ஸாஸ்டுக்கு பதிலாக டர்போ இங்கேயே மாட்டிடும் அங்கே ஒரு கருப்பு கலர் குப்பி போட்டு மூடி இருக்கு பாருங்கள் தெரியுதுங்களா இருங்க நம்ம ஃபோனில் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு தெரியுதுங்களா அங்கே ஒரு பிளாக் கலர் கேப் மாதிரி போட்டிருக்கா அதுதான் பார்த்தீங்கன்னா இங்கே தான் டர்போ வரும் டர்போ அதில் அட்டாச் ஆகிட்டு அதுலேருந்து இங்கே டர்போ இது வந்து இன்ஜினோட வந்து இன்னும் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும் சூப்பர் சார்ஜர் டர்போ சார்ஜர் இதெல்லாம் வந்து இதில் தான் வைப்பாங்க நெக்ஸ்ட் அப்டேட் எப்போ வரும் ப்ரோ அது ஒர்க் பண்ணிட்டு இருக்கலாங்க வரும் ப்ரோ அப்டேட் வருது மட்டும் இல்லாமல் இப்போ ரெடியாக இருக்கணும்ல இப்போ இவங்கெல்லாம் எவ்வளோ இது பண்ணியிருக்கிறாங்க கிரைண்ட் அடிச்சு ரெடியாக இருக்கணும் நிறைய விஷயத்துக்கு ஸோ அது வந்து ஒரு கம்பைண்டாக தான் வரும் இருங்க ட்விட்டரில் சின்சானுக்கு ஒரு மெசேஜ் போடுவோம் அவருக்கு ஒரு $1,500 வந்து பெண்டிங்கில் இருக்குது மெசேஜ் ஏதோ பிரச்சனை பண்ணுது சொல்லுங்க சொல்லுங்க சார் ஓ எனக்கு தெரியுங்களா சரி ஓகே அதுதான் 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 அதுதான்
வர வர மாட்டீது என்னன்னு தெரியல சார் பண்ணுங்க சார் பண்ணிட்டீங்களா பண்ணிட்டு இருக்கேன் பண்ணிட்டு இருக்கேன் பாடி பாடி ரிப்பேர் வந்து எங்க பண்ணுவீங்க நீங்க இப்போ சார் பண்ணிட்டாங்க சார் ப்ளீஸ் சார் இருங்க 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 பண்றேன் சார் பண்றேன் பாடி ரிப்பேர் அங்க போய் பண்ணிக்கறோம் ரெண்டு கஸ்டம்ஸ் போய் பண்ணிக்கறோம் அப்படிங்களா சார் ஓகே ஐய் இதுக்கு தான் இந்த இடத்துல பண்ணுறது இல்லை கதவு மூடிடும் ஜாக்கி இறக்கும் போது கதவு திறப்போம் இறந்திரு சீசை வந்துட்டீங்களா சார் இப்போதைக்கு இன்ஜின் மட்டும் ரிப்பேர் பண்ணியிருக்குது சார் இப்போ அப்கிரேட் பண்ணிட்டு இருக்கேன் பண்ண முடியும் கொஞ்சம் ரிப்பேர் பண்ணிட்டு அப்கிரேட் பண்ணிட்டு இல்லடா சியரோ அட்வான்ஸ் பேக்கெட் கொடுத்தேன் இல்ல இல்ல போன் போட்டுருக்க அட்வான்ஸ் பேக்கெட் அவர் கொடுத்தாரு ஒன்னு போட்டுருக்கு என்ன தல் நடந்துங்க ஜாக்கி போடணும் அதுலயே ரிப்பேர் ஆவலையா பாடி ரிப்பேர் உங்க கடையில போய் பண்ணுங்க சார் இல்ல மெக்கானிக் ஷாப்ல இருக்குதான்னு பாருங்க இல்ல கஸ்டம் ஷாப் நீங்க வச்சிருக்க அதான் நீங்க அங்க போய் பண்ணிக்கோங்க மறுபடியும் வரதேவல இல்ல இல்ல சார் இங்க வரதேவே இல்ல நீங்க அங்க ஒருத்தர் ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா ஃபுல் அப்கிரேட் தான பண்ணி கொடுக்கறீங்க ஆமா சார் ஆமா சார் ஃபுல் பேக்கேஜ் தான் அது ம் சொல்லுங்க எனக்கு இங்க பூச்சி ஆகுது கதவு சார் சாவி மட்டும் தாங்க லைட்டா முன்னாடி என்னலாம் மாட்டிருக்கிறேன் டர்போ மாட்டிருக்கிறேன் அப்புறம் நைட்ரஸ் மாட்டோம் ஆல் வீல் டிரைவ் ஸ்வாப்பு போடணும் டிரைவ் ட்ரெயின் வந்து எல்லா வீல்ஸ்லேயும் ஓடும் ஆல் வீல் டிரைவ் இருக்குது ஃப்ரண்ட் வீல் டிரைவ் இருக்குது ரியர் வீல் டிரைவ் இருக்குது இந்த காருக்கு வந்து ஆல் வீல் டிரைவ் ஸ்வாப்பு தான் இருக்குது பாட் அதனால் பார்த்தீங்கன்னா இப்போது கார் வந்து நாலு சக்கரத்துலேயுமே பவர் இருக்கும் அதாவது அது எப்படி நான் சொல்கிறேன் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன் உங்களுக்கு வண்டியை வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு மரத்துலையோ இல்லை லேம்போஸ்ட்லேயோ முட்டிட்டு அப்படியே வரும்னு ஆக்சலேஷன் குத்திங்க அப்படின்னா எந்த டயர் சுற்றுது நீங்கள் ஆக்சலேஷன் கொடுக்கும் போது எந்த டயர் சுற்றுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியர் வீல் சுற்றிச்சு அப்படின்னா ரியர் வீல் டிரைவ் ஃப்ரண்ட் வீல் சுற்றிச்சு அப்படின்னா ஃப்ரண்ட் வீல் டிரைவ் நாலு வீலுமே சுற்றுது அப்படின்னா அது வந்து ஆல் வீல் டிரைவ் ரியல் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா மிட்சுபிஷி இஓ டென்னு இதெல்லாம் வந்து ஆல் வீல் டிரைவு ஆனால் மிட்சுபிஷி இஓ எயிட்டு அதுக்கப்புறம் ஈவோ நைன்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வீல் டிரைவு டொயோட்டா சூப்ரா பார்த்தீங்கன்னா ரியர் வீல் டிரைவு அப்புறம் மேஸ்டா ஆர்எக்ஸ் எயிட்டு ஆர்எக்ஸ் செவன்லாம் பார்த்தீங்கன்னா ரியர் வீல் டிரைவில் வரும் பண்ணிட்டுருக்கேன் சார் இதுக்கு நிறைய பார்ட்ஸ் இருக்குது பார்த்து பார்த்தா பண்ண கொஞ்சம் டேமேஜாக இருக்குதா அதனால கொஞ்சம் பார்த்து பார்த்தா பண்ணிட்டுருக்கிறேன் டயர்ஸு பிரேக்ஸு இன்ஜின் வராது சார் பிரபா கேமிங் ஹாய் ப்ரோ வெல்கம் டு த ஸ்ட்ரீம் குட் ஈவினிங் வெல்கம் 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 கேங் மீட்டிங்கா இல்லை என்ன கேப்ஷன் பழைய கேப்ஷனாக இருக்குது கேங் மீட்டிங்னா இருக்குது மாறலையா என்ன உங்களுக்கு நான் மாற்றிட்டேனே அட்வான்ஸ் மிக்சர்ட்டு தான் வருது கேங் மீட்டிங் நான் போட்டிருக்குது கேப்ஷனை மாற்ற மறந்துட்டேன் அதுக்கப்புறம் மாற்றினேன் நான் ஒரு தடவை ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள் வரும் அது பிரேக்ஸ் மட்டும்தான் இதுக்கு ஸோ பிரேக்கு டயர்ஸு ஆல் வீல் டிரைவ் ஸ்வாப்பு நைட்ரஸு டர்போ அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் சஸ்பென்ஷனு ஓகே சார் இதுக்கு ஃபுல் அப்கிரேட் பண்ணியாச்சு நீங்கள் கஸ்டம் ஷாப்பில் போய்ட்டு நீங்கள் இந்த பாடி அப்கிரேட் இது ரிப்பேர் பண்ணிக்கலாம் நீங்கள் நான் உங்களுக்கு இதுக்கு இன்வாய்ஸ் போட்டுடுறேன் எல்லா அப்கிரேட் மறுபடியும் திருப்பி இங்கே வரதேவே இல்லை இல்லை சார் இங்கே வரதேவே இல்லை வேற எந்த கடையிலயே போய் அப்கிரேட் பண்ணுமா இல்ல ரிப்பேர் மட்டும் பண்ணா போதுமா
அப்கிரேடுக்கு வந்து நீங்க மெக்கானிக் ஷாப்ல போய் அப்கிரேட் பண்ணிக்கலாம் சார், அதுவும் பண்ணிக்கலாம். இது என்னடாப்பா இதுவும், இது வந்து அட்வான்ஸ்டு சார், இன்னும் உங்களுக்கு பீக் பெர்ஃபார்மன்ஸ் கொண்டு போகும் இந்த வண்டி. இப்போ அதான் சார், இப்போ இந்த வண்டியில் நீங்கள் பண்ணி கொடுத்துட்டீங்களே, இதுவே போதுமா இல்லை போயிட்டு மெக்கானிக்ஸ் மறுபடியும் அப்டேட் பண்ணணுமா? பண்ணணும்னு உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் தாராளமே பண்ணிக்கலாம் சார். உங்களுக்கு இப்போ இது பண்ணுறதே பர்ஃபார்மன்ஸ் சேஞ்ச் இருக்கும் கண்டிப்பாக. ஓகேங்களா? ஓகே, அங்கே போய் பண்ணுங்கள் நீங்கள், உங்களுக்கு இன்னும் நல்லா பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். உங்களுக்கு பிரேக்கிங்கு ஆக்சலரேஷன்லாம் இன்னும் நல்லா பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். நல்லா வண்டி இன்னும் 250-270 போகும், 280 போகும் ஸ்போர்ட்ஸ் வண்டி. நல்லா உங்க பேர் சார்? ஜாக் சார். ஒரு 3000 ரூபாய் குறைச்சி போடுறது இல்லை சார், இதுக்கு இந்த ரேட்டு தான் சார் வரும். இதுவும் டிஸ்கவுண்ட்ல தான் பண்ணிட்டு இருக்கிறோம் ஒரு ரெண்டு நாளா. எவ்வளோ பண்ணியிருக்கீங்க? தெரில சார், இப்போதைக்கு 7500 ஆகும் சார் இதுக்கு. 5000 ரூபாய்? ஆமாம், 5000 சார். இப்போ 5000 பண்ணிட்டு இருக்கோம். ஓகே ஓகே, என்கிட்ட எல்லாருக்குமே இப்போ 5000 தான் சார் பண்ணுறோம். சரி, உங்கள்கிட்ட வாட்டர் பாட்டில் இருக்கா? கோலா இருக்கு சார். ஓகே சார், அப்கிரேட் பண்ணியாச்சு வண்டி. வந்து நீங்கள் கஸ்டம் ஷாப்பில் போயிட்டு நீங்கள் பாடி ரிப்பேரு, பாடி மாடிஃபிகேஷன்ஸு, அதுக்கப்புறம் உங்களுக்கு விஷுவல் மாடிஃபிகேஷன்ஸ், கலர்லாம் நீங்கள் அங்கே பண்ணால் கஸ்டம் ஷாப்பில் பண்ணிக்கலாம். வேறு ஏதாவது பர்ஃபார்மன்ஸ் அப்கிரேட் இன்னும் பண்ணிக்கணும் அப்படின்னா மெக்கானிக் ஷாப்பில் போய் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. ஆனால் இதுவே உங்களுக்கு நல்லா சேஞ்ச் கொடுக்கும் சார். நம்ம கிட்ட ஒண்ணு இருக்குது. ஒரு லாக் ஆயிடுச்சான் பாப்போம். சில தடவை கண்ணுல வந்து ஆயிருக்காது. கையில் பொருள் இருக்கான்னு நம்ம நைட்ரஸ் இருக்கு. ஹெல்த் ஸ்கிராப் இல்லை, நைட்ரஸ் தான் இருக்கு. தூக்கி உள்ளே போட்டு போயிடலாம். வண்டிங்களா? வாங்க. ஆ சொல்லுங்க. எந்த வண்டி? வெளியில் இருக்கிற ஆர்எஸ்ஆனா? கொண்டு வாங்க, கொண்டு வாங்க, வெளில தான் இருக்கு. இறங்க முடியலீங்களா? ஒரு தடவை அது இது பூச்சி, அது டோர் லாக்கு மேக்னெட் ஏதாவது ஸ்டிக் ஸ்டக் ஆயிருக்கும். அதுதான் இவர் சின்சான் ஒருத்தர் வந்தார், RS7 ஒயிட் கலரு அப்கிரேட் பண்ணிவிட்டு அவர் பாட்டில் எடுத்துகிட்டு போயிட்டாரு. நிறைய பேர் இருந்தாங்க, நான் அவங்களை கூப்பிட்டு ஃபோனில் பேசிகிட்டு இருந்தேன்ல. அந்த ஆ இல்லை நோட் பண்ணி வச்சிருக்கிறேன். அதான் சிஞ்சன் RS7 ஃபுல் அப்கிரேடு 1500 இன்வாய்ஸ் போட்டதுக்குள்ளே அவர் கிளம்பி போயிட்டாரு. இல்லை அவர் வர சொல்லியிருக்கிறேன், அவர் நம்பர் அனுப்புங்க, நான் நம்பருக்கு அனுப்புகிறேன், இது பேங்க்குக்கு அனுப்புகிறேன் அப்படின்றாரு. இல்லை இன்வாய்ஸாக தான் வரும். அதான் தான் அப்படி தான் சொல்லியிருக்கு, ட்விட்டரில் அப்படி தான் மெசேஜ் பண்ணியிருக்கிறேன். இருங்க, இதுக்கு இன்ஜினு பிரேக்கு நைட்ரஸ் வரும்ல. இந்த டீலர்ஷிப்புக்கும் நிறையா கஸ்டமர் வந்துட்டுருக்குறாங்களா? நேற்றே நிறைய கூட்டம் ரோல்ஸ் ராய்ஸுக்கு, கிட்டத்தட்ட ஒரு 25-35 பேர் வந்திருப்பாங்க. நேற்றுங்க? நேற்று ஈவினிங்கு. அதுதான் கஸ்டமர் சொல்கிறேன், அங்கே டீலர்ஷிப்புக்கு
பிரேக்ஸும் நைட்ரஸும் நைட்ரஸ் போட்டாச்சு பிரேக்ஸு இதுக்கப்புறம் இதுக்கு 2GZ இன்ஜின் வரும் டொயோட்டா சூப்பரோட இன்ஜின் அது அது பழைய லைவ் ஸ்ட்ரீமோட அந்த கான்ஃபிகே இது பண்ணனா அது என்ன ஆயிடுச்சு கேப்ஷன் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகலை தம்னேல் சேஞ்ச் பண்ணேன் தம்னேல் வந்து அட்வான்ஸ் மேக்கோட தம்னேல் தான் வந்திருக்கும் பாருங்க ஆனால் இது வந்து கேப்ஷன் வந்து இது அப்டேட் ஆகலை அது அப்பப்போ யூடியூப்ல ஏதாவது அதுலேயும் பூச்சிங்க யூடியூப்லேயும் ஏதாவது நான் போட்ட லைவே வராது எங்கேயோ வேறு எதுக்கோ கார்டுக்கு லைவ் போகும் இருங்க செக் பண்ணிக்கிறேன் ஓகே நைட்ரஸ் வந்துருக்குது இதுக்கு இன்ஸ்பெக்ஷன்லாம் வந்து பிரேக்ஸ் வந்துருச்சு இன்ஜின் வந்துருச்சு நைட்ரஸ் வந்துருச்சு ஓகே இன்ஸ்பெக்ஷன்லாம் வந்து ஒரு 1000-1600 கிலோமீட்டர் ஓட்டோம் அப்படின்ட்டாரு இருங்க உங்களுக்கு நான் பில் போட்டுறேன் உடனே பே பண்ணிடணும் ஒண்ணு சொல்லிடு நேத்து சொன்னார் அவரு இப்போ தினமுமே ஏறுமா இது அந்த பில்லு வேல்யூ பே பண்ணாம இருந்தீங்கன்னா அன்பெய்டு இல்லை முன்னாடி வந்து போன தடவை வந்து உங்களுக்கு ஒரேடியாக அப்படியே ஆட்டோ பே ஆகும்ல ஆட்டோ பே போது நிறையா எக்ஸஸாக பே ஆகும்ல உங்களுக்கு இப்போ வந்து உங்களுக்கு ஆட்டோ பே வந்து ஒரு டெட்லைன் இருக்குது ஆனால் உங்களுக்கு அது வரைக்கும் ஸ்டெப் ஸ்டெப்பாக வந்து ஏறுமா கொஞ்சம் கொஞ்சமாக ஆமாம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் பில்லு ஆட்டோ பேக்கு ஒரு லெவலில் போயிட்டு ஆட்டோ பே ஆகிடும் சரிங்க நீங்கள் எதுவும் ரோல்ஸ் ரைஸ் நீங்கள் எதுவும் வாங்கலைங்களா வச்சுருப்பீங்களே பண்ணிட்டீங்களா அப்கிரேட் பண்ணிட்டீங்களா ஓகே ஓகே என்னங்க நாளைக்கு சரிங்க ஓகே இதாக ஒரு மெசேஜ் போட்டுக்கிறாரு இது ட்விட்டர் வேறு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குதுங்க நண்பர்ல ஆமாம் ஆ ஓகே ஆ ஓகே போய்ட்டு வாங்க போய்ட்டு வாங்க ஏன்னா இங்கே இந்த ஜி கராஜில் மட்டும் ட்ராப் பண்ணிடுங்க என்னோட வண்டியை கொண்டு வந்துடுறேங்க கேக் இருக்கீங்களா ஆ இந்த ஜி கராஜ் இங்கே இருக்குது இந்த ரைட் சைடில் வரும் என்ன ஆடுது பயங்கரமாக இருக்குது ஓ சரி நேரம் 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 வரும் அந்த ஜங்ஷனில் வருமே 6 ஃபிகரா ஓகே ஓகே என் மூலம் வரும் அங்கங்கே போகுது சவுண்டு பாருங்க சவுண்டு பார்த்தீங்களா ஐயோ பார்த்துங்க எனக்கு திக்குது ஒரு மாதிரி இருக்கீங்களா அப்படிங்களா தெரில எனக்கு அந்த எதிர்க்க ஒரு இது வந்தது பாருங்க அதில் இடித்த மாதிரி இன்னும் வந்து சரி ஓகே என்னோட சைடு தான் அது இருக்குன்னு நினைக்கிறேன் ஓகேங்க சவுண்ட் எப்படி இருக்குது பார்த்தீங்களா போலீஸ்க்கு கேட்டுன்ட்டு இன்ஜின் போடுவோம் ஹோண்டா ஓடுது அது பார்த்தீங்கன்னா இன்னும் வெறித்தனமாக இருக்கும் இன்னும் ஓ ஓன்னு சவுண்ட் வரும் ஃபியூல் வேறு கம்மியாக இருக்குது இருங்க ஃபியூல் போட்டு போவோம் நம்மளோட ரோல்ஸ் ரைஸ் இன்னும் ஸ்டாக்காக தான் இருக்குது இன்னும் எதுவுமே பண்ணல எங்க அப்படி இப்படி ஒரு ஒரு ட்ரேடு மாதிரி ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம்னு பார்த்தா கடையில் இருக்கிறாரா ஃபியூவல் வேறு கொஞ்சம் கம்மியாக இருக்குது இருங்க கொஞ்சம் $10 அடிப்போம் $10-$50 அடிப்போம் 2 ஃபியூவல் 10 லிட்டர் அடிப்போம் கமான் 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 இப்போதைக்கு டெம்பரரி அடிச்சுட்டு மறுபடியும் அங்கே கடை பக்கத்துலேயே இருக்குமே ஒரு இது அங்கே போயிட்டு ஜாப் அலர்ட் ஒன்று வந்தது அது என்னன்னு பார்க்கணும் கதவை மூட மாட்டேதான்
ஹலோ ஓ என்ன ப்ரோ பஞ்சாயத்து ட்விட்டர்ல குட் ஈவினிங் அது அது ஒண்ணும் இல்லைங்க நம்ம அட்வான்ஸ் மேக்ல தான் வேலை பார்க்கறோம் வேலை பாக்குறீங்களா வாங்கிட்டீங்களா உண்மையா சொல்லுங்க வேலை தாங்க பாக்க வேலை தாங்க பாக்குறேன் அப்படியா ஓகே ஆமா எம்ஜிஆரும் கேக்கு தான் எடுத்துட்டு இருக்கிறாங்க ஓகே ஓகே இருங்க தோ ஒரே நிமிஷம் ஒரே 5 நிமிஷம் திருப்பி கூப்பிடுறேன் திருப்பி கூப்பிடுறேன் ஓகே ஓகே ஆ ஆ கேக்குதுங்களா நீங்க அப்போ தூங்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன் அங்க தூங்கின மாதிரி தரையில வேற இருந்தீங்க ஆமா சார் ஆமா சார் நான் சொல்லிட்டு போயிருந்தேன் நானு சார் நீங்க சாரி சார் அது ஒரு சின்ன மண்டக்கு ஒரு சின்ன இல்ல இல்ல பிரச்சனை இல்ல கொஞ்சம் கஸ்டமர் நிறைய இருந்தாங்களா அதனால தான் சார் அதனால தான் புரிஞ்சு அதனால சரி அதுக்கு அப்புறம் சரி நீங்க நினைச்ச பில் எனக்கு போட்டுட்டீங்கன்னு நினைச்சேன் நானு இல்ல சார் நம்ம வந்து பாத்தீங்கன்னா நிக்கிற அதாவது நீங்க ரெஸ்பான்ட் பண்ணல அப்படின்னா நம்ம பண்ண கூடாது சார் ம் புரியுது புரியுது உங்களுக்கு நான் பில் போட்டுறேங்க ஆ ஓகே சார் சார் இங்க கராஜ் இருக்கா பக்கத்துல இல்ல ஆ அந்த பக்கம் இருக்கு சார் இந்த வெஸ்ட் சைடு போனீங்கன்னா அந்த ரூட் 68 ல போனீங்கன்னா ஜி கராஜ் இருக்கும் இன்னொரு வண்டியும் அப்கிரேட் பண்ணி கொடுத்துருக்கோம் சார் என்ன வெஹிக்கிள் சார் அது மகேந்திரா தார் ம் பண்ணலாம் சார் அதுல இன்னும் நல்ல பிரெஃபரன்ஸோட இருக்கு சார் உங்களுக்கு நீங்க கொண்டு வாங்க கடைக்கு பண்ணலாம் இங்க வெயிட் பண்றீங்களா கொண்டு வந்துறேன் நான் இங்க வெயிட் பண்றேன் நானு ஒரு நிமிஷம் இருங்க இந்த இன்வாய்ஸ் மட்டும் போட்டுறேன் 667 க்கு ஓகே சார் வந்துங்களா வந்துருச்சு சார் ம் நீங்க அந்த வண்டியை கொண்டு வாங்க நான் அந்த கடை வச்சு பண்ணிடலாம் நம்ம ஓகே சார் இந்த ப்ராப்ளம் வேற இருக்கா ரோல்ஸ் ரைஸ்க்கு இன்ஜின் ஸ்வாப் வராதானா ஆனால் ரோல்ஸ் ரைஸ் இன்ஜினுங்க லப்போருக்கு நீ கேட்குற மாதிரி இருக்குது நீ பண்ணிப்போம் பார்ட்ஸ் இருக்கான்னு பார்ப்போம் மெட்டல் பார்ட்டு தான் தேவை அதுக்கு மெட்டல் பார்ட்டு நைட்ரஜன் தேவை கொஞ்சம் தாருக்கு நைட்ரஸ் தேவைப்படாது டர்போ தான் இருக்குது எடுத்துப்போம் நல்லா சாப்பிட்டுப்போம் என்ன சாப்பிட்றேன்னா குடிக்கிறேண்ணா நான் ரெண்டுத்தையும் அழுத்தி விட்டேன் தெரியாமல் ஃபேட் ஃபிங்கர் லைவ் சாட்டில் என்ன நடக்குது அது கேப்ஷனில் எல்லாம் கன்ஃபியூஸ் ஆகிட்டிங்களா நான் அட்வான்ஸ் மிக்கு கேப்ஷன் தான் போடலான் இருந்தேன் ரிஃப்ளெக்ட் ஆகலை இங்கே பாருங்கள் நம்ம இதில் போஸ்டர்லாம் பயங்கரமாக இருக்குது அங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் இங்கே ஒன்று நிற்கிது இதெல்லாம் பார்த்தா பசங்க வெறியாவானுங்களே வெயிட்டு கட்டி பிடிக்கிறது இங்கே கை வைக்கிறது இங்கே கை வைக்கிறது இதுக்குங்களா இதுக்கு வந்து சஸ்பென்ஷன் சேஞ்ச் இருக்குது அது ப்ரிஃபரன்ஸ் இருக்குது இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ப்ரிஃபரன்ஸுக்கே நாங்கள் இது பண்ணிவிடுவோம் அதுக்கப்புறம் டயர் அதான் சஸ்பென்ஷன் சொல்கிறேன் சார் சஸ்பென்ஷன் ஒரு இது இருக்குது ஆப்ஷன் இருக்குது சஸ்பென்ஷன் ஸ்வாப் வரும் எனக்கு ஒரு டவுட் சார் ம் இந்த வண்டிக்கு நானு டாலர்ஸ் டயர் போட்டுருந்தேன் சார் இப்போ டயர் மாறி இருக்குது டயர் மாறி இருக்குதுங்களா கஸ்டம் ஷாப்ல போய் கேளுங்க அப்படிங்களா இல்ல 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 இது நீங்க இங்க பண்ணிக்கலாம் சார் இல்ல இல்ல இப்போ போகல ஒரே நிமிஷம் மெக்குக்கு ஒரு ட்ரெஸ் யூஸ் பண்ணுங்க வித் டூல் பெல்ட்ஸ் பாப்போம் ப்ரோ பண்ணிக்கலாம் பிரச்சனை இல்லை அது இருக்கு அது வந்து அதான் சார் சஸ்பென்ஷன் ப்ரிஃபரன்ஸ் வரும் அது சொல்கிறேன் நான் ஸோ அது அதுக்கப்புறம் டயர் ப்ரிஃபரன்ஸ் வரும் அதுவும் என்னன்னு சொல்கிறேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு வீல் டிரைவ் ப்ரிஃபரன்ஸும் இருக்கும் உங்களுக்கு டிரைவ் ட்ரெயின் அதாவது உங்களுக்கு அது பேர் என்ன
ஃப்ரண்ட் வீல் டிரைவ்ல வேணுமா இல்ல ரியர் வீல் டிரைவ்ல வேணுமா இல்ல ஆல் வீல் டிரைவா வேணுமா அப்படிங்கற மாதிரி நான் மாத்திக்க முடியும் மாடல்ல. ஆமா இந்த இந்த வண்டிக்கு ப்ரெஃபரன்ஸ் இருக்கு பார்ட்ஸ் இருக்கு. இல்ல அப்படி இல்ல சார், இப்ப நான் இப்ப எனக்கு ஃப்ரண்ட் வீல் டிரைவ் பிடிக்கும்னா நானே மாத்திக்க முடியுமா இல்ல உங்கள்ட்ட தான் வரணுமா? எங்க இந்த கடைக்கு தான் சார் வரணும், மெக்கானிக் இந்த கடையில இருக்கிற மெக்கானிக்கால தான் பண்ண முடியும். அப்படிங்களா? எது சார் நல்லா இருக்கும், இந்த வீல் டிரைவ் சார் நல்லா இருக்கும்? உங்களுக்கு மைலேஜ் நல்லா கொடுக்கணும் அப்படின்னா நீங்க ஃப்ரண்ட் வீல் டிரைவ் போட்டுக்கோங்க. உங்களுக்கு ஸ்பீடெலாம் நல்லா கொடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு ரியர் வீல் டிரைவ் போட்டுக்கோங்க. உங்களுக்கு எல்லா டெரெயின்லேயும் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு அட்ராக்ஷன் இருக்கணும் அப்படின்னா ஆல் வீல் டிரைவ். இப்போ மலைக்கெலாம் போறீங்கன்னு வச்சுக்கோங்க, இப்போ ரியர் டயர்லாம் சில கேப்பில் வந்து இதாகும். அப்போ ஃப்ரெண்ட் ஃபுல் அப்கிரேட் மட்டும் பண்ணுங்க, ஒரே அம்சம் வந்துடும் சார். பில்லு ஃபஸ்ட்டு இப்போ போட்டுருங்க ஓகேங்களா? ம் ஆ ஒரே அம்சம் வந்துடுறேன். ஆ ஓகே ஓகே. என்ன இருக்குதுன்னு கேட்கலையே, இது டர்போ மட்டும் போடுறேன் நான். என்ன வேணும்னு சொல்லலையே, 200 கிலோமீட்டர்ஸ் விட்டார். அதுக்குள்ளே இதுக்கு நைட்ரஸ் வராது, டர்போ தான் வரும். இந்த எதற்கு தான் ப்ரோ இருக்குது, ட்ரெஸ் ஷாப் எதற்கு இருக்குது? ஆ சொல்லுங்கள். அதுக்கப்புறம் டர்போ வரும் சார், இதுக்கு டர்போ சார்ஜர் அட்டாச்மெண்ட் வரும் இன்ஜினில். எப்படி யூஸ் பண்ணுறது டர்போவை? டர்போ வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணுற மாதிரிலாம் இருக்காது சார், அது வந்து உங்களுக்கு இன்ஜினோட ஆர்பிஎம்மோடே உங்களுக்கு பூஸ்ட் வரும். புரியுதுங்களா? நைட்ரஸ் வந்து எப்படி எப்படி சொல்றது, அது எப்படி யூஸ் பண்றதுன்னு கேக்க. வண்டி போச்சு. நைட்ரஸ் வந்து என்னென்ன வண்டில எல்லாம் இருக்கு அப்படினா RS7ல இருக்கு, உங்களுக்கு ரோல்ஸ் ராய்ஸ்ல இருக்கு. அது யூஸ் பண்றது. ஆ அதான் கண்ட்ரோல் மசல் எழுத்துறோம். ஓகே சார், ஓகே சார். ஆக்சலரேஷன் கொடுத்து கண்ட்ரோல் மசல் எழுத்துனீங்க அப்படினா நைட்ரஸ் போடுவீங்க. ஆ ஓகேங்களா? ஆக்சலரேஷன் கொடுக்காம நீங்க கண்ட்ரோல் மசல் எழுத்துட்டீங்கனா நைட்ரஸ் பர்ஜி வரும். உங்களுக்கு இந்த ஃபிரண்ட்ல எக்ஸாஸ்ட் இருக்கும்ல ஃப்ரண்ட்ல, அதுல இருந்து அப்படியே புஷ்ன்னு அடிக்கும். அந்த கோல்ஃப்லாம் ஒருத்தர் பண்ணிட்டு இருந்தாரு இங்க, அந்த மாதிரிலாம் உங்களுக்கு அப்படியே புஷ்ன்னு அப்படியே புகையெல்லாம் வரும், பறிச்சு வரும். உங்களுக்கு அது நைட்ரஸ் எவ்வளவு இருக்குதுன்னு அப்படின்னு வந்து பாட்டம் ரேட்ல காட்டும், ஒரு பார் மாதிரி போட்டு காட்டும். அதுவா ரீஃபில் ஆகுமா? ரீஃபில் வந்து நீங்க இங்க வந்து பண்ணிக்கணும் கடையில வந்து. அதுக்கு எவ்வளவு சார் வாங்குவீங்க? அதுக்கு உங்களுக்கு டேங்கே வந்து நாங்க ஸ்வாப் பண்ணுவோம், ஏன்னா அது கம்ப்ரஸ்ட் யாருங்கள. சோ ரீஃபில் பண்றதுக்கு நாங்க டாங்கே வந்து ஸ்வாப் பண்ணிடுவோம், பழைய டாங்கே வந்து. அந்த அது எவ்வளவு சார்ஜ் பண்ணுவீங்கன்னு கேக்குறேன். அதுக்கு வந்து நைட்ரஸ் ரீஃபில் வந்து $250 ஆகும். இருக்கீங்களா? இருக்க சார் இருக்கேன். ஓகே சார், உங்க வண்டிக்கு நான் டர்போ மாட்டியாச்சு. இப்போ மூணுமே ப்ரிஃபரன்ஸ்ல தான் இருக்கு. சஸ்பென்ஷன் வந்து இதுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்றது கம்ஃபர்ட் சஸ்பென்ஷன் சார். எந்த இடத்துக்கு நீங்கள் ரோட்டில் ஓட்டுறீங்க இல்லை மலையில் ஓட்டுறீங்க இல்லை ஆஃப் ரோடாக ஓட்டுறீங்க அப்படின்னால எந்த இடத்துக்கும் உங்களுக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸும் இருக்கும், இது நல்ல அந்த பவர் டு வெயிட் ரேஷியோவும் இருக்கும். ஓகே சார். இல்லாட்டியும் உங்களுக்கு லிஃப்டாக இருக்கிற சஸ்பென்ஷன் மாதிரி வேணுமா? இன்னும் கொஞ்சம் நல்லா கிரவுண்ட் கிளியரன்ஸ் இன்னும் தூக்கி இருக்கிற மாதிரி சார். பிரச்சனை இல்லை, நார்மலாக உங்களுக்கு எது நல்லா இருக்குன்னு தோணுதோ அதை வச்சுட்ருங்க சார். நான் ஆஃப் ரோட்லாம் ஓட்ட மாட்டேன். ஸோ எது நல்லா இருக்குமோ, வண்டி கண்ட்ரோல்டா இருக்கணும் அப்படினா எது இருக்குமோ வச்சுக்கோங்க சார். வண்டி கண்ட்ரோல்டா இருக்கணும்னா கம்ஃபர்ட் சஸ்பென்ஷன் சார், உங்களுக்கு ஓட்டுறது நல்லா ஜம்னு போகும் உங்களுக்கு. அதே வச்சுங்க சார். அதுக்கு அப்புறம் வீல் டிரைவ் வந்து என்ன மாதிரி வீல் டிரைவ் சார் வேணும் உங்களுக்கு? ஃப்ரண்ட் வீல் டிரைவ் நல்லா இது மைலேஜ் தரும். இல்ல சார், ஸ்பீட் இருந்தா போதும் சார், மைலேஜ் பார்த்துக்கலாம். என்ன பெட்ரோல் கொஞ்சம் செலவாகும், அது பார்த்துக்கலாம். கொஞ்சம் தள்ளிக்கோங்க சார், இப்படி பக்கத்தில் வராதிங்க, நான் இது பண்ணிகிட்டு இருப்பேன் பாருங்கள், மாட்டிகிட்டு இருப்பேன் இந்த மாதிரி உள்ள போயிட்டு. நான் ஜாக்கி போட்டு இறக்குறேன்ல. புரியுது சார். இப்போ ஆல் வீல் டிரைவ் போட்டுறேன் சார், உங்களுக்கு மைலேஜும் நல்லா தரும், உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸும் இருக்கும். ஓகே சார். இப்போ நார்மலாக இதில் இருக்கும், ஆல் வீல் டிரைவ் தானே ஆல்ரெடி இருக்கும் எப்படி? இல்லை இல்லை, நார்மலாக இப்போ உங்களுக்கு ரியர் வீல் டிரைவ் இருக்கும், நிறைய பர்ன்அவுட் அடிக்கும், வேகமாக திரும்பினீங்கன்னா ஸ்கிட் அடிக்கும். ஏன்னா வண்டி பவர் வந்து பின்னாடி இருக்கு, பின்னாடி டயர்ல இருக்கு. சோ பாத்தீங்கன்னா அப்படி திருப்பினீங்க அப்படினா வண்டி ட்ரிஃப்ட் அடிக்கும் நிறைய. சரி சார். இந்த வண்டிக்கு ஆல் வீல் டிரைவ் தான் சார். ஓகே சார். பக்காவா சட்டம். பாக்குறோம் ப்ரோ. அதான் எதிர்க்க ஒரு ட்ரெஸ் ஷாப் இருக்கு, டூல்ஸ் பெல்ட் என்னெல்லாம் ஏதாவது வேற ஏதாவது நம்ம செஸ்ட்ல ஏதாவது போட்டுக்கிற மாதிரி இல்லை கழுத்துல தொங்குற மாதிரி இல்லாட்டி கையில இருக்கிற மாதிரி ஸ்லீவ்ல ஏதாவது இருக்கிற மாதிரி ஏதாவது இருக்குதான்னு பாக்கிறேன். இல்லாட்டி ஒரு டிஷர்ட் தான் ப்ரோ போட்டிருப்பேன் நான் வரதுன்னு கேட்டல, ஒரு டிஷர்ட்டு கீழே ஒரு பேக்கி பேண்ட், பேக்கி பேண்ட்ல கார்கோ பேண்ட் இப்படிதான் போட்டிருப்பேன். டிஷர்ட் இல்லை சாரி, ஒரு பனியன், ஒரு நார்மல் முண்டா பனியனு,
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சார் டயர் வந்து என்ன மாதிரி டயர் வேணும் உங்களுக்கு? செமிஸ்லிக் டயர் அப்படின்னா டயர்ல வந்து பீம்லாம் வரும், அதாவது கோடு மாதிரிலாம் வரும், கோடு விட்டு கரெக்டாக கேப்ஸ்லாம் வரும் அந்த ஓரத்தில். ஸோ அது வந்து என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து உங்களுக்கு ரோட்லலாம் ஓட்டு போகிறீங்க, இது ரோடு இல்லாமல் நீங்கள் எங்கே ஆஃப் ரோட் மாதிரியும் இல்லை எங்கேயாவது லைட்டாக இந்த வேற நல்லா கிளீன் டார்மா அஸ்ஃபால்ட்டாக இல்லாமல் வேற ரோடு இருக்கும்ல சார், இந்த ஜல்லியில் போட்ட ரோட் மாதிரிலாம் இருக்கும்ல, அங்கெல்லாம் வந்து அந்த அந்த டெரெயின் சேஞ்ச் இருக்கும் போது உங்களுக்கு அங்கே ட்ரான் நல்லா ட்ராக்ஷன் கொடுக்கும். ஸ்லிக் டயர்ஸ்னு ஒன்று இருக்குது, அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பீம்லாம் எதுவும் இருக்காது, அஸ்ஃபால்ட் ரோடு நம்ம சிட்டிலலாம் இருக்குல்ல சாண்டி ஷோர்ஸ் இல்லாமல் இந்த சிட்டியில் இருக்கிற ரோட்லலாம் வந்து உங்களுக்கு நல்லா பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். அப்படி சிக்னல்லேருந்து அழுத்துனீங்கன்னா அப்படியே சையினம் வரும் உடனே பவர் டயருக்கு உடனே போகும். ஓகே, ரெண்டு தானா? ரெண்டு தான் இருக்குது அதில், உங்களுக்கு என்ன மாதிரி வேணும் எது சார் நல்லாயிருக்கும் உங்களோட ஒப்பீனியன் சார்? ஆர் உங்களுக்கு ஸ்லிக்கே போட்டுறேன் சார், இதில் உங்களுக்கு நல்லா உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் தரும், நல்லா உங்களுக்கு பவரும் தரும். உங்களுக்கு ஆல் வீல் டிரைவ் தானே போட்டிருக்கு, ஸோ அப்போ உங்களுக்கு ட்ராக்ஷன் லாஸே இருக்காது, ஏன்னா பவர் வந்து ஈக்குவலாக நாலு வீலுக்குமே வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகும். எந்த கராஜ்ல நிப்பாட் நீங்க? பண்ணாலும் பண்ணுவாங்க சார், நம்ப முடியாது. சஸ்பென்ஷன் ஓகே சார், இதுக்கு பண்ணியாச்சு. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஒரு 1000-1500 ஒரு டவுட் இருக்குது, நான் கேள்விப்பட்டேன். இப்போ வந்து இந்த இன்வாய்ஸ் லேட்டா பே பண்ணனா அமௌண்ட் ஏறிட்டே போகுமா என்ன? ஆமா சார், முன்னாடி இருந்த மாதிரி தான் பே பண்ணாம ஒரு டெட்லைன் இருக்கு சார். நான் முன்னாடி இருந்தது இல்ல, அதனால கேக்குறேன். ஆமா சார், அதே மாதிரி தான். அப்போ வந்து உங்களுக்கு பில் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும் சார், ஆட்டோ பே ஆகும் போது உங்களுக்கு அதிகமாக போகும் பேங்க்லேருந்து, ஆட்டோ பே ஆகும் போது. அதனால நீங்கள் சீக்கிரமாகவே பே பண்ணிவிடுங்க. இது பண்ணுங்க சார், போடுங்க. ஓகே சார். இதுக்கு வந்து சார் 1250 ஆகும் சார். சார் கொஞ்சம் குறைச்சு போடுங்க சார், டிஸ்கவுண்ட்லாம் சார். மொத்த வண்டியோட இது கொஞ்சம் சீப்பாக தான் சார் இருக்குது. ஆர்எஸ் வண்டிலாம் பார்த்தீங்கன்னா 1500 ஆகும், ரோல் சைஸ்க்குலாம் 5000 ஆகும். இது வந்து கொஞ்சம் சீப்பாக தான் இருக்குது உங்களுக்கு. சரி சார், போட்டு விடுங்க. ஹலோ கஸ்டமர், அவர் வாங்க. எம்ஜிஆர் குட் ஈவினிங், நல்லா இருக்கீங்களா? என்ன சொன்னாங்க இருக்கிறாரு எம்ஜிஆர் இருக்கிறாரு சொன்னாரு. ஐயா இன்னைக்கு கிடைக்காதா? இன்னைக்கு கிடைக்காதா ப்ரோ வண்டி? எப்படி ப்ரோ கிடைக்கும் கேளுங்க, எப்படி கிடைக்கும் கேளுங்க. கிடைக்காதா? ஐயோ இவரே சொல்லுவாரு, இவருக்கு தெரியாதா எனக்கு தெரிய போதே. ப்ரோ நீங்க அன்னைக்கு லான்ச்ல சொன்னீங்க சண்டே வச்சு ஒரே மண்டே வச்சிருப்போம் அப்படின்னு சொன்னீங்க, அதான் நம்பி வந்த மண்டே எனக்்கு
இல்ல அவர் ஃப்ரீயா கூட தரதா இருப்பு தருவேன் தருவேன் ஆமா இப்ப எனக்கு வழி இல்லையா ஐயோ ஐயோ எனக்கு தெரியாதே விடுங்க பாத்துக்கலாம் ரைட் இல்லாட்டி என்ன ஃபேண்டம் வாங்கிக்கலாம் இது இந்த விண்டேஜ் கார்லாம் கை வைக்கலாமா எப்படி அது இன்ஜர் இதோ கொண்டு வந்திருக்கோம் கொண்டு வந்திருக்கீங்களா இன்ஸ்பெக்ஷனுக்கு சூப்பர் அப்புறம் ஆல்ரெடி போய் செக் பண்ணி பாருங்க என்னென்னலாம் பண்ணியிருக்கேன்னு அப்படிங்களா ஓகே பைக்குக்கும் கேட்டிருந்தாங்க டூ வீலர்ஸ்க்குலாம் பைக்குக்கு பண்ண முடியாது பண்ண முடியாதுங்களா ஓகே இல்லை நம்ம எல்லாம் புள்ளிங்கோ தானே இங்கே இருக்கிறவங்களாம் ஆனால் உல்ஃபான் மாதிரி இதான் மாட்ட முடியுமா எக்ஸாஸ்ட்லாம் நல்லா ஓ ஓன்னு வர மாதிரி வைக்க முடியும்லாம் கேட்குறாங்க எக்ஸாஸ்டா கொண்டு வருவோம் அதுக்குன்னு தனியா இன்ஜின்ஸ் கொண்டு வருவோம் பாத்துக்கலாம் இது என்ன வேணாலும் நம்ம பண்ணலாம் இல்ல ஆமா 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 நல்லா இருக்குது சூப்பர் இது RB26 இன்ஜின் ஏதாவது இப்போ செக் பண்ணிருக்கீங்க இன்ஸ்பெக்ஷன் பண்ணிருக்கீங்க இல்ல இல்ல நீங்க பண்ணீங்களா இல்ல நான் அது இன்னும் பண்ணல அதான் கேட்கலாம் தான் வந்திருக்கேன் அது நிசான் GTR-ல இருக்கிற இன்ஜின் ஆச்சு அதான் கேட்கலான் இருக்கேன் செக் பண்ணி பார்ப்போம் வேற வண்டியில போட்டு பார்ப்போம் இந்த வண்டி செட் ஆகும் இந்த வண்டி செட் ஆகாது இது Ford சீரிஸ் தான் அது GTR-ஏ இறக்கிடுவோம் விடுங்க சொல்லிட்டீங்கல்ல GTR கஸ்டம் டயர்ஸ் எல்லாம் கொண்டோம் வீல்ஸ் எல்லாம் கொண்டு வந்துடும் மறுபடியும் ஆல்ரெடி இப்போ நிறைய வெரைட்டிஸ் இருக்குமே டயர்ஸ்ல பாத்தீங்களா புதுசு எதுல சொல்றீங்க என்னோட வண்டிக்கு போடல நானு நான் என்னோட ஆர்ஆர் இன்னும் எதுவுமே டச் பண்ணல அப்படியே இருக்குது என்னோட ஸ்டாக்ல தான் இருக்கு அப்புறம் பொறுமையா பண்ணிக்கலாம் டார்க் ஷட்ல ஒரே நோட்டிபிகேஷனா வந்துட்டே இருக்கு ஆமா அது ஓ நான் இன்னும் அதான் ஆட் பண்ணல நான் மெல்ல மாறி இருக்கும் இப்போ இன்டர்ஃபேஸ் நல்லா இருக்குது பூஸ் நல்லா இருக்குது எனக்கு ம் ஓ இப்போ ஜிபிஎஸ் ஓட சேர்த்துலாம் வருதா ஜிபிஎஸ் ஆன் வச்சுக்கலாம் சூப்பர் கேங் மீட்டிங்கா இல்லை ப்ரோ இல்லை இல்லை அது பழைய கேப்ஷனு போன தடவை ஸ்ட்ரீம் போட்டதோட கேப்ஷன் வந்து அந்த இது அப்படியே யூடியூப் வந்து பக் ஆயிடுச்சு அப்புறம் எல்லோ பேஜஸ் ஒரு ஏதோ இது சரியாக கனெக்ட் ஆக மாட்டேங்குது அது ஃபில்டர் போடணும் ஃபில்டர் போடணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கு ஃபில்டரா ஆமாம் அதில் ஃபில்டர் போட்டால் தான் ஆடே போட முடியுதுண்ணே $300 செலவு பண்ணுறீங்களான்னு கேட்குது எஸ்ன்னு சொல்கிறேன் அதுக்கப்புறம் மெசேஜை போட்டு ஆடு கன்ஃபார்ம் குத்தா ப்ளீஸ் செலக்ட் அ ஃபில்டர் டு கண்டினியூ அப்படின்னு சொல்லுது ஃபில்டரே போட முடியல அதில் இல்லை அந்த ஜாப் ஃபில்டர் தான் வருது அட்வான்ஸ் மெக்கானிக்கு பார்டெண்டர் லாயர் அப்படி தான் வருது ஒன்றும் கஸ்டம்ஸு 200 கஸ்டம்ஸு இசிபிடி இசிஎம்எஸ் இப்படி தான் வருது இந்த ஃபில்டர் தான் போட முடியல என்னால் ட்ரைவ் பண்ணிட்டு வருவா நான் இதை பண்ணிட்டு வாங்க நான் இதுதான் போஸ்ட் தான் செக் பண்ணிட்டு இருக்கேன் ஓகே நான் வரவா வாங்க இதுக்கு சாவி மட்டும் தந்துருங்க இல்லை ஹார்ட்வேர் பண்ணிக்கவா இருங்க வர வந்துச்சா இல்லைங்க அவருக்கு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு வந்துருச்சுங்களா ஜோஸ்வா அவருக்கு வந்துருச்சு தள்ளிக்கோங்க ஜோஸ்வா ஆ வந்துருச்சு 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 வாங்க ஆ ட்ரைவ் போயிட்டு வரேன் போயிட்டாங்க போயிட்டாங்க அப்படி பறக்குது வண்டி ரிவர்ஸ் பவர் உடனே கொடுக்குது சஸ்பென்ஷன் தெரியுது என்ன சஸ்பென்ஷன் போட்டிருக்கிறாரு இவர் வண்டி குலுங்குது ஒரு மாதிரி பாருங்க வண்டி ஜம்ப் ஆகுதானு இல்லைங்க உங்களுக்கு தெரியுதா ஹைட்ராலிக்ஸ் மாதிரி ரைட் லெஃப்ட் இறங்குது ஐயோ இடிக்கல இடிக்கல கிளீனாக தான் போகிறேன் உங்கள் கண்ணுக்கு வேணால் இடிச்சிருப்பேன் இடிக்கலை இடிக்கலை இடிக்கிற மாதிரி சூப்பராக தான் இருக்கு வண்டி மிதக்கிற மாதிரி இருக்குது
அது ஹைட்டன் பண்ணியிருக்குது சஸ்பென்ஷனை. ஆனால் டென்ஷன் இது டார்ஷன் பார்ஸ்லாம் ஸ்டிஃபாக இருக்குது சஸ்பென்ஷனில். ரொம்ப ஹாப்டிக்காக இருக்குது இது. ஆஃப்ரோடு ஆஃப்ரோடு கொஞ்சம் இது இருக்குது, ட்ராக்ஷன் லெஸ் இருக்குது. ரெஸ்பான்சிவ்னா ஸ்டீரிங் ரெஸ்பான்சிவ்னஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. சஸ்பென்ஷனு ஸ்டிஃபாக இருக்குல்ல அதனால். எனக்கு தெளிவாக தெரியும் லெஃப்டில் எடுப்போம், அதனால தான் நான் ரைட் ஆல்ரெடி வந்துட்டேன். அப்புறம் என்ன இந்த பக்கம் ரொம்ப நாள் கழிச்சு வந்துருக்கிறீங்க? வண்டி வாங்கலான்னு வந்தேன். மூணு நாளும் ஆளை காணோம், வண்டி என்னைக்குலாம் அவைலபிள்னு விட்டாங்களோ அன்னைக்கெலாம் ஆளை காணோம். இல்லை இவர் சொன்னார் மண்டே வரைக்கும் இருக்குன்னாரு, அது பார்ப்போம்ப்பா அப்படின்னாரு. உங்களுக்கு வண்டி பறக்குது? ஆமாம் ஆமாம், அது உள்ளே இருக்காங்க. வெயிட் பண்ணுங்க, வரும் வரும் வரும், அது டைம் பார்த்து வரும். சூப்பராக இருக்குது. இதுக்கே அது ஒர்க் ஆக மாட்டேங்குது. சைட்ல இருந்து ஓப்பன் பண்ணுமா? நான் பாத்தீங்களா? ஆ ஓட்டி பார்த்தேன், செம்மையா இருக்குது. சஸ்பென்ஷன்லாம் பயங்கரமா இருக்குது. ஸ்டீரிங் ரெஸ்பான்சிவ்னஸ் தான் செம்மையா இருக்குது. மசில் கார் மாதிரியே இல்லைங்க, ரொம்ப அப்படியே எக்ஸாக்டிக்கா மாத்திட்டீங்க அப்படியே மசில் காரை. ஸ்டாக் ஸ்டாக் வந்து ரொம்ப மசிலா இருக்கும் ஸ்டாக் கார். ஆ ஆமா ஆமா ஆமா, நான் ஸ்டாக் டெஸ்ட் பண்ணி பார்த்தது இல்ல, இல்ல இது பண்ணி பார்த்தேன்னு நினைக்கிறேன். யார்கிட்ட இருந்தோ டிரைவ் பண்ணி பார்த்தேன் நான். நல்ல மசில் ஃபீல் இருக்கும் அதுல, பர்ன் அவுட்லாம் ரொம்ப அடிக்கும். அதுல டிராக்ஷன் இது ஆல் வீல் டிரைவ் போட்டுருக்கீங்க அதுல? ஆமா ஆமா, அது தெரிஞ்சது. ரிட்டர்னிங்ல எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன் ஓனா வந்து வெச்சு. இது ஆல் வீல் டிரைவ், சிட்டிக்கு கரெக்டா இருக்கும். ஆல் வீல் டிரைவ் தான் சிட்டி பர்பஸ்க்கு. உள்ள எல்லாம் குந்து குந்து போலாம். ரியர் வீல் எல்லாம் கொஞ்சம் வந்து அந்த டிராக் டிராக்ஷன் இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமா சிட்டிக்குள்ள ஓட்டறோம். ஆனா மசல் கார் ஃபானடிக்ஸ் எல்லாம் வந்து கண்டிப்பா ரியர் வீல் டிரைவ் தானங்க பிரெஃபர் பண்ணுவாங்க. சஸ்பென்ஷன் லிஃப்ட் பண்ணிருக்கீங்க, அது ஓகே. அந்த சஸ்பென்ஷன் லிஃப்ட் பண்ணிட்டு இது அப்கிரேட் பண்ற கார் செம்மையா இருக்குது. அதாவது டிராக்ஷன் கண்ட்ரோல் நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் எனக்கு தெரியுது என்ன டவுட் என்னன்னா, இப்ப இதை நான் போய் அப்கிரேட் பண்ணோம், அப்கிரேட் பண்ணனாதான் இதோட பர்ஃபார்மன்ஸ் என்னன்னு எனக்கு தெரியும். ஏன்னா வந்து இப்ப இன்ஜினை ஸ்வாப் பண்ணிட்டோமா? இன்ஜின் இதுல இன்ஜின் ஸ்வாப் பண்ணல இதுல. சரி, அதாவது நம்ம நார்மலா சொல்றேன், நம்ம அட்வான்ஸ் இருக்கு பாத்தீங்களா? ஆமா, அட்வான்ஸ்ல இன்ஜினை ஸ்வாப் பண்ணதுக்கு அப்புறம் போய் நம்ம அப்கிரேட் பண்ணோம் அப்படின்னா அந்த இன்ஜின்ல இருந்து ஒரு அப்கிரேட் வருதான்னு பாக்கணும். ஓகே ஓகே ஓகே, அப்படி நிறைய பேர் போயிருக்காங்க, அது சொல்லியிருக்கு. அந்த மாதிரி உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் கம்மியா இருக்குதுன்னா திரும்பிங்க வாங்கன்னு சொல்லியிருக்கு. இந்த வரைக்கும் யாரும் வரல இந்த மாதிரி பாக்கணும். ஆனால் செம்மையா ட்ராக்ஷன் இது. அந்த ரிவர்ஸ் எடுத்தேன், ரிவர்ஸ் எடுக்கும் போது கூட ஒரு பர்னட் கூட லைட்டாக தெரியவே இல்லை. கிரியர் போடணும் இதுக்கு, இது கிரியர் தான் போடணும். அந்த வண்டி பயங்கரமா இருக்குமேங்க, சுல்தான். சுல்தானா? ஆமா, அந்த வண்டிக்கு இது இருக்கு, அதுக்கு ஓவராலும் இருக்குது. சுல்தானா சுல்தான் ஆர்எஸ் அப்கிரேடும் பண்ணிக்கலாம். நீங்க சைட்ல எக்ஸாஸ்ட் பா இதுல வரும், சைட்ல வரும். கொஞ்சம் தள்ளிக்கோங்க ஜோஷ்வா. இருக்கு இருக்கு இருக்கு, எடுத்துட்டு வரேன், இருங்க பத்து எடுத்துட்டு வரேன். இல்ல இல்ல வேண்டாம், விடுங்க வேண்டாம். ஓகே, ஸ்டாக் இருக்கு. இல்ல நேத்து இவர்கிட்ட இருந்து கோவால கிட்ட இருந்து வாங்கியாச்சு, ஒரு ஜனனி வாங்கினாங்க, ஒரு டெண்டர் மாதிரி போட்டு வாங்கியாச்சு. ஓகே ஓகே ஓகே, இருக்குமே ஜனனி கிட்ட ரீசைக்கிள் பண்ண நிறைய இருக்குமே.
இல்ல அவங்க நேத்து கம்மியா இருந்து அப்படினாங்க அதுக்கப்புறம் டெம்பரரியா கொஞ்சம் ஆர்டர் போட்டு வரதுக்குள்ள எமர்ஜென்சிக்கு ஒரு 40 எடுத்துட்டு வந்தா நான் என்கிட்ட இருந்து வந்துருச்சு ஏறுங்க அந்த நேர்ல பாத்துட்டு வந்துறோம் இருங்க அவர் வந்திருக்காரு சொல்லுங்க சார் சார் இங்க பைக் எல்லாம் பண்ணலாமா சார் அட்வான்ஸ் பைக் இல்லங்க பைக் போதிக்கு கார் மட்டும் தானா ஆமா கார் மட்டும் தாங்க ஓகே சார் என்ன பைக் உங்களுக்கு ஆர்எஸ்1க்கு வந்து பண்ணா எவ்வளவு ஆகும் என்ன பைக் வச்சிருக்கீங்க நீங்க டெத் பைக்கா டெத் பைக் காஸ்மெடிக்ஸும் பண்ண கூடாதுன்னு சொல்லிருந்தாங்களே பண்றாங்களா என்ன இப்ப பண்ணலனா அது ஓபன் ஸ்டார்டிங் வாங்குறது பண்ணிட்டீங்களா அதெல்லாம் அப்பவே அப்பவே பண்ணிட்டேன் வாங்குறது இது லான்ச் ஆயிச்சுல சரி பேசிட்டுங்க நாங்க வந்தா செக் பண்ணிட்டு ஆ நீங்க போய்ட்டு வாங்க நீங்க போய்ட்டு வாங்க RS 1 க்கு எவ்வளவு சார் ஆகும் RS 1 க்கு பண்ணலாம் சார் சீப்பாதான் பண்ணிடலாம் சீப்பா வந்து உங்களுக்கு அதுல 1500 ஆகும் சார் 1500 ஓகே சரி நான் போயிட்டுறேன் ம் கொண்டு வரீங்களா வண்டிய அக்கௌண்ட் வரேன் சார் நான் ஒரு ஆஃப் நைட் வச்சறேன் ஒரு ஆஃப் நைட் வச்சறேன் ஆஃப் நைட் பேர் சார் ம் ஜேக்கப் ஜேக்கப் ஓகே சார் கொண்டு வரதா இருந்தா ட்விட்டர்ல ஒரு மெசேஜ் போடுங்க ஆ ஓகே சார் ம் இந்த வண்டி வேற அந்த ட்வின் மாதிரி இருக்காரு யாருங்க வந்தாரு ஜேக்கப் ம் இந்த வண்டியில எது கேறீங்க வாங்க போயிட்டு வரோம் வண்டியா எங்க போயிட்டு வரீங்க எங்கேயாவது போயிட்டு வருவோம் இருங்க எனக்கு இது வர மாட்டேங்குது இறங்குங்க வண்டியில இருந்து தெரில வர மாட்டேங்குது இன்னும் தெரில அதான் இருக்கிறேன் மெசேஜ் பண்ணிருந்தீங்களா எனக்கு ஆ பகல் மெசேஜ் போட்டிருந்தீங்க ஆ ஆமா அது வந்து இது இருக்குல்ல ஸ்டோன் இருக்குல்ல அம்மா அது வந்து நீங்க லீகலா பண்ணீங்கனாலே பண்ணிரலாம்ங்க சால்ட்டா அரை மணி நேரத்துல 20000 அடிச்சிரலாம் ஆ இல்லீகல் குவாரியில போய் உட்காரவே வேண்டாம் இதுல அதுல வந்து நீங்க போட்டு பாறை போட்டு அடி அடி நடிக்கிறீங்க நால தடவை அடிக்கிறீங்கனால ஒண்ணும் வராது அம்மா இதுல அப்படி கிடையாது எல்லா தடவையும் வந்துနေறோம் ம் ம் சோ இப்ப நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படினா இப்போ அது யாரும் புரிஞ்சீங்களான்னு நினைக்கிறேன் தெரிஞ்சீங்க மைனிங் போறாங்க ஆனா எல்லாம் இல்லீகல் தான் போறாங்க ஆர்டிடி இது ஸ்பீடு நான் ஸ்கிட்டு இதுதான் வந்து என்ன அவங்களுக்கு எல்லாம் தெரியுமா பறந்துட்டு வருது வண்டி ஆ வைரே கொஞ்சம் சஸ்பென்ஷனை நான் ரிமூவ் பண்ணலாம்னு இருக்கேன் ஸ்டாக் போட இல்ல சஸ்பென்ஷனே நான் போடல போடலீங்களா ஸ்டாக்ல தான் ஓடிட்டு இருக்கு ஆமா ஆமா போனா வந்து ஸ்டாண்டர்ட் போட்டா ஹைட் கம்மி ஆயிடும் தர தட்டும் வண்டி இது போடுங்க அது என்ன வரும் அதுக்கு இது லோவர் பண்ற மாதிரி ஒன்னு இருக்கும் ஃபர்ஸ்ட் ஒன்னு நினைக்கிறேன் அது போட்டா அவ்வளவுதான் வண்டி பழுத்துறோம் ஃபுல்லா தரையோட தரை அடி வாங்குமா தரை அடி வாங்குமா பாருங்க ஃபுல்லா இதாயிடும் கீழே டிரான்ஸ்மிஷன் போதில்ல ஆமா அது வந்து இடிக்கும் இன்னும் செல்லலாம் இடிச்சிடும் கீழே ஓஹோ ஓகே 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 அது தரையில இறங்கிடும் பாருங்க இல்ல இப்போ உங்களுக்கு இருங்க நான் டிரைவ் போயிட்டு வரேன் ஜோஸ்வா வரேன் நான் இப்போ என்ன போட்டுருக்கீங்க சஸ்பென்ஷன் ரிமூவ் பண்ணிருக்கீங்களா லோவர்ட் போட்டுருக்கோம் லோவர்டா ஓகே ஹைட்ராலிக்ஸா வருது ஹைட்ராலிக்ஸ் இல்ல சஸ்பென்ஷன் இல்ல இது இல்ல ஹைட்ராலிக்ஸ் ஹைட்ராலிக்ஸ் இல்ல ஓ சஸ்பென்ஷன் ஜம்ப் ஆவதா ஓகே சஸ்பென்ஷன் வந்து இப்ப ஒரு சைடு மட்டும் அதாவது எந்த சைடு வந்து பிளாட் இல்லையோ அந்த சைடு தான் நிக்கும் இது ஃப்ரண்ட் வீல் பாருங்க ஓகே இப்ப வந்து கீழ இருக்கிற பாட்டம் நம்ம யுனிவர்சல் ஜாயின்ட் அதெல்லாம் இருக்கு பாத்தீங்களா டிரான்ஸ்மிஷன் ஆமா ஆமா அது மட்டும் தான் தரையில இருக்கும் வீல்ஸ் எல்லாம் மேல வந்துருச்சு லிஃப்ட் ஆயிடுச்சு வண்டி எது யூஸ் பண்ணுவோம்
என்ன ஹார்ட்வேர் பண்ணிட்டீங்களா அதுக்குள்ள? அவர் கொண்டு வந்தது தாங்க. சார் நம்ம எப்படி போறது? நம்ம வண்டியிலே இங்க ஜிகராஜ் இருக்குதுங்களே, இதே புரிட்டா வச்சிருக்கீங்களா? பைக் தான் வச்சிருக்கேன். இந்த பைக் பைக் வச்சிருக்கீங்களா? பைக்லயே வந்தீங்க அப்போ? இல்ல நான் வரும்போது ஒரு வண்டியை தூக்கி வந்துட்டேன். ரோட்ல நினைச்சு வண்டி தூக்கி வந்துட்டேன். அப்படியே போயிடுங்க, இங்க பக்கத்துல பார்க்கிங் இருக்குது, மோட்டல் பார்க்கிங் இருக்கு, ஒரு வண்டி எடுத்துட்டு தூக்கிட்டு போயிடுங்க. வண்டி வந்து ஒரு மாதிரி இதாகுது. ஆமா வண்டி இது சஸ்பென்ஷன் ஸ்டிஃபா இருக்கு. வண்டி ஆடுது. ஆமா இல்ல சஸ்பென்ஷன் ஸ்டிஃபா இருக்குது, அதனால இந்த மாதிரி டர்ன் பண்ணும்போது இதாகுது. ஸ்டிஃப்னஸ்ல ஜம்ப் அடிக்குது. இங்க பாருங்க ஒரு மாதிரி இறங்கி 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 ஜம்ப் அடிக்குது ஒரு மாதிரி அப் அண்ட் டவுன். ஏலே மோகி நான் மீட்டிங்ல இருக்கீங்களா? என்ன மீட்டிங்? மோகி கிட்ட பேசிட்டு இருக்கீங்க, அதான் கேட்டேன். ஆமா எங்க ரேடியோக்குள்ள ஜாயின் பண்ணிட்டு வரேன். ஆமா இப்போ என்ன ரேடியோல எத்தனை சேனல் இருக்கு? ஜாயின் பண்ணிக்கலாமா? நான் பழைய சேனலுக்குலாம் 100ல 100 தான் இருக்கு. 100 தான் இருக்கா? அதான் பார்த்தேன். என்ன இது? ஸ்டாக்லயே விடுறது நல்லது. அப்படிங்களா? என்ன போட்டிருக்கீங்க இப்போ? ஹைட்டண்டா போட்டிருக்கீங்க? ஸ்டாக் ஸ்டாக் இல்ல இப்போ ஜம்ப் பண்ணி இல்ல படிக்க செக் பண்ணி ஸ்டாக் வண்டியோட. ஆமா சஸ்பென்ஷன் அந்த டிஃபால்ட். ஓகே ஓகே ஓகே. அது ஜம்ப் அடிக்கிறது இல்ல, அது வண்டியை திருப்பினா வந்து ஒரு சைடு பேலன்ஸ் இல்லாம போயிட்டு அப்ப தூக்குறது. இருக்குது அதுதான். அது எப்படின்னு சொல்கிறேன் உங்களுக்கு. ஓ இந்த வண்டி இருக்குல்ல, வந்து இப்படி கொடுத்து அண்டை கொடுத்துருப்பீங்க. டபுள்யூ எழுத்துறீங்க அப்படின்னா எந்த டயர் மூவ் ஆகுதோ அதுதான் டிரைவ் ட்ரெயின். இதுக்கு வந்து ரியர் வீல் டிரைவு சரிங்களா. இப்போது வந்து அந்த சுல்தான் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுவும் வந்து அது வருமானம் எனக்கு தெரில அட்வான்ஸ் மேக்கில். இதுவும் ஒரு இயர்பில் தான் நினைக்கிறேன். இந்த வண்டியோட சாவி தாங்க சுல்தானோடது. ஆ வந்துச்சு. இருங்க இருங்க இருங்க, எங்கேயும் போகலண்ணா, இங்கே தான் நிற்கிறேன். இதுக்கு இது செக் பண்ணுறேன். ஆ கராஜ்லையா? ஓகே. இப்போ ப்ரோக்கன் ஸ்டோன்ஸ்லாம் நீங்கள் எதுவே எடுத்து பண்ணுங்க. நான் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா, இப்போ யாராவது உள்ளூர்காரங்க, இவங்க உள்ளூர்காரங்கன்ற மாதிரி இவங்க நம்ம ஊர்க்காரங்களில் யாராவது மைனிங்கில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து இப்போ லெவல் ஃபைவ் பிக்காக்ஸ் இல்லாமலேயே அரை மணி நேரத்துக்கு 30,000 சம்பாதிக்கிற மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நம்ம ஏற்பாடு பண்ணித்தரோம். நாமளா? நான் பண்ணிட்டு இருக்கேன். ஆமானா? நான் பண்ணிட்டு இருக்கேன். இப்போதைக்கு நீங்க பண்ற இன்ட்ரஸ்ட்ல இருக்கீங்கன்னா சொல்லுங்க. அது புரியல, எப்படி பண்றது அது சொல்லுங்க. அதாவது அவங்களுக்கு ப்ரோக்கன் ஸ்டோன்ஸா ஒரு ஸ்டோன் 10 பீஸ்க்கு நம்ம விப்போம் ரீடெய்லா. ஆ ப்ரோக்கன் ஸ்டோன்ஸ் விக்க போறோம். ஆமா ஆமா. அந்த ப்ரோக்கன் ஸ்டோன்ஸ் அவங்க லெவல் 1 பிக்கெட்ஸ் வச்சிட்டே வாஷ் பண்ணுவாங்க. ஓகே சரிங்களா. அவங்க ஒரு ஸ்டோன்ல இருந்து மினிமம் 2 ஜெம் வரும். ஒரு 100 தடவை வாஷ், 100 ஸ்டோன வாஷ் பண்றாங்க அப்படினா அதுல 10 இது வந்து ஃபெயிலியர் ஆகும். வேஸ்டட் அப்படின்ற மாதிரி வரும், இல்லை குட் நாட் ஃபைண்ட் அப்படின்ற மாதிரி வரும். ஸோ பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ஒரு இதுலேயும் உங்களுக்கு அது பேர் என்ன, 2 ஜெம் வரும். 100 வாஷ் பண்ணாங்க அப்படின்னா 150 ஜெம் வரும். 150 ஜெம் இன்ட்டு 20 போடுங்க, $20 ஒரு ஜெம் போகுது. 300 இல்லை அது கூட.
அதாவது அவங்க எவ்வளோக்கு வாங்குறாங்க, ஒரு ஸ்டோனு $10 பெர் பீஸ்னு வாங்குறாங்க, 100 ஸ்டோனு இருங்க $100 வரும்னு நினைக்கிறேன். இல்லை இல்லை இல்லை, ஒரே நிமிஷம், தப்பாக கணக்கு சொல்கிறேன். 100 ஸ்டோன் அப்படின்னா 90 அப்படின்னா அவங்களுக்கு அதிகமாக வருங்க. 180, 180, 360, 3600 புரியல புரியல. 20 நிமிஷத்துல பண்ணலாம் இத்தனைக்கு, இது 20 நிமிஷத்துல பண்ணலாம். ஓகே ஓகே, 20 நிமிஷத்துல இல்ல, 100 ஸ்டோன் ரொம்ப சீக்கிரமா பண்ணிடலாம். 100 ஸ்டோன் வந்து உங்களுக்கு நீங்க ஒரு 7 நிமிஷத்துல பண்ணிடலாம். கண்டிப்பா பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படினா உங்களுக்கு 500 ஸ்டோன் வந்து 26 நிமிஷம் 27 நிமிஷம் பக்கம். அப்ப நார்மல் ப்ரோஃபிட் வச்சா நமக்கு ப்ரோஃபிட் வருது அதுல? ப்ராஃபிட்னு இல்லைங்க, நீங்கள் ப்ராஃபிட்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வெளியேற்றுவீங்க, உங்களை பார்த்து இன்னொருத்தர் வெளியேற்றுவார். இப்போ கடைசியில் என்ன ஆகும், பொருள் இன்ஃப்ளேட் ஆகும். இன்ஃப்ளேட் ஆச்சு அப்படின்னா மற்ற பொருளும் இன்ஃப்ளேட் ஆகும், மார்க்கெட் இன்ஃப்ளேட் ஆகும், ப்ரைஸஸ் இன்ஃப்ளேட் ஆகும். அதனால தான் வந்து நான் ரேட்டு கம்மியாக போட்டு, அவங்க இப்போ ஒரு 500 இதை வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, 500 ஸ்டோன் வந்து வாங்குறாங்க அப்படின்னா, ப்ரோக்கன் ஸ்டோனாக வாங்குறாங்க அப்படின்னா $5,000 செலவு பண்ணுவாங்க. அரை மணி நேரத்தில் பண்ணிடலாம், அரை மணி நேரமாக அவங்க பண்ணுறாங்க, பண்ணிட்டு எல்லாத்தையும் போய் விற்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு 19,000 மினிமம் வந்துடும். அரை மணி நேரம் பண்ணிட்டு அவங்களால ஒரு வண்டியை வாங்கலாம் டீலர்ஷிப்லேருந்து. வண்டியை மட்டும் வாங்குறது இல்லாமல் அவங்க சாப்பாடு துணிக்கும் வாங்கிக்கலாம், கன்ஸ்லாம் வாங்கிக்கலாம், வேறு என்ன இருக்குது, ஃபோன் இது வேறு என்ன ரேடியோ இதெல்லாம் வாங்கினா வாங்கிக்கலாம். இதை தவிர அவங்களுக்கு கையில் ஒரு $5,000 இருக்கும், அதாவது இந்த இதுலேருந்து மட்டும் ப்ராஃபிட் பார்த்து இவ்வளோ யோசிச்சு பண்ணியிருக்குது. பட்டு யாருக்கும் இன்னும் அது புரியலன்னு நினைக்கிறேன். சரியா அப்படிங்க பார்த்துக்கலாம், அது நீங்கள் பொதிக்கிறது ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு 500 ப்ரோக்கன் ஸ்டோனை ரிசர்வில் வைங்க அடிச்சு. ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், அந்த 500 ஸ்டோனை ப்ரோக்கன் ஸ்டோன் பண்ணிட்டு லெவல் 5 தானே வச்சுருக்கிறீங்க? ஆமாம், லெவல் 5 நீங்கள் ஸ்டோனை பிரேக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஸ்டோன்லேருந்து 5 வரும். ஓகே, ஸோ நீங்கள் 100 ஸ்டோனு, 100 இல்லை 150 ஸ்டோனும் 200 ஸ்டோனும் நீங்கள் அடித்தா போதும் எங்கள் குவாரியில். ஓகே ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் மிஷினை கொண்டு வந்து நீங்கள் பிரேக் பண்ணுங்கள், அதுலேருந்து ஒரு 500 ஸ்டோன் வரும். அந்த 500 ஸ்டோனை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு ரிசர்வ் வச்சுக்கோங்க, ஒரு 500 ஸ்டோன் நீங்கள் அப்பார்ட்மெண்ட் வச்சுக்கோங்க டீல் பண்ணுறதுக்கு. அது தவிர இன்னொரு 500 ஸ்டோன் நீங்கள் தனியாக ஒன்று பண்ணுங்கள் பேட்சு. ஓகே, பண்ணிட்டு நீங்கள் அதை போய் ஒரு வாஷ் பண்ணுங்கள், அந்த 500 மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு கண்டினியூஸாக வாஷ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரு 30 மினிட்ஸுக்கு எவ்வளோ வருதுன்னு பாருங்கள், அது மொத்தத்தையும் சேல் பண்ணுங்கள் என்ன ரேட் வருதுன்னு பாருங்கள். கண்டிப்பாக 19,000 மேலே வரும். இது வந்து உங்களுக்கு ஃபிஷிங்ல வருமா வராது? ஃபிஷிங்ல 8000 தான் வரும். ஆமா, அது முக்கி முக்கி. ஆமா, முக்கி பைட் போட்டு பிடிச்சாதான் ஃபர்ஸ்ட் 100க்கு ஈஸியா பிடிச்சிரலாம், அதுக்கு அப்புறம் தான் வெறுத்து போகும். ஐயோ, இது வந்து உங்களுக்கு டைம் ஆக ப்ராஃபிட் வந்து இன்னும் எக்ஸ்பென்ஷியலா எஸ்கலேட் இது இன்கிரீஸ் ஆயிட்டே இருக்கும். உங்களுக்கு அப்படியே 2 மடங்கு 3 மடங்கு அப்படினு மல்டிப்ளை ஆயிட்டே இருக்கும். உங்களுக்கு எவ்வளவு பண்றீங்களோ அவ்வளவுக்கு ப்ராஃபிட். ஓகே, எவ்வளோ டைம் உட்கார முடியும் அப்படின்றது பொறுத்து தான். ஒரு 4 மணி நேரம் உட்காந்துட்டிங்கன்னா 1 லட்சம் அடிச்சிடலாம். ஆமாம், சரிங்க, நீங்கள் பார்த்துக்கோங்க அது என்னன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குதா நீங்கள் ஒரு மெசேஜ் போடுங்க எனக்கு, சரிங்களா? இல்லை, நான் என்ன ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னா, போன தடவை உங்களுக்கு சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன், மார்க்கெட்டு தாங்க இதுக்கு. இப்போ இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் கமாண்டிட்டிஸ் மாதிரிலாம் இருக்குல்ல, எல்லாம் வந்து ஒரு மார்க்கெட்டாக போட்டு ஒரு பங்கு சந்தை மாதிரி நம்ம ஒரு இது பண்ணோம் அப்படின்னா, ஒவ்வொருத்தரும் ஒரு இதில் டீலிங்கில் எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க அப்படின்னா அவங்களுக்கும் லாபம் நமக்கும் லாபம், வின் வின் சுச்சுவேஷன் தான். நம்ம அதில் ஒரு ஐடியா ப்ராஃபிட் பார்க்குறோம், எனக்கு வந்து நீங்கள் 5,000 கொடுக்காம நான் வந்து உங்ககிட்ட 20,000 வாங்குறேன் அப்படின்னா வாங்கவே மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு ப்ராஃபிட்டே ரொம்ப கம்மி. ஆமாம் ஆமாம்,
இதுல இந்த வாஷிங் ஸ்டோன்ல ஒரு ஸ்டோன்ல இருந்து சில தடவை எல்லாம் 3 ஜெம் வரும் 4 ஜெம் வரும் ஓகே இந்த மாதிரி அது வந்து பாத்தீங்கன்னா அந்த 3 ஜெம்மே நிறைய வருது அப்படினா ஒரு 22000 வரும் உங்களுக்கு அவங்க நீங்க வாஷ் பண்றீங்க அப்படினா நீங்க ஒரு தடவை பண்ணி பாருங்க நான் இன்னைக்கு மத்தியானம் உட்கார்ந்தா தான் ஃபுல்லா பண்ணிட்டு இருந்தேன் இது வந்து உங்களுக்கு இல்லீகல விட இன்னும் நல்ல ஒரு லூக்ரேட்டிவான வருது ஏன் அப்படினா உங்களோட எஃபோர்ட்ட வந்து பிரிச்சு பிரிச்சு கரெக்ட்டா பண்ணிட்டு நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி நம்மளா பண்ணிட்டு இருக்கோம் ஒருத்தரா பண்ணல நீங்க இதுவே தனியா போய் நீங்களே பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு மணி நேரம் ஆகும் உங்களுக்கு 100 ஸ்டோன் அடிக்கிறதுக்கு 100 ஸ்டோன் இல்ல 200 ஸ்டோன் அடிக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும் குவாரில இருந்து அதுக்கப்புறம் நீங்க வேற எங்கயா வரீங்க வாஷிங் ஏரியாக்கு வரீங்க அப்படின்னா ஒரு 5 நிமிஷம் 15 நிமிஷம் அதுக்கப்புறம் நீங்க வாஷ் இது இந்த ஸ்டோன் பிரேக்கர்ல போட்டு ஸ்டோன் எல்லாம் பிரேக் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா 500 ஸ்டோன் டார்கெட் கண்டிப்பா ஒரு 15 நிமிஷம் நீங்க வாஷிங் ஏரியால தான் பிரேக் பண்றீங்க அப்படின்னா ஓகே பிரச்சனை இல்ல ஆனா இது டோட்டலா இது வரைக்கும் 30 மினிட்ஸ் இப்ப வாஷ் ஸ்டோன் நீங்க வந்து 500 பண்றதுக்கு 30 மினிட்ஸ் ஆகும் டோட்டலா 1 ஹவரா நீங்க மட்டும் தனியா பண்றீங்க அப்படின்னா லெவல் 5 வச்சு பண்ணீங்கன்னா 1 ஹவரா இதுவே ஃபிஷிங் பண்ணுங்க ஒரு மணி நேரம் எவ்வளவு வருது அதே 18000 தான் வருது இதே போயிட்டு ஆப்பிளும் பண்ணீங்க அப்படின்னா அதுவும் 18000 தான் வரும் ஏதோ 2-3 பேர் இந்த மாதிரி ஒரு இதுல மார்க்கெட் மாதிரி எடுத்து பண்றோம் அப்படின்னா அப்பதான் வந்து ப்ராஃபிட்டே பார்க்க முடியும் அதுக்குதான் நான் உங்ககிட்ட சொல்றேன் இது நீங்க பண்ற இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா பண்ணுங்க நம்ம இதை டீலிங் பண்ணுவோம் சரி ஓகே சரிங்க நீங்க பாத்துக்கோங்க பைக் எடுத்துட்டு அபார்ட்மெண்ட்ல போய் போறேன் ஓகே நீங்க யோசிச்சு சொல்லுங்க சொல்லுங்க ஓகே நான் பண்ணிட்டு தான் இருக்கிறேன் நான் சரிங்க நீங்க பாத்துக்கோங்க ப்ரோ நான் எவ்வளோ நாள் வந்தேன் நினைக்கிறீங்க ரோல்ஸ் ரைஸ் கிரைண்ட் அடிக்கிறதுக்கு 3 நாள் தான் ப்ரோ 3 நாள் கூட 2 நாள் தான் ப்ரோ வந்தேன் இன்னைக்கு சொன்னாங்க நேற்றுக்கு சொன்னாங்கல்ல சாட்டர்டே காத்தாலே நான் ரெடி ஆகிட்டேன் சாட்டர்டே சாயந்தரம் ரெடி ஆகிட்டேன் ஃப்ரைடே கிரைண்ட் அடித்தேன் சாட்டர்டே கிரைண்ட் அடித்தேன் அவ்வளோதான் ஃப்ரைடே கிரைண்டு நான் உங்களுக்கு இதில் காமிச்சேன் ஸ்ட்ரீமில் காமிச்சேன் கரெக்டுங்களா ஃப்ரைடே கிரைண்டோ சாட்டர்டே கிரைண்டோ நான் உங்களுக்கு ஸ்ட்ரீமில் காமிச்சேன் நினைக்கிறேன் அந்த கேங் மீட்டிங்கோடது அது ஒன்று அதுக்கப்புறம் 100 நாள் அதே மாதிரி 100 நாள் அடித்தேன் அவ்வளோதான் 2 நாள் தான் அடித்தேன் 2 நாள் அடிச்சுட்டு ரோல்ஸ் ரைஸ் வாங்கியாச்சு இதை தவிர்த்து என்கிட்ட பேங்க்ல இருக்கு இன்னொன்று பண்ண ஆரம்பிக்கல நான் எல்லாம் மெட்டீரியலாக தான் வச்சுருக்கேன் 15,000 இருக்கு அதில் செலவில் எனக்கு 2,000 இப்போ செலவே இருக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை எனக்கு செலவே பிரச்சனை இல்லை இப்போ வந்து நான் சால்ட்டாக அடிச்சிடலாம் பாவம் அவர் ஒன்றும் புரிஞ்சிருக்காது கொஞ்சம் கஷ்டம் ப்ரோ அதாவது சொல்லுவாங்கள்ல ஒர்க் ஸ்மார்ட் டு நாட் ஒர்க் ஹார்ட் அப்படின்னு வாங்களே அதாவது ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணுறது தான் வந்து சில தடவை ப்ராஃபிட் நிறையா கொடுக்கும் அப்படின்வாங்க அது ஏன் காரணம் அப்படின்னா இங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க நிறைய ஃபேமிலிஸ் இருக்குது நிறைய க்ரூ இருக்குது கேங்காக பார்க்காம க்ரூவாக இருக்காங்க நிறைய பேர் ஸோ இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தே ஆர் ட்ரைங் டு பி செல்ஃப் சஸ்டைனபிளாக பார்க்குற செல்ஃப் சஸ்டைனபிளாக பார்க்குறாங்க அவங்களுக்கு எல்லாமே அவங்களே தயாரித்து உற்பத்தி பண்ணி அவங்களுக்கே போதுமான அளவுக்கு தேவையாக இருக்கிறது எல்லாம் பார்த்துக்கிறது அவங்களே பண்ணிக்கிறாங்க அப்படி இருக்கும் போது இந்த வண்டிக்கு வரல கொஞ்சம் வண்டி வெளில நிப்பாட்டுறோம் அப்படி இருக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு டைம் கன்சியூமிங்காக இருக்கும் ஏன் அப்படின்னா யூ ஆர் ப்ரிப்பேரிங் ஃபார் யுவர் செல்ஃப் இதுதான் நானும் எனக்கு பண்ணேன் இந்த ஃபிஷிங்லாம் உட்காந்து கிரைண்ட் அடிச்சேன்ல அதெல்லாம் ஒன்றுமே வரலைங்க எனக்கு எவ்வளோ தெரியுமா வந்து 15,000 வந்துதுங்க 3 நாள் உட்காந்து கிரைண்ட் அடித்தேன் 2 மணி நேரம் 5,000 தான் வந்து ஏன்னு யோசிச்சு பார்த்தா ஐ வாசன்ட் ஒர்க்கிங் ஸ்மார்ட் ஐ வாஸ் ஒர்க்கிங் ஹார்டு போட்டு வேர்வை சிந்தி உழைத்து அப்படின்ற மாதிரி அப்படி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன் வண்டிக்கு போ இது இல்லைல்ல சஸ்பென்ஷன் போட்டால் செட் ஆகலை லிஃப்ட் பண்ணாலும் செட் ஆகலை லோவர் பண்ணாலும் செட் ஆகலை சஸ்பென்ஷன் போட்டாலே ஒரு மாதிரி அடி வாங்குது ரியர் வீல் டிரைவ் போட்டிருக்கு ஸ்டிக் டயர்ஸ் போட்டிருக்கு பிரேக்ஸ் போட்டிருக்கு இன்ஜின் ஸ்வாப் கிடையாது ஏன்னா இது எல்லாமே டியூனர் இன்ஜின் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நோட்டிஃபிகேஷன் இருக்குது இல்லை
சரி ஆஃப் பண்ணோம் மாஸ்டர் மைண்ட் எல்லாம் கிடையாது ப்ரோ அதாவது ட்விட்டர் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரட்டும் ஒரு ஜாப் அலர்ட் வந்தது ஆனால் என்னன்னு தெரியல எனக்கு இது வந்து லாயரு இது ஓ இது அட்வான்ஸ் மெக்கானிக்கா ஓகே யாரும் மெக்கானிக் மெஷின்ஸ் இருப்பாங்க அது எனக்கு நான் அவங்களுக்கு போயிருக்கான் எனக்கும் அலர்ட் வந்துருக்கு என்னன்னு தெரில ஒர்க் இன் ப்ராக்ரஸில் இருக்கும் அது உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் சைனி ஆமாம் என்னோட கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா இது ரியல் லைஃப்பில் நிறைய கம்பெனிஸ் ஃபாலோ பண்ணுற ஒரு பிஸ்னஸ் டாக்டிக்னு சொல்லலாம் இதுதான் லாஸ்ட் டைமும் நம்ம சர்வரில் நடந்தது இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்றத பார்க்கணும் வந்து இருங்க ட்ரெஸ்ஸிங் பார்க்க ட்ரெஸ் பாக்ஸ் சொன்னீங்களா இது இருக்க ட்ரெஸ் கடை இருக்குது போய் பார்ப்போம் இப்போ சாப்பிட்டுக்கிட்டே போய் பார்ப்போம் என்ன நடக்கும் இப்போ வந்து என்னாச்சு அசால்ட்டை செஞ்சு விட்டாங்களே போன தடவை ஃபஸ்ட் டைம் விட்டாங்களே இப்போ ரப்பரோட விலையே எவ்வளோ 10 ரப்பர் 50 லட்சத்துக்கு சொன்னாங்க 10 ரப்பரோ 5 ரப்பரோ 50 லட்சம் அந்த மாதிரி சொன்னாங்க ஒரு மீட்டிங் இதில் வந்து நான் இருந்தேன் பிலிவேட்டாக இருந்தேன் அப்போ வந்து ஒருத்தர் சொன்னார் சார் அதெல்லாம் பண்ண முடியல அட்வான்ஸ் மெக்கானிக்கில் பேசும்போது தான் வந்து சொன்னாங்க சார் அதெல்லாம் பண்ண முடியல ரப்பரோட விலை ரொம்ப அதிகமாக சொல்கிறாங்க எனக்கு இந்த கார் இதுக்கெலாம் வந்து இது பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க காலை அகட்டே இதுக்கு வேற பேண்ட் இருக்குது வேற பேண்ட் வேணா நம்ம போட்டு பார்ப்போம் ஒரு இந்த கார்கோ இந்த பேண்ட் மாதிரி ஒரு இந்த மாதிரி தான் வரும் ஆனால் இதில் டெக்ஸ்டர் இதுவும் இருக்கு ஆனால் ரொம்ப எல்லோவாக இருக்கு தென்ன ரொம்ப டெனிம் ப்ளூவாக இருக்கு இல்லை இதுவும் இல்லை ட்ராக்ஸும் இல்லை ஸ்கின் பேண்ட் அதுவும் இல்லை இது ஜீனு இதெல்லாம் இல்லை வரும் வேணா சீனோஸ் மாதிரி போட்டுக்கலாம் கீழே ஒரு ஏதாவது ஸ்னீக்கர் ஷூஸ் மாதிரி போட்டுக்கலாம் நல்ல கலராக இருக்குதா இதில் ஏதாவது இருக்குதான்னு பார்ப்போம் பவர் ஷூ இருக்குதா பவர் ஷூ நைக்கு தான் இருக்குது பவர் ஷூ தான் நம்மளாம் நைக் அடிடாஸ் தான் இருக்கு அடிடாஸ் இந்த மாதிரி போட்டுப்போம் இன்னொரு இது டெனிம் ஸ்னீக்கர்ஸில் வரும் இந்த மாதிரி பெல்ட் மாதிரி சொன்னீங்களா அதெல்லாம் பேக்கில் வரும்னு நினைக்கிறேன் ஜம்ப் சூட்டோட பெல்ட்ஸ்லாம் வருது பாருங்க என்னது மணி பேக் மாதிரி தெரியுது மணி பேக் மாதிரி தெரியுது இல்லை மணி பேக்கே தான் பேராஷூட்டு நம்ம நெக்கில் வந்ததுன்னு வச்சுக்கோங்க ஒன்றும் பண்ண முடியாது இது வெஸ்ட்டில் வரும்னு நினைக்கிறேன் இருங்க பார்க்குறேன் நான் இது இல்லை ஷெஃப் இது மாதிரி இருக்குது மெத்து டீலர் மாதிரி இருக்குது இல்லாட்டி சட்டையே மாற்றணும் பாக்ஸிங் க்ளவுஸ்லாம் இருக்குதா அதெல்லாம் தெரியும் போச்சு இங்கேருந்து அதெல்லாம் போட்டுட்டு வராங்களா இங்கேருந்துடா பிடிச்சிட்டு வராங்கன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன்
கேங் போட்டுக்கிற மாதிரிலாம் இருக்குது இதெல்லாம் இருங்க ஜாக்கெட்டை நான் மாற்றிடுறேன் அதுதான் நல்ல வெஸ்ட்டு வந்தது அப்படின்னா மிஸ் அவுட் பண்ணிடும் இப்படி பார்ப்போம் ட்ரான்ஸ்பரண்ட்டாக பார்ப்போம் லோட் ஆகிட்டு இருக்கா இல்லை அவ்வளோதானா ஓகே அப்போ வெஸ்ட்டில் இல்லை எனக்கு தெரிஞ்சு அது இதில் வரும் அண்டர் ஷர்ட்டில் வரும் இல்லை இந்த மாதிரி வரும் இந்த மாதிரி தானே சொல்கிறீங்க போட்டுக்கலாம் நான் வேறு ஏதாவது நல்லா இன்னும் ஸ்டைலிஷாக ஏதாவது வருமா சைடில் மட்டும் வர மாதிரி ஏதாவது வருமா அப்படிலாம் யோசித்தேன் பார்க்குறேன் ஏதாவது இருக்கான்னு பார்க்குறேன் ஸோ அதான் அது என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி க்ரூஸ்லாம் இருக்கிறாங்கல்ல ஸோ ஒவ்வொரு க்ரூவும் வந்து அவங்க செல்ஃப் சஸ்டெயின்டாக வந்து அவங்களுக்கு தேவை அப்படின்ற மாதிரி அவங்க அடிச்சுப்பாங்க ஃபைட்டுக்கு அடிச்சுக்கிறது அவங்க கிரைண்ட் அடிச்சிருவாங்க பிரச்சனை இல்லை ராபரிக்கு அடிச்சிருவாங்க கிரைண்ட் அடிச்சிருவாங்க அவங்களாம் அதெல்லாம் பிரச்சனையே இல்லை ப்ராப்ளம் எங்கே எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் வந்து அவங்க ஏதாவது ஒரு வச்சு காசு பார்க்க போமா அப்படின்னு நம்ம தான் அங்கே தான் வரும் ஏன் அப்படின்னா யாரும் வாங்க மாட்டாங்க எல்லாருக்கிட்டையும் இருக்கும் எல்லோரும் விற்கிற மென்டாலிட்டியில் தான் இருப்பாங்க என்கிட்டையும் இருக்குது நான் கிரைண்ட் அடித்து வச்சுருக்கிறேன் வாங்குறீங்களா அப்படின்னு தான் சொல்லுவாங்க எல்லோரும் விற்கிற மென்டாலிட்டி இருப்பாங்க அப்போ என்ன ஆகும் அப்போ வந்து நான் இவ்வளோ கீக்கிறேன் நான் இவ்வளோ கீக்கிறேன் நான் இவ்வளோ நாளில் இவ்வளோ மணி நேரம் உட்காந்து கிரைண்ட் அடிச்சிருக்கிறேன் அப்படின்ற மாதிரி இன்ஃப்ளேட் ஆகும் ப்ரைஸ் ஸ்லோவாக இன்ஃப்ளேட் ஆகும் இல்லைங்க நான் அவ்வளோ நேரம் உட்காந்து கிரைண்ட் அடிச்சிருக்கிறேன் எதுக்கு நான் இவ்வளோ எதிர்பார்க்குறேன் இதுக்கெல்லாம் ஃபைட்டுக்கெலாம் இவ்வளோ தூரம்லாம் எடுத்துகிட்டு போயிருக்குது இவ்வளோ இதுக்கெலாம் யூஸ் பண்ணலாம் இந்த ராபரிலாம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராபரியில் எவ்வளோ வருமோ அதை வந்துருச்சு பாருங்கள் இதானே சொல்கிறீங்க இந்த மாதிரி போட்டுப்போம் இல்லை சுற்றி லெஃப்ட் சைடில் வருது சுற்றி ரைட் சைடில் வருதுன்னு நினைக்கிறேன் இது இதில் லெஃப்ட் சைடில் வருது அதில் ரைட் சைடில் வருது இதில் என்னென்னலாம் இருக்குன்னு பார்ப்போம் ஸ்க்ரூ ட்ரைவர் டெஸ்டரு கட்டரு க்ளூ ஸ்டிக்கு டெக்ஸ்சர் இருக்குது பிளாக் கலரில் இருக்குது இதுலேயும் இருக்குதா இல்லை இதில் இல்லை இதில் இல்லை பிளாக் கலரில் இருக்கு பிளாக்கே போட்டுப்போம் பிளாக் பெல்ட்டு ஸோ அப்போ என்ன ஆகும் அப்போ வந்து எல்லாருக்கிட்டையும் கன்ஸ்லாம் இருக்கும் ரப்பர் இருக்கும் மெட்டீரியல்ஸ் இருக்கும் ஆனால் யாரும் விற்கிற மென்டாலிட்டியில் இருக்க மாட்டாங்க எல்லாம் மெட்டீரியல் வந்து கிராஃப்டிங் மெட்டீரியல் வாங்குகிற மென்டாலிட்டி இருப்பாங்க ஆனால் விற்கிற இருக்கிறவங்க ரொம்ப இன்ஃப்ளேட் பண்ணிடுவாங்க நானுமே எடுத்துக்கோங்க நான் லாஸ்ட் டைம் என்னாச்சு என்னால் எதுவும் வேறு வழி இல்லை நான் அது கொண்டு வரலாம் 10,000 மாதிரி கொண்டு வரலான்னு பார்த்தா 10,000 மாதிரி கொண்டு வந்தால் உடனே வாங்கிடுவாங்க ஏன்னா ஒவ்வொரு திரிட்டும் அவ்வளோ காசு இருக்குது அப்படின்ற மாதிரி எல்லாம் மற்ற பொருளில் இன்ஃப்ளேட் ஆயிடுச்சு எக்கனாமி இன்ஃப்ளேட் ஆயிடுச்சு கமாடிட்டிஸ் இன்ஃப்ளேட் ஆயிடுச்சு கார்ஸோட விலையும் பாருங்கன்னா ரொம்ப அதிகமானது போன தடவைலாம் கோடிக்கணக்கில் இருக்கும் லேண்ட் குரூசர் நான் வாங்கியிருக்கிறேன் 95 lakhs வாங்கினேன் கிட்டத்தட்ட 1 crore பார்த்தீங்கன்னா என்ன ஆகும் ஒன்று இன்னொன்று அஃபெக்ட் ஆகும் இன்னொன்று இன்னொன்று அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு வந்து டோட்டலாக வந்து அப்படியே பொறுமையாக அப்படியே ஸ்லோவாக ஒன்று அஃபெக்ட் ஆகி கடைசியில் ஒரு பெரிய விஷஸ் இருக்குல்ல என்னங்க தக்காளி விலை ஏறி கிடக்கு அப்படின்னா என்னங்க பண்ணுறது பெட்ரோல் விலை ஏறி கிடக்கு அப்படின்ற மாதிரி இதுவும் நடந்தது கிட்டத்தட்ட லைக் பெட்ரோல் ஸ்டேஷன்லாம் வந்து இதாகி அதுக்கப்புறம் இங்கெல்லாம் வந்து ஸ்டோர்லலாம் வந்து ரேட்ஸ்லாம் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்துட்டு கொண்டு வந்தாங்க இந்த மாதிரி மீட்டிங் மாதிரிலாம் போட்டு நம்ம இவர் மணிக் பாஷா பண்ணியிருப்பார் அல்டிமேட் கேமிங்கு கமர்ஷியல் ஃபுட் அண்ட் கமர்ஷியல் மினிஸ்டராக பண்ணார்ல அதுக்கப்புறம் இந்த ரேட்ஸ்லாம் வந்து மேக்ஸிமம் ரேட்ஸ் இந்த ரேட்டில் இந்த ரேட்டு வச்சுக்கலாம் அவங்களை ப்ராஃபிட்டபுளாக தான் வரும் அந்த மாதிரிலாம் வந்து கொண்டு வந்தது இதுதான் மெக்கானிக் ஓடுதுன்னு நினைக்கிறேன் இல்லை இது ஹைஸ்ட் ஓடுது இதுதான் மெக்கானிக் ஓடுது மேலே ஏதாவது வரும்னா ரவுண்ட் நெக் சட்டை மட்டும் இது முண்டா பண்ணி மாதிரி போட்டுக்கலாம் கொஞ்சம் அந்த பை பஸ் மசில்ஸ்லாம் தெரியும் நம்ம டாட்டூலாம் வேறு வச்சுருக்கோம் தெரியுமா நடிச்சுட்டு வந்துருது நான் நேற்று அதனால தான் இந்த தடவை முன்னாடியே வந்து அதை கொண்டு வரலாம் கொண்டு வரதுல அவங்களுக்கு பை பண்ணி அவங்களுக்கு எக்ஸ்பென்ஸாக போகாமல்
இட் இஸ் அ லூட் பாக்ஸ் மாதிரி அதாவது அந்த ஒவ்வொரு பாஸ்ட் ஸ்டோனும் பார்த்தீங்கன்னா லூட் பாக்ஸ் மாதிரி லூட் பாக்ஸில் உங்களுக்கு கேம்பிளிங்கு சீட்டிங் இருக்கும் உங்களுக்கு ஏதாவது மொக்க ஐட்டம் கிடைக்கும் இல்லை கிடைக்கவே கிடைக்காது அந்த மாதிரிலாம் இருக்கும் இந்த இஎஸ் ஸ்போர்ட்ஸ் ஃபீஃபாவில் இருக்கிற மாதிரிலாம் ஆனால் இங்கே அந்த மாதிரி பண்ணல நான் இதில் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா மினிமம் கேரண்டீடு உங்களுக்கு 90,000 வரும் நீங்கள் இல்லை இன்வெஸ்ட் பண்ணுறது எவ்வளோ 5,000 உங்களுக்கு நெட் ப்ராஃபிட் 14,000 கிட்டத்தட்ட 15,000 வந்துட்டு உங்களுக்கு நெட் ப்ராஃபிட்டாக வருது பட் அட் த சேம் டைம் இது ஒரு லூட் பாக்ஸ் நிறையவும் ஒரு வாய்ப்பு இருக்குது ஆமாம் ஆமாம் ஸ்டோர் ஆமாம் ஸ்டோர்லாம் நிறைய வச்சுருந்தாங்க ஸோ நான் இப்போ ஒரு வாஷ்டோனில் பண்ணுற மெக்கானிக் என்ன அப்படின்னா இதில் வந்து நீங்கள் எடுத்து போய் வாஷ் பண்ணுங்கள் இது வந்து ஒரு இது மாதிரி ஒரு திறக்காத ஒரு இது மாதிரி அதாவது ஒரு கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி இந்த கிஃப்ட் பாக்ஸை திறக்கிறதுல அதான் அந்த அந்த பப்ஜியில் ஒரு ட்ராப் கிரேட் மாதிரி அதுலேருந்து நீங்கள் நான் அந்த பாக்ஸை உங்களுக்கு தந்துடுறேன் அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கும் பெருசாக காசு தேவைப்படாது நீங்கள் லெவல் 1 வச்சுக்கிட்டே பண்ணலாம் லெவல் 1க்கு காசு பே பண்ணியே வாங்க தேவையில்ல ஜீரோ ஜீரோ டாலர் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன அதில் ஒரு 20 மினிட் எஃபர்ட் பண்ணுவோம் 20 மினிட் எஃபர்ட் பட்டு கண்டிப்பாக உங்களுக்கு இதில் ரிசல்ட்டும் வருது உங்களுக்கு இதில் ரிசல்ட் வரலன்னு இல்லையே வெரிசுமை முண்டாபணியன் ஓ நோ அந்த பேக் இருக்குமே கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா இது ஜிடிஓட இதெல்லாம் இருக்குது இந்த ஹைலைஃப் டிஎல்சி ஹைஸ் டிஎல்சி இது இல்லை இது இல்லை இது இல்லை குண்டா இருக்குது அலர்ட் ஆஃப் பண்ணிடுது ஆனால் சவுண்ட் வருது எனக்கு டார்க் வெப்போடுது அதனால் பார்த்தீங்கன்னா இந்த தடவை வந்து லைக் இஃப் தேர் இஸ் சம்திங் டு ஸ்பெண்ட் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது ரெடியாக இருக்கிற மாதிரி வந்து இந்த தடவை வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டஃப்பை வந்து செய்கிறேன் இது என்ன மாதிரி ப்ராக்டிஸும் வரும் அப்படின்னா ஒரு ட்ரேடுக்கும் இப்போ போன தடவை ட்ரை பண்ணாங்களா எல்லாம் லேட் எண்ட் கேமில் ட்ரை பண்ணாங்க எஸ்எம்ஜிலாம் வந்து எண்ட் கேம் ஸ்டஃப் எஸ்எம்ஜி ட்ரேடு பண்ணுறதுலாம் வந்து எண்ட் கேமில் பண்ணுறாங்க எண்ட் கேமில் யாருமே ரெடியாக இருக்காது ட்ரேடு ஓடாது பிகாஸ் எவ்ரிபடி வில் பி செல்ஃப் சஸ்டெயின் எல்லார்கிட்டையும் எல்லாமே இருக்கும் ட்ரக்ஸ் இருக்கும் கன்ஸ் இருக்கும் ரா மெட்டீரியல்ஸ் இருக்கும் கிரைண்ட் அடிக்க ஆள் இருப்பாங்க ராபரி ஐட்டம்ஸ் இருக்கும் அதெல்லாம் வந்து எனக்கு அது அவ்வளோ தேவைப்படலை எனக்கு வந்து இப்போது இதுக்கு இல்லை காசு என்கிட்ட நிறையா இருக்குது நான் வாங்க தயாராக இருக்கிறேன் அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து வாங்கிப்பாங்க டார்க் வெப்பில் போட்டு அடி அடின்னு அடிச்சுக்கிறானுங்க இந்த ட்ரேட் பிஹேவியர்லாம் இப்போ தான் பண்ணோம் இது கசினோ டிஎல்சி விடுதுன்னு நினைக்கிறேன் இல்லையே எண்டுக்கு வந்துட்டேன் நான் பனியன் இல்லை இருங்க ஒரு இது வந்தது இந்த மாதிரி முண்டா பண்ணி என்ன போட்டு கொண்டிதான் நியூட்ரல் கலர் இருக்குதா அவ்வளோதான் இந்த மாதிரி தான் போட்டுக்கணும் இல்லை வேறு ஏதாவது இருக்குதான் பார்ப்போம் செட் ஆகல இதோட பெல்ட்டோட ஏதாவது இதாவது கிளிச் ஆகுது டாப்ஸ் செட் ஆகலைங்க ஏதாவது டக்கின் பண்ண மாதிரி ஏதாவது ரவுண்ட் நெக் ஷர்ட் ஏதாவது இருக்குதான்னு இப்போதான் நிறையா வந்து நிறையா ட்ரேடெல்லாம் வந்து இப்போ நல்லா இது பண்ணோம் என்கரேஜ் பண்ணோம் அதாவது பிளேயர் பேஸ் என்கரேஜ் பண்ணணும் அதாவது எக்ஸ்பென்ஸாக போகாமல் ஒரு வாங்குறதுல பயனாக இருக்கணும் அந்த மாதிரி தான் குட்ஸாக விற்கணும் இப்போ இப்படி தான் பண்ணுறது ரொம்ப குண்டா தெரியுவேன் அதில்
இருக்கு டெக்ஸ்சர்லாம் இருக்கு போட்டுக்கலாம் நான் தொப்பையெல்லாம் பயங்கரமா இருக்கும்ல இன்னொரு பனியன் இருக்கும் நல்லா ஸ்லீக்கா இருக்கும் அதை பார்த்தீங்கனா தொப்பை தெரியாது இது இன் பண்ணல ஓ இது ஃபுட்பால் இதோட தான் புருஷியா டார்ட்மண்டோடது இது எனக்கு பிடிச்ச டீமு ஜெர்மனியில் இது இது பார்சிலோனா இது ஸ்பானிஷில் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது அர்ஜென்டினாவோட தான் இந்த மாதிரி தான் போட்டுக்கணும் இது பிசுறுதுன்னு நினைக்கிறேன் பெல்ட்டோட ஆமாம் பிசுறுது சவுண்ட் ஆஃப் பண்ணி தான் வச்சிருக்கிறான் நான் ஏன் வருதுன்னு தெரியல நான் 250 தானே வச்சுருந்தேன் சாமி அதுக்கே போயிடுவோம் இதுதான் வச்சுருந்தேன் இதான் வச்சுருந்தேன் என்ன கலர் இருக்குது இந்த பூ போட்ட சட்டை இருக்குது அந்த மாதிரி பூ போட்ட சட்டையாக போட்டுப்போம் பேண்ட்டு வேணால் மாற்றுவோம் பேண்ட்டு கலர் வேணால் அதை டார்க் கலராக போட்டுப்போம் பிசுறுது வேற பார்ப்போம் மேலே பிரைட் கலர் ஷர்ட் அப் போட்டு ரொம்ப ஸ்லிம்மாக தெரியுது இல்லை ஸ்லிம் ஜிம்மாக தெரியுது நிறைய நல்ல நல்ல ஷர்ட் வருதா நல்லா அவுட் பண்ண மாதிரி இது இன் பண்ண மாதிரி இல்லை டக் இன் பண்ண மாதிரி இல்லை இன் பண்ண மாதிரி இருந்தா நல்லா இருக்கும் இந்த ஜாக்கெட்லாம் இன் பண்ண மாதிரி இருந்தா சும்மா வெறித்தனமா இருக்கும் இதுல வருது பாருங்க இந்த ஷர்ட்ல வருது ஆனா இதுல ஃபுல்லா டெக்ஸ்சர் போட்டு தான் வரும் இந்த மாதிரி வோட் பண்ணியிருக்கிறாரு பார்க்கவே இல்லை நிறைய நல்ல நல்ல ரவுண்ட் நெக் ஷர்ட்லாம் வருது ஆனால் அதுவும் போட்டுக்க முடியல இதுதான் சொன்னாரா நோட்டிஃபிகேஷன் ஆஃப் பண்ணாலும் அலர்ட் வருது அப்படின்னு எம்ஜிஆர் போலீஸ் டைட் ஃபிட் ஆகுது இதுல போட்டிருந்தாருன்னு நினைக்கிறேன் நான் இதான் போட்டிருந்தாரு ஆரம்பத்தில் போனார் ப்ரோ உங்களுக்கு மேல டார்க் கலரா போடாம பிரைட் கலரா போட்டாதான் செட் ஆகும் எது இருக்கு இதுதான் ஓ இது என்பிஓட வருது நிறையா இந்த மாதிரி போட்டுப்பாங்க அவ்வளோதான் லைட்டாக பிசுறுது பட் ஓகே
மேனேஜ் பண்ணிக்கலாம். இல்ல நல்ல பைக் ஆஃப் ஆகுற மாதிரி போடணும். போலாம் டாட்டூ எல்லாம் போட்டுக்கணும்னு வச்சுக்கோங்க, பயங்கரமா இருக்கும். கீழே இப்படி போட்டுக்காம ஜீன் பேண்ட் அதை போட்டுப்போம். நல்லா செட் ஆகுது. ஷூஸ் கலரையும் லைட்டாக மாற்றி பார்ப்போம், வேறு நல்ல கலர் இருக்கான்னு பார்ப்போம். ஷூ வெரைட்டியை மாற்றோம், இல்லை ஸ்போர்ட் ஷூ மாதிரி போட்டுப்போம், இல்லை இந்த மாதிரி ஸ்னீக்கர்ஸ் போட்டுக்கலாமா, இல்லை அது பிசுறோம் இங்கே கேப் இருக்காமா, இதில் பார்ப்போம். இது நல்லா இருக்கு, அவ்வளோதான். 14 இது கூட நல்லா இருக்கான், அப்படியே ஸ்கின் கலராக இருக்கு. அதாவது இந்த மாதிரி ஒயிட் வித் கலரில் வர மாதிரி தான் போட்டு இந்த மாதிரி ப்ரௌன் வேணால் போட்டு பண்ணலாம். பார்டர்ஸ்லாம் நல்லா இருக்கு. ஷூ கலரையும் அதுக்கு தேவைப்பில் நம்ம மேட்ச் பண்ணிப்போம். ஊ கேமோலாம் இருக்குது, நல்லா இருக்குது, இதே போட்டுப்போம். சேவ் அவுட் ஃபிட் மெக்கானிக் டேங்க் டாப் இது நல்லா இருக்குது. டாட்டூ லைட்டாக தெரியுது பாருங்க முதுகில். ஃபோனில் அலர்ட்டை முதல்ல ஆஃப் பண்ணுறேன். நோட்டிஃபிகேஷன் செட்டிங் குட்டாக இருக்கா? ஓகே ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். டார்க் சாட்டு இல்லை, அதனால தான் அடிச்சிட்டு இருக்கு. இப்போ நல்லா இருக்குது, மெக்கானிக் மாதிரி இருக்குது. பக்கா இருக்குது. கையிலலாம் இன்னும் டேட்டூலாம் போட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்க, சும்மா விரித்தனமாக இருக்கும் இந்த இது பார்க்கவே. இந்த ட்ரெஸ்ஸே போட்டுப்போமா? இங்கே டேட்டூ ஷாப் இருக்குமே, சாண்டி ஷோர்ஸில் கண்டிப்பாக இருப்பானுங்களே. சாண்டி ஷோர்ஸ்லாம் பைக்கர்ஸோட ஏரியா, கண்டிப்பாக இருப்பானுங்களே. ஐ மீன் எது லாஸ்ட் எம்சியோட ஏரியா? என்ன எல்லாம் இங்கே தான் இருக்குதா? சிட்டிக்குள்ளே தான் இருக்குதா? இங்கே ஒன்று இருக்குது, இருங்க பார்ப்போம். பள்ளிட்டோவில் ஒன்று இருக்கு, இதோ இருக்கே சாண்டியில் இருக்கே. லாக் பண்ணியாச்சா என்ன? நான் லாக் பண்ணிட்டா போனேன். வண்டி உள்ள இருக்கு, லாக் பண்ணிட்டு தான் போயிருக்கிறேன் நான். இதில் பொருள் இருக்கா? மெக்கானிக்கோட பொருள்லாம் இல்லை. இதுதான் அது சொன்னேன்ல, அது வந்து ரொம்ப ஈஸிங்க. இப்ப எங்கிட்ட லெவல் 5 பிக்காக்ஸ் இருக்குது. மிஷினை தூக்கி நான் இங்கேயே இறக்குறேன்னு வச்சுக்கோங்க. எப்படி இறக்குறேன்னு கேட்கக்கூடாது. ஜிம்பு பான் இறக்கிட்டேன். ஒயிட்டு 136 ஸ்டோன்ஸ் இருக்குங்களா? 290 எனக்கு 295 வர மாதிரிங்க. இப்படியே காட்டுறேன். குவிக் மசில் வச்சிருக்கிறேன் நான். இதுவே ஒரு லூக்ரேட் வேணாம். ஆனால் இதுவே அவங்களே பண்ணணும்னு எல்லாம் பார்க்குறாங்க. ஏன்னா இதுக்கு எதுக்குப்பா செலவு பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. தப்பு இல்லை, பட் அது வந்து அதோட எஃபெக்ட் ஒன்று இருக்கும். எப்படி இதுக்கு ஒரு எஃபெக்ட் இருக்கோ அதே மாதிரி இது இதில் வந்து எக்கானமி ஸ்லோவாக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா பாருங்கள், 2 பண்ண 300 வந்துருச்சு. வந்து $10 இது இந்த மாதிரி ரா மெட்டீரியலுக்கு ஒரு ட்ரேட் மார்க்கெட் மாதிரி நான் உருவாக்கலாம் இருக்கிறேன். அதனோட கேம்பர் வேண்டி இது கேம்பர் டீலரே இருக்கிறாங்க. எம்ஜிஆர் இருக்கிறாரு. இருங்க போய் சொல்லிட்டு வந்துடுறேன், வண்டி உள்ளதா இருக்குது அப்படின்னு. எம்ஜிஆர் இருக்கீங்களா? சொல்லுங்க. வண்டி உள்ளதான் இருக்குது, இது உள்ளதான் வச்சிருக்கேன். பார்த்துட்டேன் பார்த்துட்டேன் பார்த்துட்டேன்.
வண்டி இது கதவெல்லாம் லாக் பண்ணிட்டேன் வண்டியும் லாக் பண்ணி தான் இருக்குதுல்ல நான் பக்கத்துல டாட்டூ ஷாப் வரைக்கும் போயிட்டு வரேன் சாண்டி ஷோஸ்ல ஆ போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க என்ன வண்டி இருக்குது சுத்திக்கு இருப்பான் லாரிக்காரன் இருக்குது விரித்தனமான பைக் ஆஃப் ரோடுக்கெல்லாம் பயங்கரமாக போகலாம் சீட் பெல்ட்லாம் கிடையாது அதனால கொஞ்சம் பார்த்து தான் போகணும் இங்கே இங்கே இருந்தானே அம்மா மரத்தில் முட்டிருப்பேன் இதை சாப்பிட்டுப்போம் லைட்டாக இந்த ஏரியாவுக்கு வெறித்தனமான செம்ம செட் ஆகிற பைக் இது இந்த டெட் பைக் இந்த சாண்டி ஷோஸில் இந்த டெசர்ட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன மலையாக இருக்குதுல மடு மலையாக இருக்குதுல கரெக்டாக இந்த ஏரியாவுக்கு டெரெயினுக்கு செட் ஆகிற பைக் ஆல் டெரெயின் பைக்கில் இந்த இடத்துலாம் பார்த்து இறங்கணும் வீல் அடிக்கணும் கேமராக்காக திருப்பினேன் கேட்போம் ஏன் எடுத்து ட்ரை பண்ணோம் நம்ம பிளேயர் பேஸ் தான் அப்படி போடுறாங்க அன்னைக்கு கஸ்டம் ஷாப் அன்னைக்கு வந்திருந்தேன் லைவ்ல இல்லைன்னு நினைக்கிறேன் நான் ஆமாம் நான் லைவ்ல இல்லை ஆனால் இவர் லைவ்ல இருந்தார் நினைக்கிறேன் போனவர்கூட லைவ்ல இருந்தார் ஆமாம் அட்வான்ஸ் இது பண்ணிக்கிட்டு இருந்தாரு அப்போ தான் கேட்டேன் நான் போய் வரலாமா அடுத்த நாள் வாங்க அப்படின்னாரு உங்கள்கிட்ட கண்ட்டு போடு அப்போ ஒரு சென்டினல் ஒரு கன்வெர்ட்டபிள் மாதிரி கொண்டு வந்தேன் நான் என்ன அப்புறம் வண்டி இது அப்படின்னாங்க நல்லா லைட்டு விழுற மாதிரி அப்படி திரும்பி நிற்போம் கையில் நல்லா விழுதா லைட்டில் ஃபை போடுவோம் அப்படியே சிலையாக நிற்போம் என்ன ஒட்டு மொத்தமாக கழட்டி விட்டானுங்க இந்த மாதிரி பழனி கடி படிக்கட்டாக வரணும்னு பார்த்தா எதுவுமே வரலையே பின்னாடி ஒரு தேவதை போட்டிருக்கிறேன் எந்த தேவதைன்னு கேட்கக்கூடாது இது ஹேர் இருக்கு இது இல்லை ஆ இந்த மாதிரி தான் வரும் நந்தகைக்கு ஒரு தான் நாமா வருது ஜாகுவார்க்கு எல்லாம் செட்டில் பண்ணிட்டீங்களா ஜாகுவார்ஸ் ஜாகுவார்ஸ் எல்லாம் அவங்க செல்ஃப் இது ப்ரோ அவங்க நல்லா யாருக்கு சொல்றீங்க ஓ இது ஸ்டோருக்கா அதெல்லாம் செட்டில் பண்ணியாச்சு ப்ரோ ப்ரோ அதை செட்டில் பண்ணி அதுக்கப்புறம் ரெண்டே ரெண்டு நாள் மட்டும் கிரைண்ட் அடிச்சு ரோல்ஸ் ரைஸ் வாங்கியிருக்கிறேன் பார்த்துக்கோங்க அதாவது ஸ்மார்ட்டாக வேலை செஞ்சால் எவ்வளோ அசால்ட்டாக வந்து இது பண்ணலாம் அப்படின்னு முதுகில் ஆல்ரெடி அடிச்சு வச்சிருக்கிறேன் இப்போதான் இவ்வளோ பெருசு பெருசாக வரும் கையில் வருதா டிக்கியில் வருதா தொடையில் வருது ஓ காலில் வருது என்னது அண்ணாச்சி பழமா எதுங்க தொடையில் வருது தொடையிலாம் நம்ம ஜீன்ஸ் தான் போட்டுக்கிறோம் நம்ம கைக்கு போட்டுக்கலாம் இந்த மாதிரி ஜங்கிள் மாதிரி போட்டுக்கலாம் நல்லா பெருசாக இருக்குது இந்த மாதிரி போட்டுக்கலாம் இதுவும் போடு குவாய்டு டாட்டூ அதுக்கப்புறம் இந்த கைக்கு இந்த மூஞ்சியில் வர மாதிரி இருக்கு நம்ம அதெல்லாம் ஃபேஸுக்கு வருது எங்கே இன்னும் இருக்குது இங்க ஒன்றுக்கு போட்டு இங்கே வருவோம் நெஞ்சுக்கெலாம் தேவையில்லாம் இந்த மாதிரி போட்டுப்போம் இது ஒன்று போடு அப்புறம் இந்த கைக்கு எனக்கு ஒன்று வரணும் இதுக்கு வந்து பீச்சில் இருக்கும் கண்டிப்பாக என்ன அது மூஞ்சிக்கு வருது கஜினி மாதிரி உடம்பு முழுக்க குத்திக்கணும்
இந்த பக்கம் உள் பக்கம் எழுதி இருக்குது. அது பிசினஸ் ஓடுதா? இருங்க, ஏர் ரேசஸ்னா அது பிளேன் தான் இருக்கும், பைக்கரான் இதெல்லாம் எலும்பு கூட ஏதாவது இருக்கும், கண்டிப்பா கண்டிப்பா இருக்கும். நமக்கு நெஞ்சுக்கலாம் வேணாமே, எலும்பு கூட இருக்கும் ஆனா பைக்கர் ஃபுல்லா நமக்கு கைக்கு தான் வேணும். ஸ்டோரோட எல்லா லோனையும் செட்டில் பண்ணியாச்சு ப்ரோ, ஸ்டோரோட எல்லா லோனையும் செட்டில் பண்ணிட்டு வாட் எவர் ஐ எம் ஏர்னிங் நவ் இஸ் மை ப்ராஃபிட் ஹியர் ஆஃப்டர், லைக் வாட் எவர் ஐ எம் ஏர்னிங் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கோங்க. ஃபுல்லாமா வருதுன்னு நினைக்கிறேன். ஆமா, அது ஃபுல்லாமா வருது, ஃபுல்லாமா தான் வேணாம். எனக்கு அந்த இடத்துல ஏதாவது சின்னதாக எழுத்து மாதிரி வந்தால் கூட ஓகே. இந்த கிறிஸ்மஸா மெரி எக்ஸ்பிரஸ் தான் எழுதிடுவோம். கன்ற நீங்கள் இதில் கண்டிப்பாக தான் வருவோம், ஏகே ஃபெடிசன்லாம் போட்டு வரும். அணுகுண்டு இருக்குது, அந்த அணுகுண்டை போட்டுக்கலாம். என்ன டாக் டேக்ல? ஓ சில இதுவா டேட்டுவா தானே பார்த்தேன், என்னடா டாக் டேக், டாக் டேக்காகவே வருதுன்னு பார்த்தேன். ஒரு வண்டி எடுத்துட்டு வந்தா அதே ஆட்டே போட்டாங்க. மொபைல் ஏதாவது சார்ஜ் கம்மியா இருக்கு, சார்ஜ் போட்டு வரேன் நான். ஃபுல்லாமா தான் வருது. சரி எடுத்துட்டு போட்டோம். ஆ இதுல வரும்னு நினைக்கிறேன், கண்டிப்பா லோ ரைடர்ல கண்டிப்பா வரும். வருது. நான் என்ன எழுதிருக்குன்னு ஒண்ணும் புரியலையே, எனக்கே புரியல. அப்படின்னா பாக்குறவங்களுக்கு எப்படி புரியும்? பொசுக்குன்னு ஏதாவது கேள்வி கேட்டாங்கன்னா தங்களுக்கு தெரியாத ஒரு சட்டை எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி ஏதாவது மலுப்புற மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி ஒரு ட்ரைபல் டிசைன் மாதிரி இருக்குது, இதுவும் நல்லா இருக்குது. ஈகிளா? ஓகே, கழுகு போட்டுப்போம், கழுகு கை அப்படின்னு சொல்லிடலாம். இது ஒன்று வாங்கு, இப்போதைக்கு இது போதும்னு நினைக்கிறேன். ஓகே, என்ன வாங்கல, செக் பேக் ஆஃப் அண்ணா, அதான் வருது. ஆ வந்துருச்சு பாருங்க, நல்லா மாறிடுச்சு, வண்டி போச்சு. இங்கே கடந்த ஆயா போட்டு அடிச்சு வெளில பார்க் பண்ண வண்டியை ஆட்டையை போட்டு முடிங்க, இங்கே தான் கராஜ் இருக்குது. கை தடுத்துட்டு போவோமா? நிமிஷம் இருங்க. ஓ இதாயிடுச்சு, அவர் வெஹிக்கிள் டெலிட்டர் போட்டதுல சார்ஜ் ஆன் பண்ணிடுச்சு. ஃபியூலும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இந்த டர்ட் பைக் வச்சுட்டு கொஞ்சம் நல்லா ஸ்டண்ட் அடிச்சுட்டு போகலாம் அப்படின்னு பார்த்தா ஆட்டே போட்டாங்க டர்ட் பைக்கை. இந்த ஏரியாவில் நிறைய வரும் டர்ட் பைக்லாம். டா சொல்லி வாய மூடில் பாருங்கள், ஒரு இப்போ நான் பாருங்க, பஞ்சமே இல்லை இந்த ஏரியாவில், எப்போவுமே வந்துக்கிட்டே இருக்கும். சார் லைட்டாக வாஷ் பண்ணிட்டு எல்லா கேஷும் போயிடுச்சு, $80 தான் இருக்கு. கார் வாஷ் பண்ணதுக்கப்புறம் இது நல்லாயிருக்கும்.
நம்ம இதை இதை ஃபுல்லாக இது பண்ணிவிட்டு சேல் பண்ணிவிட்டு கேடியை போய் எடுக்கிறாங்க இவங்க என்ஜாய் பண்ணிக்கிட்டவங்க கேமே கிராண்ட் தெஃப்ட் ஆட்டோ தானே இன்டீரியர் ரெடி வாங்குது இன்டீரியர் ரெடி வாங்குது சம்மந்தமே இல்லாம இதுதான் பாப்கேட் எக்ஸலா இதைத்தான் போன தடவை உசுறு விட்டு தேடிக்கிட்டு இருந்தேன் கார் ஸ்கிராப் இருந்த போது இந்த தடவை கார் ஸ்கிராப் இப்போ லைவ் சாட்ல இருக்கிறீங்க சொல்லுங்க இன்னும் நிறைய இருக்கு ஆக்சுவலி காரு இன்ஜின் சவுண்ட் மட்டும் இல்லாமல் அந்த பெர்ஃபார்மன்ஸ் மாதிரியும் உங்களுக்கு சஸ்பென்ஷனு இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு இதில் நம்ம இந்த அட்வான்ஸ் மெட்டில் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா சும்மா கும்முன்னு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இது ஏன்னா யாருமே வந்து ஆக்ஷன் போது வாங்கலை வருத்தமா இருக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஜாப் அப்படிங்க நீ என்ன 9 ஆயிடுச்சா யாரும் வரலன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு யாரும் கேட்கல ட்விட்டர்லேயும் யாரும் கேட்கல ஆரழிச்சின வேறு இப்போ இது இருக்குதா என்ன மெசேஜ் வந்துருக்குன்னு பார்ப்போமா சிஸ்டம்ஸ்லாம் வந்துருக்குது இப்போ என்னென்னலாம் பண்ணலான்னு சொல்கிறேன் உங்களுக்கு ஓகேங்களா இப்போ வந்து சி ஸ்டேட்டஸ்னு போட்டால் கார் ஸ்டேட்டஸோட இந்த விண்டோ வரும் ஓகேங்களா இதில் போய்ட்டு நான் இன்ஸ்பெக்ஷன் பண்ண என்ன பண்ணேன் கடைசியாக வந்து நான் 18 கிலோமீட்டர்ஸ் பண்ணுவேன் நானே எனக்கு பண்ணிக்கிறேன் சும்மா இன்ஸ்பெக்ஷன் வந்து எதுவும் இல்லை வெறும் இது பண்ணுறது அப்படின்றது தான் அது ப்ராப்ளம் இல்லை வந்து இது என்ன அப்படின்னா இப்போ வண்டியிலலாம் இத்தனை காம்போனன்ட்ஸ் இருக்குது இந்த காம்போனன்ட்ஸ்லாம் வண்டி ட்ரைவ் பண்ண வேர் அண்ட் டேரில் வந்து டேமேஜ் ஆகும் ஸோ இது இப்போதைக்கு எவ்வளோ டியூரபிலிட்டி இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லுது பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு என்னோடய வண்டி வந்து 99% இருக்குது அந்த மாதிரி சொல்லுது லாஸ்ட் இன்ஸ்பெக்ஷன் பண்ணும்போது 99% இருக்குது அப்படின்னு சொல்லுது இப்போ நான் ஒரு தடவை இன்ஸ்பெக்ஷன் கொடுக்கலாம் இந்த மாதிரி இன்ஸ்பெக்ஷன் கொடுத்தனா எல்லாமே வந்து இன்ஸ்பெக்ட் ஆகிட்டு சொல்லும் இந்த மாதிரி என்ன குவாலிட்டியில் இருக்குது என்னெல்லாம் இருக்குது பாருங்கள் நமக்கு இன்ஜின் ஆயில் இருக்குது அது வந்து இன்ஜின் வந்து இங்கே வரும்ல உங்களுக்கு அந்த ஆயில் சிம்பிள் போட்டு வரும்ல அது இன்ஜின் கண்டிஷன் எப்படி ஓடுது அப்படின்ற மாதிரி டயர் கண்டிஷன் எப்படி இருக்குது பிரேக் பேட் கண்டிஷன்லாம் எப்படி இருக்குது கேலிப்பர்ஸ்லாம் அதுக்கப்புறம் டிரான்ஸ்மிஷன்லாம் ஆயில் எப்படி இருக்குது உங்களுக்கு சாசியில் ஷாக் அப்சர்பர் சஸ்பென்ஷனுக்கு கிளச்சும் உங்களுக்கு கியரிங் விழுறதுல ஏர் ஃபில்ட்ரு இதெல்லாம் உங்களுக்கு வண்டி அங்கே ஃப்ரண்டில் இடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வரைக்கும் பாருங்கள் இந்த ரேடியேட்டர் இதான் அந்த ஏர் ஃபில்ட்ரு ஃபியூல் ஃபில்ட்ரு உள்ளே வரும் அது வந்து ஃபியூல் வந்து கரெக்டாக ஃபில்டர் பண்ணி கொடுக்கும் அது கம்பஷன் ஆகும் அது
அந்த எனர்ஜிலாம் வந்து ரொம்ப லாஸ் ஆகாமல் கரெக்டாக வந்து அந்த ஹோல்ஸ்லேருந்து கரெக்டாக வந்து எனர்ஜிலாம் போகும். ஸ்பார்க் ப்ளக்கு சரியாக வந்து உங்களுக்கு அந்த கியரிங்லேயும் உங்களுக்கு இதுக்கும் வந்து சரியாக ஒர்க் ஆகுதா அப்படின்ற மாதிரி தான். பெல்ட் வந்து உங்களுக்கு அந்த இன்ஜின் இது ரன் ஆகுறது, பிஸ்டன் வந்து உங்களுக்கு சிக்கு 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 சிக்குன்னு உள்ள ரன் ஆகிட்டு இருக்கும். அதுக்கு வந்து பெல்ட்லாம் கரெக்டாக வேரண்டர் இல்லாமல் இருக்குதா அப்படின்ற மாதிரி. ஸோ இதை வந்து இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்ஸ்பெக்ஷன் அப்படின்னு பண்ணலாம். கார் விட்டு இறங்கிட்டு போயிட்டு இந்த மாதிரி இன்ஸ்பெக்ஷன் கொடுப்பேன் நான். இந்த பக்கம் இருக்கிறதுனால ஸ்டேஷன் சேர்ந்து ஓப்பன் ஆகுது, அந்த பக்கம் இருந்தால் நின்று பண்ணும். கார் வந்து ஆக்சுவலி லைக் 1000 கிலோமீட்டர் ஓட்டினதுக்கப்புறம் பண்ணால் போதும். லைக் அது 5000 கிலோமீட்டர் வரைக்கும் டியூரபிலிட்டி இருக்கும். லைக் நார்மலாக ஓட்டினாங்க, க்ளீனாக ஓட்டுறாங்க, இப்போ நான் ஓட்டினேன்ல அது மாதிரி க்ளீனாக ஓட்டுறாங்க அப்படின்னா, இப்போ பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் நாத்திக்கிறேன் நான் காரை. வீல் ஸ்பின் ஆகுது பாருங்கள், தெரியுதா? ரியர் டயரு ஃப்ரண்ட் வீல் ஒரு ஆர்பிஎம் ஓடுது, தெரியுதுங்களா? ட்ரிஃப்ட் பர்ன் அவுட் ஆகுதா? பர்ன் அவுட் ஆகிற அந்த க்ரீஸ்லாம் தெரியுது பாருங்கள், டயர் க்ரீஸ் மார்க்ஸ்லாம் இருக்குது கீழே. இதுதான் ரியர் வீல் டிரைவோட இது. டார்க் நல்லா டார்க்கில் ஹார்ஸ் பவர் நிறைய கொடுக்கும் ரியர் வீல் டிரைவ்லாம். ஆல் வீல் டிரைவ் நல்லா டார்க் கொடுக்கும். ஸோ இப்போ வந்து இப்போ நம்ம இன்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கோம், இப்போ இன்ஸ்பெக்ட் பண்ணதில் 98% கம்மியாக இருக்குது பாருங்க எல்லாம். இப்போது நம்ம 91 கிலோமீட்டர் ஓட்டு நம்ம வந்து இப்போ இன்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இப்போ அதில் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிருக்குது அப்படின்னா இங்கே போய்ட்டு இது ரிப்பேர் பண்ணிடலாம் இந்த மாதிரி இப்போ பண்ண வேணாம். பட் இப்போ தேவைப்படாது இல்லை, இப்போ 1000 கிலோமீட்டர்ஸ் ஓட்டும் போது தேவைப்படாது. இங்கே வந்து இங்கே காமிக்கும் எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டியிருக்கிறேன். இப்போ செகண்ட் ஹேண்டில் விற்கிறாங்களே எவ்வளோ கிலோமீட்டர் டிரைவாக இருக்குது அப்படின்றது இந்த மீட்டர் காமிக்கிறது இங்கே தான் இருக்கும். ஸோ இந்த வண்டி வந்து ஒரு 5000 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குது, அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேரண்டர் இருக்குது இன்ஜினில் அப்படின்ற மாதிரிலாம் வந்து இருக்கும். இப்போது ஏதாவது வேறு ஏதாவது வண்டி இருக்குன்னு வச்சுக்கோங்க, இப்போ ஆடி இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதுக்கெலாம் வந்து நான் இன்ஜின் ஸ்வாப் பண்ணல, ஆத்தென்டிக் ஆடியோட இன்ஜின் இருக்குது, அதனால் ஏஎம்ஜி இன்ஜின் இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்கன்னா அந்த ஆத்தென்டிசிட்டிக்கே ஒரு யூனிக்னஸ் இருக்கும், ஒரு வேல்யூ இருக்கும். இன்ஜின் ஸ்வாப் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா அது கை வச்சுருக்குறாங்க, அதனால் அதுக்கு வேல்யூ வந்து மாறலாம், மாடிஃபை ஆகலாம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து ஆர்பியில் நம்ம இன்னும் டெவலப் ஆகும். இப்போ செகண்ட் ஹேண்ட் டீலர்ஷிப்லாம் இருக்கிறாங்களா அவங்களெல்லாம் நல்லா இன்னும் ஆப்பர்ச்சுனிட்டி வரும், அது போக போக தான் வரும். ஸோ இது வந்து இங்கே சர்வீஸ் பண்ணுற இடம், இது ஃபுல்லாக சர்வீஸ் பார்க்குறதுலாம் இங்கே தான் பார்ப்போம். இதுக்கப்புறம் அப்கிரேடு. ஸோ வண்டிக்கு சஸ்பென்ஷன் வந்து இது கம்மி பண்ணும், இது வந்து அதிகமாக இது இந்த டைட்டன் மாதிரி வண்டிக்கெலாம் வந்து கொஞ்சம் ரொம்ப வண்டி வந்து ஜம்ப் ஆகினே இருக்குது, ஸ்கிட் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா சஸ்பென்ஷன் இறக்கி விட்டோம் அப்படின்னா பிக்கப் ட்ரக்லாம் பாருங்கள், அதான் டால் வெஹிக்கிள்ஸ் இதுக்கெலாம் வந்து இறக்கி விட்டோம் அப்படின்னா நல்லா இன்னும் ஜி ஃபோர்ஸ்லாம் இன்னும் வந்து ஜி ஃபோர்ஸ்ன்ற மாதிரி டவுன் ஃபோர்ஸ்ன்னு நல்லா ஜென்ரேட் ஆகும். ஸோ அப்போ வந்து வண்டி வந்து தரையோட இருக்க பார்க்கும், நிறையா வண்டி பறக்காது, வண்டி வந்து ஸ்கிட் ஆகாது, இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸ்டாண்ட் சஸ்பென்ஷன் அப்படின்னா இதெல்லாம் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமுக்காக வந்து இன்னும் கீழே இறக்கும், அப்படியே வண்டியோட டயரே வந்து அப்படியே உள்பக்கமாக அப்படியே சாஞ்சிக்கும், டயர்லாம் உள்பக்கமாக சாஞ்சிக்கிட்டு அந்த டியூனர் கார்லாம் பார்த்துருக்குறீங்களா, அந்த நிசான் சில்வியா ஜி இது நிசான் 350Zலாம் அப்படியே வண்டி டயர்லாம் அப்படியே ஒரு மாதிரி சாஞ்ச மேனிக்கே இருக்கும், அதுதான் இது ஸ்டாண்ட் சஸ்பென்ஷன். இதெல்லாம் வந்து இன்னும் ரொம்ப மோசமாக வந்து அப்படியே டவுன் ஃபோர்ஸ்னா அப்படியே தரையோட தரையாக ஒட்டி இருக்கும், ஸ்கிட்டே ஆகாது வண்டி, அந்த அளவுக்கு சும்மா வெறித்தனமாக போகும், கண்ட்ரோல் அப்படியே வெறித்தனமாக இருக்கும். அந்த மாதிரி வண்டிக்கெலாம் அதை பவர் அதிகமாக இருக்கும், ஹார்ஸ் பவர் அதிகமாக இருக்கும், அது வந்து ட்ராக்ஷன் உடனே கிடைக்கணும் அப்படிங்கிற சஸ்பென்ஷன் இறக்கிடுவாங்க. ஸ்போர்ட்ஸ் சஸ்பென்ஷன் லைட்டாக இறக்கிடுவாங்க, ஸோ அது வந்து உங்களுக்கு நல்லா இன்னும் இதுவாக இருக்கும். இதெல்லாம் ஜென்ரலாக நம்ம போட்டுட்ருக்கோம். கம்ஃபர்ட் வந்து இது மீடியமானது, ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா அது நியூட்ரலுக்கு இறக்கிறோம், ரொம்ப கீழே இருக்குதுன்னா நியூட்ரலுக்கு மேலே கொண்டு வந்துடும். லிஃப்டட் வந்து இது இப்போது ஏதாவது க்ரௌண்ட் கிளியரன்ஸ் ரொம்ப அடி வாங்குது அப்படின்னா, சார் லம்போர்கினி ஓட்டிகிட்ருக்கிறேன் ஏன்னா கொஞ்சம் இதாகுது, தர சிட்டியில் ஓட்டுறதுக்கு எனக்கு இதாகுது அப்படின்னா அந்த லம்போர்கினிக்கு வந்து சஸ்பென்ஷன் வந்து நம்ம லிஃப்ட் பண்ணி விட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து தர தட்டாது. ஸ்பீட் பிரேக்கர்லாம் நம்ம ஊரில் அடி வாங்கும் பாருங்கள், அதெல்லாம் வந்து இது மாதிரிலாம் பண்ணி விட்டோம்னு வச்சுக்கோங்க, எல்லாம் வந்து ஹைட் ஏற்றி விட்டுருவோம். நம்ம ஹைட் ஏற்றி விட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஆஃப் ரோடுக்கும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு நம்ம இதில் ஜிடிஎல் இல்லை, ஃபஸ்ட் ஸ்பீட் பிரேக் மாதிரிலாம் இந்த முக்கு இந்த இடத்துல வரும், இந்த இடத்துல லைட்டாக ஒரு ஜம்ப் வரும், காமிக்கிற பாருங்க உங்களுக்கு ஜம்ப்புன்னு இல்லை லைட்டாக வந்து ஒரு பம்ப் வரும், வருதுங்களா? ஏறுது பாருங்கள், தெரியுதுங்களா இந்த ஸ்லோப்பு? இப்போ இந்த மாதிரி ஸ்லோப் ஏறும்போது முர்சிலகோ மாதிரி வண்டியெல்லாம் வந்து கீழே அடிவாங்க இந்த மாதிரி ஏறும்போது. இப்போ பார்த்தீங்கன்னா ரோல்ஸ் ரைஸ் வந்து கரெக்டாக இருக்குது, சஸ்பென்ஷன் கரெக்டாக இருக்குது, அடிவாங்களா? இப்போ இந்த மெக்லாரன் P1 GTR இந்த மாதிரி ஏதாவது கொண்டு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, முர்சிலகோ SVJ இந்த மாதிரிலாம் கொண்டு வந்தாங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து
இது கரெக்டா இருக்கு பட் அது வந்து அடி வாங்கும் இப்போ அந்த கார் இருக்கு பாருங்க அந்த காருக்குலாம் வந்து சஸ்பென்ஷன் நல்லா கிளியர் கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து நல்லா இருக்கும் இருங்க அந்த அந்த கதவு தரக்குறேன் லைட்டாக அடி வாங்கிச்சு லைட்டா எங்கே அடி வாங்கிச்சுன்னு பார்க்குறேன் அதாவது ஃப்ரண்ட் ஃப்ரண்ட்டில் அடி வாங்குது பாருங்கள் தெரியுதா ஆனால் இங்கே மிடில் அடி வாங்கலை ஃப்ரண்ட்டில் வந்து இது வந்து இதுவாக இருக்குது அதுக்கு வந்து நம்ம இது வீலி அடிக்குமா அது ஆ லைட்டாக தூக்குது பாருங்கள் ஃப்ரண்ட்டில் இது அப்கிரேட் பண்ணலன்னு அறிணும் இல்லையா அப்கிரேட் ஆயிருக்கு இது கேட்குது எனக்கு டர்போ சார்ஜரோட சவுண்டு கேட்குது டர்போ போட்டிருக்குது இதில் ஓ டர்போ இங்கே போட்டிருக்குது அதனால தான் இதோ அப்படின்னோம் கேட்டுதா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் இன்ஜின்லேருந்து அப்படின்னோம் ஸோ அதான் வந்து டர்போ சார்ஜரோட சவுண்டு டர்போ சார்ஜர் அப்படின்னோம் சூப்பர் சார்ஜர் வந்து உயி உயினும் அது ஹையர் ஆர்பிஎம்ஸில் தான் வரும் பாருங்கள் இது வந்து சஸ்பென்ஷன் ஃப்ரண்ட்டில் அட்டி வாங்குது ஆனால் மிடில் நல்லா கிளியராக இருக்குது பாருங்கள் நல்ல கேப் இருக்குது இதுதான் வந்து நம்ம அட்வான்ஸ் மெக்ஷர்ட்டில் பண்ணுறோம் இந்த மாதிரி முர்சிலக்கோலாம் கொண்டு வராங்க அப்படின்னா அந்த இடத்துல அடி வாங்கி சார் வண்டி மாட்டிக்கிச்சு அப்படின்னு வாங்க வண்டி மாட்டிக்கிச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இது பண்ணலாம் சஸ்பென்ஷன்லாம் அப்படி தான் பண்ணுறோம் இதே மாதிரி இன்ஜின் ஸ்வாப்பு இன்ஜின் ஸ்வாப் வந்து இப்போதைக்கு டியூனர் தான் இருக்குது அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இப்போது ஜேடிஎம் கார்ஸ்லாம் புதுசாக மாடர்னாக வந்திருக்கிற சூப்பர் சூப்பர் ஸ்போர்ட்ஸ் இருக்குல்ல ஸோ அதில் இருக்கிறது தான் வந்து இப்போதைக்கு போட்டிருக்குது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினில் வந்து உங்களுக்கு K20 இது ஹோண்டாவில் இருக்கும் ஹோண்டா கே சீரீஸ் இது வந்து ஹோண்டா சிட்டிலையும் ஹோண்டா சிவிக் 2020லையும் வரும் K20 இன்ஜினு ஃபோர் ஸ்ட்ரோக் ஃபோர் சிலிண்டர் RB26 வந்து நிசான் GTR-ல வரும் 2002 வரைக்கும் ரிலீஸ் ஆன எல்லா நிசான் ஜிடிஆரில் ஸ்கைலைன் ஜிடிஆரில் போடுற வண்டி 2.6 liter இன்லைன் இன்ஜின் இது இதில் வந்து ஜேடிஎம் கார்ஸில் வந்து நிறைய இன்லைன் இன்ஜின்ஸ் தான் இருக்கும் அமெரிக்கன் கார்ஸில் நிறையா வி இருக்கும் V6 V8 V12 அப்படின்லாம் இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா டொயோட்டோ சூப்பராக ஓடுது 1992 டொயோட்டோ சூப்பராக ஓடுது அந்த சிக்ஸ் சிலிண்டர் இன்ஜின் அவங்களோட இன்லைன் லே அவுட்டில் சிக்ஸ் சிலிண்டர் இன்ஜின் பண்ணாங்க டொயோட்டோ தான் ஃபஸ்ட்டு கிரியேட் ஹைப்ரிட் ஃப்ரம் அந்த ஓல்டு ஜேடிஎம் கார்ஸ் இந்த டொயோட்டோ கொரோலா 86லாம் இருக்குல்ல அது அதுக்கப்புறம் நிசான் ஃபேர்லேடி அதுக்கப்புறம் ஹோண்டா S2000 ஹோண்டா பழைய சிட்டி ஹோண்டா பழைய சிவிக்கு இந்த 1991 சிவிக்கு இது சிட்டி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்லைன் இன்ஜின் போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் பழைய டொயோட்டா கொரோலா செலிகா GTS இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 2JZ GTE இன்ஜின் தான் வச்சுருப்பாங்க 1991லேருந்து 2002 வரைக்கும் டிசைன் ஆனது ஒரு சூப்பர்பான இன்ஜின் இதுவும் அப்புறம் பிரம்போ நம்ம வந்து டைட்டானியம் அலாய் பிரேக்ஸு ஹீட்டே ஆகாது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் ஸ்லிக் டயர்ஸ் வந்து உங்களுக்கு ஃபார்முலா 1ல பார்த்துருப்பீங்க ஃபார்முலா 1 கார்ஸ்லாம் வந்து அப்படியே டயர் அப்படியே சும்மா அப்படியே வழிச்சு வச்ச மாதிரி பளபளபளன்னு அப்படியே ஸ்மூத்தாக இருக்கும் கோடு எதுவுமே இருக்காது அது வந்து அந்த மாதிரி டயர்ஸ் உங்களுக்கு அந்த க்ளீனாக ஆஸ்ஃபால்ட்டில் மட்டும் ஓட்டுறதுக்கு இருக்கும் ஆனால் அந்த அதே ஃபார்முலா 1 காரத்துக்கு நீங்கள் எங்கே மண்ணில் விட்டிங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு ட்ராக்ஷன் இருக்காது பாருங்கள் அதுதான் இது ரோடு வரைக்கும் ஓட்டுறதுல நீங்கள் க்ளீனாக ஓட்டுவீங்க ஆனால் ஆஃப் ரோடு ஆயிடுச்சு அப்படின்னா அது வந்து நான் பர்ஃபார்மன்ஸு தராது ஆனால் ரோட்டில் வெறித்தனமாக டர்ன் பண்ணோம் வெறித்தனமாக ஆக்சலரேஷன் பண்ணோம் இது வந்து ஆல்ரவுண்டர் நல்லா உங்களுக்கு வந்து டெரெயின் மாற மாற ரோடு மாற மாற க்ளீன் ஆஸ்ஃபால்ட்டாக இல்லாமல் வேறு ஏதாவது சிமெண்ட்டில் இருக்குது அப்படின்னா அங்கெல்லாம் அவங்க நல்லா பர்ஃபார்மன்ஸ் தரும் அப்புறம் ஆல் வீல் டிரைவு ரியர் வீல் டிரைவு ஃபார் வித் இது ஃப்ரண்ட் வீல் டிரைவு இது வந்து நான் உள்ளூர் வண்டி வேணால் ஒன்று கொண்டு வரேன் நைட்ரஸ்ஸு கேரட் டர்போ வந்து இதுவும் வந்து ஒரு அமெரிக்கன் மேடு தான் நினைக்கிறேன் ஆமாம் அமெரிக்கன் டர்போ இது திங்க் இது வந்து ஃபோர்டோடுதுன்னு தான் நினைக்கிறேன் தெரிஞ்சு இந்த ஃபோர்டோடு தான் இல்லை டாஜோட தான் தெரில ஃபோர்டு டாஜு செவி இது மூணுத்தில் தான் வரும்னு நினைக்கிறேன் சார்ஜரோடதுன்னு தான் நினைக்கிறேன் ஃபோர்டு GTயோடதும் இல்லை ஃபோர்டு முஸ்டாங் SVRோடதுன்னு நினைக்கிறேன் முஸ்டாங் SVRோட சார்ஜர் தான் கேரட்னு நினைக்கிறேன் ஆமாம் அப்புறம் சஸ்பென்ஷன் இப்போ காட்டினது அதுதான்
அப்புறம் இதில் இந்த வண்டியில் ஏதாவது ஒர்க் பண்ணியிருக்கிறதா இல்லை சர்வீஸ் பண்ணியிருக்கிற ஹிஸ்ட்ரிலாம் இங்கே வரும், யார் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் வரும்னு நினைக்கிறேன். அப்புறம் இங்கே வந்து வண்டி ஏதாவது அடி வாங்கியிருக்கு அப்படின்னா இதை பார்த்தா நம்ம ரிப்பேர் பண்ணோம், இங்கே கிளிக் பண்ணோம் அப்படின்னா உடனே ரிப்பேர் ஆகிடும். இங்கே பார்ப்போம், இங்கே வந்து இந்த க்ரீன் பார் வந்து கொஞ்சம் அடி வாங்கியிருக்குது அப்படின்னா சார் கொஞ்சம் அடி வாங்கியிருக்குது அதை வந்து ரிப்பேர் பண்ணிடலாம், இல்லாட்டி செட் பண்ணும் போது சரியாக இருக்காது அப்படின்னா. ஸோ திஸ் இஸ் அட்வான்ஸ் மெக்கானிக், நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஏரியா. இருங்க நான் என்னோடய வண்டியை உள்ளே போட்டு இருங்க நான் போயிட்டு லாக்கில் இருக்குதா மண்ட மாட்டிங்கிச்சு இந்த டோர் லாக் ஆயிருக்குதா ரொம்ப. இந்த கேம்லேயுமே ரொம்ப வெரி ஃபியூ கார்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வீல் ட்ரைவ், மோஸ்ட் ஆஃப் த கார்ஸ் பார்த்தீங்கன்னா ரியர் வீல் ட்ரைவ் தான். ஆல் வீல் ட்ரைவில் எனக்கு தெரிஞ்சு எந்த வண்டியும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஆல் வீல் ட்ரைவில் எந்த வண்டியும் இல்லை. என்னச்சேன்டா கரெக்டாக பிரேக் அடிச்சிட்டேன், நான் பிரேக்கிங் அவ்வளோவா இல்லை. கஸ்டம் ஷாப் போவோமா, வண்டியை போயிட்டு கொஞ்சம் கஸ்டமைஸ் பண்ணுவோம். இங்கே 101 கஸ்டம்ஸ் தானே, 101 கஸ்டம்ஸ் இருக்குது, 200 இருக்குல்ல, டைனாசி கஸ்டம் தான் ஆட் போட்டுக்கிட்டு இருந்தாங்க, இருக்கிறாங்களான்னு நினைக்கிறேன். போய் பார்ப்போம். லைசன்ஸ் இல்லை, இன்றைக்கி சாயந்தரம் தான் ஒரு சைட்டேஷன் வாங்கினேன் போலீஸ்கிட்ட, இன்டெகிரிட்டி அப்பார்ட்மெண்ட் வாசலில் பார்க் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னா என்ன சார் நோ பார்க்கிங்கில் பார்க் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு. எல்லாம் எனக்கு கர்மா இஸ் அ பூமரங் அப்படின்னு வந்துச்சு. எத்தனை நாள் நான் எல்லாத்தையும் போட்டு மிரட்டியிருப்பேன் போலீஸ் கேரக்டரில், எனக்கு நடக்குது அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு சைட்டேஷன் வாங்கிட்டு, சைட்டேஷன் ஃபைன் வாங்கலை பட் ஒரு வார்னிங் மட்டும் வாங்கிட்டு, லைசன்ஸ் இல்லை எதுவும் இல்லை, ஆர்டிஓ போய் அப்ளை பண்ணியிருக்கேன், இன்னும் மெயில் எதுவும் வரல, ஐடி கார்டு கூட இல்லை. ஒரு தடவை ஃபிஷிங் பண்ணும்போது என்னாச்சு, எங்கள் கேம்ப் ஃபயரில் வந்து சரி மீனை பிடிச்சிருக்கிறோமே வறுத்த வஞ்சர மீனும் நெத்திலி மீன் ஃப்ரைவும் நல்லா சாப்பிட்லாம். சரண் கேமிங் வாங்க வாங்க, நீங்கள் தானா அது மத்தியானம் வாங்க, வெல்கம் டு ஸ்ட்ரீம். இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, உள்ளே இருக்கிறீங்களா, மிட்டாய் மிட்டாய் பண்ணிகிட்டு இருக்கிறீங்களா, மிட்டாய் சாப்பிட்டுட்டு இருக்கிறீங்களா என் ஸ்ட்ரீமை பார்த்து? ஆ, கொஞ்சம் டேர்னிங்கும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது வண்டியில், அந்த வெயிட் தெரியுது, இனர்ஷியா தெரியுது எனக்கு, என்ன தெரியுது அப்படின்ற மாதிரி. ஆ, சீமா திட்டுது, குடும்ப குத்தோலாக இருக்குமோ. கையிலே கொஞ்சம் ஜெம்ஸ் இருக்குது, அதெல்லாம் என்ன பண்ணுவோம், அப்படியே போயிட்டு நம்ம லொல்லுத்தா லொல்லுத்தா ஜுவல்லரிக்கு போயிட்டு வித்துட்டு வந்துடும். இங்கே போகலாமா இல்லை இங்கே ராபரி போட்டுட்டு இருப்பாங்களா, ஒருத்தர் அப்படி தான் வந்தேன் நான். யுவர் சிஷ்யன் ஃபேன் ஆஃப் யுவர் பிடிஆர்பி தலைவரே, அதுதான் வேணாம் எனக்கு, ஃபேனும் வேண்டாம் ஃபேமிலியும் வேண்டாம்.
இந்த ஸ்டோனை பிரேக் பண்ணுறதுல எனக்கு இவ்வளோ வருது, இவ்வளோ எவ்வளோ ஒரு $90 வந்துருக்கு. பரவாயில்ல, கொஞ்சம் ஓட்டும். நமக்கு என்ன தார் தான் வேணும். சரி, இது அந்த வண்டியை உள்ளே போட்டு தார் ஒன்று வாங்கிடுவோமா. 10,000 போட்டிருக்கே, போயிட்டு வாங்குவோம். டாருக்குலாம் அப்கிரேட்லாம் வெறித்தனமாக இருக்குதுல்ல. டாருக்கு ஸ்டான்ஸ்டு சஸ்பென்ஷனில் போடுவோமா, அந்த கொள்கைக்கு தான் ப்ரோ வந்துட்டேன். ஏன்னா ரொம்ப ஹெட்டேக் அதிகம் ப்ரோ. அதாவது மேனேஜ் பண்ணும்ல, அதாவது யூ நீட் டு டேக் கேர் ஆஃப் மல்டிபிள் திங்ஸ், மல்டிபிள் பீப்புள் அண்ட் த அவுட்கம். எங்கே இங்கே தானே டீலர்ஷிப் தானே, 200 அங்கே போய்ட்டு அந்த கேரேஜில் போய்ட்டு உள்ளே விட்டுட்டு ஸ்டோர் பண்ணிவிட்டு. ரோல்ஸ் ரைஸில் கை வைக்கக்கூடாதுன்னு தான் எனக்கு என்னோட கொள்கை. பார்த்தீங்கன்னா நீட் ஃபார் ஸ்பீட்லேயே ரெண்டு வகையான ஃபேன்ஸ் இருப்பாங்க. ஒருத்தங்க பார்த்தீங்கன்னா இந்த ஃபெராரி, என்ன இப்படி வெடிக்குது எனக்கு இந்த இடம், இருங்க. சரி ஓகே, நான் எடுத்துக்கிறேன். வெடிது எனக்கு பயங்கரமாக வெடிது. இருக்கு இந்த இடத்துல நிறையா பில்டிங் இருக்கு. கொஞ்சம் லோடாக தான் டைம் ஆகும், ஃபஸ்ட் டைம் இந்த பக்கம் வரேன். எங்கே சிட்டி பக்கம் வந்தாலே நமக்கு பயங்கரமாக வெடியுமே. ஸ்ட்ரீம் போட்டேன்னா தனியாக விளையாடும் போது பிரச்சனை இல்லை, லைட்டாக திக்கிட்டு அப்புறம் சரியாயிடும். பட் இது பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ண போகிறேன், காருக்கு ரியர் வீல் டிரைவை போட்டு, ஸ்டாண்ட்ஸ் சஸ்பென்ஷனை போட்டு, டர்போவும் போட்டு, நைட்ரஸையும் போட்டு வீல் ஏட்டிக்கு வைக்க போகிறேன் தாரை. அதுக்கு இங்கிலீஷில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, இங்கிலீஷ் கல்ச்சரில் ஒரு வார்த்தை இருக்குது, ரைசிங் யுவர் கார் அப்படின்வாங்க. ஆஃப் ரோட்டில் தானே வரும். என்னது இது, இது ரெட்டு நல்லாயிருக்கும். அவுட் ஆஃப் ஸ்டாக்கா, ஆஹா 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 ஆஹா. இந்த வண்டி ஸ்டாக்கா ஸ்டாக்கா வீலி அடிக்குமான்னு பார்ப்போமா. இல்லை. ஸோ இந்த வண்டி வந்து இப்போ எவ்வளோ வீல் டிரைவன்னு இங்கேயே செக் பண்ணி பார்த்துருவோமா, தானே டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுறோம். இந்த சர்வர் இருக்குல்ல, இந்த சர்வரில் போயிட்டு அப்படியே ஸ்லோவாக போயிட்டு இடிச்சுட்டு பாருங்கள். இந்த வண்டி வந்து ஃப்ரண்ட் வீல் டிரைவ். ஓ, ஆல் வீல் டிரைவ் அது ஸ்டாக்காகவே. ஓகே 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 ஓகே. பர்ன் அவுட் நின்ன இடத்துல பிரேக் அடித்து பர்ன் அவுட் அடித்தா ரியர் வீல் டிரைவ் வந்து ட்ராக்ஷன் கண்ட்ரோலில் இருக்குது, டிசிஎஸ்ல இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இதில் தான் இருக்குது. இங்கே பாருங்க, ஃப்ரெண்ட்டு நான் பிரேக் அடிச்சுக்கிறேன், நான் பிரேக் அடிக்கிறேன், தெரியுதுங்களா. பிரேக் அடிச்சுட்டு அதே சமயம் ஆக்சிலரேட் பண்ணேன்னா எனக்கு நார்மலாக அடிக்கிற மாதிரி அடிக்குது. ஆனால் இருங்க, இப்படி பண்ணேன்னா எனக்கு ஏபிஎஸ் இருக்குது, ஏபிஎஸும் இதுவும் இருக்குது, ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டமும் இருக்குது. ஆல் வீல் டிரைவ் இந்த வண்டி ஸ்டாக்காகவே. ஆனால் அது வந்து ஈக்குவலாக பவர் டிஸ்ட்ரிபியூட் ஆகலை, ஹைப்ரிட் தான் இருக்குது, ஹைப்ரிட் வண்டி மாதிரி இருக்குது. வேற என்ன இருக்குது, கோல்ஃப் இருக்குதுல்ல. கோல்ஃப் வந்து இங்கே காம்பேக்டில் வரும்னு நினைக்கிறேன். இது வந்து பார்ப்போமா. இதுவும் ஆல் வீல் டிரைவ் பாருங்க, தெரியுதுங்களா. எனக்கு இங்கே வந்து செவர் இருக்கிறனால சரியே தெரியல, ஏதாவது லேம்ப் போஸ்ட் அந்த மரம் போஸ்ட் இருக்குது அதில் வச்சு பார்த்தேன்னா நல்லா தெரியும். எஸ்கே ஹேப்ரோ வாங்க, வெல்கம் டு த ஸ்ட்ரீம். நான் லைட்டாக அடி வாங்குது ஃப்ரேம்ஸு இப்போ தெரியும் பாருங்கள், தெரியுதுங்களா. ஃப்ரண்ட் வீலும் ஓடுது, பேக் வீலும் ஓடுது. திஸ் இஸ் அன் ஆல் வீல் டிரைவ் வெஹிக்கல். இப்படி தான் கண்டுபிடிக்கணும் நீங்கள் ஒரு வெஹிக்கல் வந்து ரியர் வீல் டிரைவா இல்லை ஆல் வீல் டிரைவா அப்படின்னு. ஏன்னா உங்களுக்கு வந்து பர்ன் அவுட் இருக்காது, ஆல் வீல் டிரைவ் பாருங்கள் அப்படியே கிளம்பும், ட்ராக்ஷன் லாஸே இருக்காது.
வேற என்ன இருக்குது இப்போ சூப்பர் கார்ஸ்ல இது இருக்கு ஓ போடலையா அதை புரிட்டோ இருக்குது புரிட்டோ வேர் இஸ் புரிட்டோ வேன்ல வரும் இது பார்த்துக்கிட்டிங்கன்னா திஸ் இஸ் அ ரியர் வீல் டிரைவ் வெஹிக்கிள் ஃப்ரண்ட் வீல் டிரைவ் எப்படி அப்படின்னு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா நீங்கள் பிரேக்கை பிடிக்கணும் பிரேக்கை பிடிச்சி நீங்கள் ஆக்சிலேட் பண்ணணும் ஆக்சிலேட் பண்ணிங்க அப்படின்னா வெஹிக்கிள் மூவ் ஆகலை வெறும் ஆர்பிஎம் மீட்டர் மட்டும்தான் இன்ஜின் மட்டும் தான் மூவ் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அது ஆல் வீல் டிரைவ் நீங்கள் ஹேண்ட் பிரேக்கை பிடிச்சி நீங்கள் வந்து ஆக்சிலேட்டர் மிதிக்கும் போது உங்களுக்கு ஃப்ரண்ட் வீல் டிரைவ் மட்டும் மூவ் ஆச்சு அப்படின்னா தட் இஸ் அ ஃப்ரண்ட் வீல் டிரைவ் அதாவது ஃப்ரண்ட் வீல் மட்டும் ஸ்பின் ஆச்சு வீல் ஸ்பின் ஆச்சு அப்படின்னா அது வந்து ஃப்ரண்ட் வீல் டிரைவ் வெஹிக்கிள் இங்கே என்ன வேறு இது இருக்குது தார் ஆன் இதில் இல்லையே ஸ்டாக்கில் இல்லையே பாருங்க எனக்கு இதாகுது கேஷ் வந்து ஓவர்லோட் ஆகுது இப்போ ரீஃப்ரெஷ் வருமா இல்லைங்க நான் மெக்கானிக்குங்க நானுமே வண்டி வாங்கலாம் தான் வந்திருக்கிறேன் தெரில இப்போது ஸ்டாக் இல்லைன்னு தான் நினைக்கிறேன் அங்கே நீங்கள் மட்டும்தான் இருக்கா எதுக்குங்க டீலர்ஷிப்புக்குங்களா ஆமாங்க ஒரு கடை தான் இருக்குது நீங்கள் என்ன பண்ணுங்கள் வெளியில் இது இருக்கும்ல டீலர்ஷிப்பு இது இருக்கும் அதில் குவரிஸில் வந்து போட்டு விடுங்க இந்த மாதிரி தேவைப்படுது அப்படின்ற மாதிரி சரி ஓகே அது ஜனனி டீலர்ஷிப்புன்னு நினைக்கிறேன் இங்கே டிஸ்கார்டே காணும் ஆமாம் ஜனனி கார் டீலர்ஷிப்புன்னு இருக்குங்களா அதில் வந்து கார் குவரிஸ்ன்னு இருக்கும் அதில் வந்து இந்த மாதிரி போடுங்க இந்த மாதிரி கஸ்டமராக வந்து நீங்கள் உங்களுக்கு என்ன வண்டி வேணும் தார் போல் இது கோல்ஃபு இல்லை ரோல்ஸ் ராய்ஸா என்ன என்ன இதை பற்றி என்கொயரி பண்ணுறதோ நீங்கள் அங்கே போடுங்க ரோல் ஸ்ரைஸ் எனக்கு தெரிஞ்சு அது லிமிடெட் ஸ்டாக் ஃப்ளாஷ் சேலில் வந்துட்டு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் திருப்பி ஒரு மாதிரி தெரில கோல்ஃபும் இதுவும் தான் இப்போ இருக்குல்ல தார் தான் இருக்குல்ல கோல்ஃபு தார் ஆர் செவன் அங்கே நீங்கள் மெசேஜ் போட்டுக்கோங்க சரி நம்ம ஒரு வண்டியை உஷார் பண்ணிட்டு நம்ம போய்ட்டு கொஞ்சம் மணி என்ன 9:30 ஆகிடுச்சா 30 minutes ரெடி பண்ணிட்டு கிரைண்ட் அடிப்பலாமான்னு யோசித்தேன் கஸ்டம் ஷாப்பில் இருக்கிறாங்களான்னு பார்ப்போம் இவர் தானே கோவாலு மணி தானே இருக்கிறாங்களா வண்டி இருக்கு வரல ஆள் யாரும் இல்லை இதோ இருக்குது அங்கே இருக்குது அந்த வண்டி ஃப்ரண்ட் வீல் டிரைவ் சிக்னல் நிற்குமா சிக்னல் நில்லு சிக்னல் நில்லு இப்போ வண்டியை ஆட்டையை போடும் போது போலீஸ் வராமல் இருந்தது அப்படின்னா நல்லது டே கரெக்டாக க்ரீன் சிக்னல் போட்டு போகிறான் இப்போ இங்கே தான் சுற்றுது அப்படின்னா கண்டிப்பாக இங்கே இருக்கும் இதோ இருக்குது அந்த டிக்லா சசே அதுவும் ஒரு ஃப்ரண்ட் வீல் டிரைவ் ஆ ஸ்டாமினாலாம் போச்சு போலீஸ் இல்லை ஆன்ட்டி தான் இருக்குது ஆன்ட்டி வண்டி தாங்க ஆன்ட்டி என்னது உங்களையா இல்லை இல்லை உங்களெல்லாம் பண்ண முடியாதுங்க சாரி வயசு வித்தியாசம் ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த வண்டி பார்த்துக்கிட்டிங்கன்னா திஸ் இஸ் அ ஃப்ரண்ட் வீல் டிரைவ் காட்டுறேன் இருங்க பாருங்கள் ஃப்ரண்ட் வீல் தான் அடிக்குது பாருங்கள் பர்னவுட் அடிக்கும் பாருங்கள் இருங்க இருக்குதுங்களா இருக்குதுங்களா ஃப்ரண்ட் வீல் பர்னவுட் அடிக்கும் இதுக்கு ஹேண்ட் பிரேக் பிடிச்சி காட்டுறேன் உங்களுக்கு
அன்பிரேக் பிடிச்சா ஆல் பிரேக்கும் ஏதாவது ஓகே 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 ஆ இதுக்கு பாருங்க இது வந்து பியூர் ஃப்ரண்ட் வீல் இதுக்கு நான் வந்து பிரேக்கை பிடிச்சி பர்ன்அவுட் அடிக்கிறேன் ரியர் வீல் மூவே ஆகல பாருங்க தெரியுதுங்களா டர்ன் ரேடியஸை பாருங்கள் வெறித்தனமாக இருக்கும் இதுக்கு ஃப்ரண்ட் வீல் டிரைவோட இது அட்வான்டேஜே இதுதான் டர்ன் ரேடியஸ் ரொம்ப ரொம்ப கம்மி பாப்பாயிடுச்சு டர்ன் ரேடியஸை பாருங்கள் ஒன் கார் லென்த் கூட இல்லை இதோட கம்மியாக இருக்குது லைக் 10% ஆஃப் கார் லென்த் மாதிரி இருக்குது அதாவது ஒரு கார்லேருந்து இதே இதே அளவு கூட இல்லை இன்னொரு காருக்கு ஆனால் இதுவே ஒரு ரியர் வீல் டிரைவ் வச்சு பர்ன்அவுட் அடிச்சிங்கன்னா செம்ம பெருசாக சர்க்கிள் போடும் இது பாருங்கள் எவ்வளோ சின்னதாக சர்க்கிள் போட்டிருக்கு பாருங்கள் அதுவும் ஒரே இடத்துல ஒரே கோடாக இல்லை பாருங்கள் லெஃப்ட் டயர் இங்கே போட்டிருக்கு ரைட் டயர் அங்கே போட்டிருக்கு அந்த மாதிரி வந்து இந்த கேப் விட்டு போட்டிருக்கு பாருங்கள் டபுள் சர்க்கிளாக போட்டிருக்கு பாருங்கள் இதான் வந்து ஃப்ரண்ட் வீல் டிரைவில் இருக்கிற இது அட்வான்டேஜ்னு சொல்லலாம் நீருங்க போயிட்டு அப்படியே போகிற வழியில் வேறு ஏதாவது வண்டியை தூக்குவோம் அந்த வண்டியும் டிங்க்லா டிங்கா பிளிஸ்டா அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வீல் டிரைவ் தான் இதே மாதிரி டயர் இல்லாதனால ட்ராக்ஷனே இல்லை ஸோ திஸ் இஸ் கார் இதுதான் வந்து கார்ஸோட பேசிக்ஸே இதுக்கு அடுத்து தான் இதுக்கு அடுத்து தான் வந்து உங்களுக்கு அந்த டயர்ஸ் இருக்குது சஸ்பென்ஷன் இருக்குது ட்ரைவ் ட்ரெயினை பேஸ் பண்ணி தாங்க எல்லாமே அதனால தான் பார்த்தீங்கன்னா நிறைய ஜேடிஎம் கார்ஸ்லாம் ஃப்ரண்ட் வீல் டிரைவ் இருக்கும் இத்தனைக்கும் ஆரம்பத்தில் வந்த டொயோட்டோ சூப்பராலாம் வந்து ஃப்ரண்ட் வீல் டிரைவ் தான் டொயோட்டோவில் செலிக்காலாம் ஃப்ரண்ட் வீல் டிரைவ் மாஸ்தால் ஆர்க் செவனு ஆர்க் சைட் மட்டும்தான் ரியர் வீல் டிரைவ் ஆர்க் செவன் பார்த்தீங்கன்னா எஃப்டி த்ரீ எஸ் அப்படின்னு ஒரு மாடல் இருக்குது அது பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் ஃபஸ்ட்டில் வரும் இது இருக்குது மெர்சிடஸ் பென்ஸ்லாம் ரியர் வீல் டிரைவ் தான் இது இருக்குது பாருங்கள் AMG GT பெனிஃபேக்டர் சுரானோன்னு வரும் நம்ம திரும்பி அப்படியே கடைக்கு போயிடுவோம் பாருங்க தெரியுதா ரியர் வீல் பர்ன்அவுட் அடிக்கும் வீல் ஸ்பின் ஆகும் அதுலேயே தெரியும் இது வந்து இது இதில் என்ன அப்படின்னா நல்ல டேர்னிங் இருக்கும் அதாவது இப்படி டிரைவிங்கில் டேர்னிங் இருக்கும் அதில் நல்ல கண்ட்ரோல் இருக்கும் இதில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஸ்கிட் அடிக்கும் வண்டி லைட்டாக ஹேண்ட் பிரேக் பிடிச்சி அப்படி திரும்பினாலும் இங்கே பாருங்கள் ஸ்கிட் அடிக்குதா ஆனால் இதுவே ஃப்ரண்ட் வீல் டிரைவில் அடிக்காது இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஓவர் ஸ்டீரிங் அடிக்கணும் ஓவராக திரும்பும் அப்படின்னு ஓவராக திரும்ப பாருங்க பார்த்தீங்களா ஆனால் இதுவே ஃப்ரண்ட் வீல் டிரைவில் அடிக்காது ஆல் வீல் டிரைவில் ஓவர் ஸ்டீரும் இருக்காது அண்டர் ஸ்டீரும் இருக்காது நியூட்ரலாக இருக்கும் நியூட்ரல் ஸ்டியருன்னு வாங்க ஃப்ரண்ட் வீல் டிரைவில் திரும்பவே திரும்பாது இங்கே பாருங்கள் திரும்பதா ரொம்ப திரும்பது பாருங்கள் பர்ன்அவுட் அடிச்சு இதுதான் ஓவர் ஸ்டியர் என்ன நடு ரோட்லேருந்து இறங்குறான் ஏண்டா வண்டி வேணாமா நம்ம அப்படியே இங்கே போவோம் நம்ம மெக்கானிக் ஷாப் போவோம் அந்த கார்வெட்டு ஷெவ்ரோலே இதெல்லாம் வந்து டாஜு அமெரிக்கன் கார்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரியர் வீல் டிரைவு இது பாருங்கள் ரிட்ராக்டபிள் ஹுட் இப்படி இறங்குது பாருங்கள் ஏய் என்ன நல்லா இருக்குதா வண்டி ஃபோட்டோ எடு கிம் யுவர் ஃபோன் நம்பர் யார் இல்லையா அடி போடி கழுதே ராபரி வெஹிக்கிள் ராபரி தானே பண்ணுறோம் வாங்க ஆஷ் கேமிங் தமிழ் வெல்கம் டு த ஸ்ட்ரீம் இருங்க நான் டிஸ்கார்ட் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறேன் அதனால் எனக்கு லைவ் சாட் என்ன வந்துருக்குதுன்னு தெரியாது ஒரே நிமிஷம் இருங்க ஆல்ட்டு டேபு இது அதுக்கப்புறம் இது அதுக்கப்புறம் இது அதுக்கப்புறம் கேம்
லாக் ஆகுது பாருங்க திரும்ப தான் இதான் ஓவர் ஸ்டியர் லாக் ஆகிட்டு அப்படியே திரும்பும் ஃப்ரண்ட் வீல் டிரைவ் வந்து அதாவது இந்த மிட்சுபிஷிலாம் ஓட்டியிருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க அதாவது இந்த நீட் ஃபார் ஸ்பீடு இந்த மாதிரி கேம்ஸ்லாம் மிட்சுபிஷிலாம் ஓட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு திரும்பினீங்கன்னா வண்டி ஸ்லோவாகும் ஆனால் இந்த மாதிரி வண்டியெல்லாம் வந்து திரும்பினீங்கன்னா வண்டி ஸ்கிட் ஆகும் ஸ்லோவாகாது அப்படியே ஸ்கிட் ஆகும் இதுதான் டிரைவ் ட்ரெயினோட பெரிய பங்கு அப்படின்னு சொல்லலாம் நம்ம ராபரிலாம் இல்லைப்பா நம்ம எங்கே இப்போது ஸ்டோரூம் வச்சுருக்கோம் இப்போது மெக்கானிக் ஷாப்லேயும் வேலை பார்த்துட்ருக்கோம் இதை தவிர்த்து இந்த மாதிரி இதர கிரைண்டிங்ஸ்லேயும் இன்வால்வ் பண்ணிகிட்ருக்குறோம் யாருக்காவது தேவை அப்படின்னா ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இன்ட்ரெஸ்டாக இருக்கிறவங்க வாங்கிட்டு இருக்கிறாங்க மற்றபடி பெருசாக யாரும் வாங்குறதில்ல காலம் போக போக வாங்குவாங்கன்னு எதிர்பார்க்குறேன் பார்ப்போம் ஓகே பாய்ஸ் அப்படி நான் வந்து ஸ்ட்ரீமே முடிச்சுக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ட்ராப்பிங் பை குட் நைட் வருகை தந்த அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றி ஒரே நிமிஷம் இருங்க நான் லாக் பண்ணி தான் இருக்கு சேட்டை செக் பண்ணிக்கிறேன் உங்கள் மேலிருந்து வரேன் தனுஷ் பிரபாகரன் கலாநிதியே சஞ்சய் ஜி ஏகரி இஎக்ஸி கார்த்தி கேமிங் பாக்ஸ் ஜைனி ரேணு பிரசாத் சத்யசத்ரியா முத்துராம் ஹாப்பி தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ட்ராப்பிங் பை அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சப்போர்ட்டிங் யுவர் சேனல் ஸ்ரீ விஷ்ணு தேவபிரசாத் மிஸ்டர் பிரபா கேமிங் மற்றும் பலர் வேறு யாராவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா தப்பாக எடுத்துக்காதீங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ட்ராப்பிங் பை அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சப்போர்ட்டிங் யுவர் சேனல் ஸோ இத்தோட நம்ம லைவை முடிச்சுக்கலாம் ஆஷ் கேமிங் தமிழ் வெல்கம் டு தி ஸ்ட்ரீம் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ட்ராப்பிங் பை என் கார்டு போடும்போது கிளைமேக்ஸ் சீனுக்கு மட்டும் வரீங்களே சரியில்லை ஆஷு உங்கள் பிஹேவியரே சரியில்லை எப்படி இருக்கிறீங்க ரொம்ப நாள் ஆச்சு வாங்க ஒரு கேஷுவலாக பேசுவோம் இருக்கிறீங்களா எப்படி இருக்கிறீங்க ரொம்ப நாள் ஆச்சு எப்படி போயிட்டுருக்கு உங்களுக்கு என்ன ஆர்பியில் இருக்கிறீங்க இப்போது இதில் இருக்கீங்களா அது பேர் என்ன குமரிக்கண்டமில் இருக்கிறீங்க கேகேஆர்பியில் இருக்கிறீங்களா இல்லை இன்னொன்று வந்து தமிழில் ஜிடிஎல்ஏ வந்துருக்குது கேள்விப்பட்டேன் அதில் விளையாடிட்டு இருக்கிறீங்களா இப்போது எப்படி போயிட்டுருக்கு உங்களுக்கு கேமிங்லாம் எப்படி போயிட்டுருக்கு பர்சனல் லைஃப் எப்படி போயிட்டுருக்கு வேலைச்சேரி எப்படி இருக்குது இப்போது அடிக்கிற வெயிலுக்கு லைவ் இது தான் போட்டுட்ருக்கிறீங்க பயங்கரமாக வந்து இது பேர் என்ன இன்ஸ்டாகிராம்லலாம் செல்ஃபி இதெல்லாம் போட்டு போட்டுட்ருக்கிறீங்க இருங்க நம்ம இன்றைக்கி நைட்டு பூரி இருக்குது பூரி இது வந்து பழசு தான் பட் என்ன இருந்தாலும் பூரி பூரி தான் ஓகே கைஸ் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ட்ராப்பிங் பை ஃப்ரெண்ட்ஸ் பைக்கில் இன்னும் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது போக போக இன்னும் நிறைய நிறைய கார்ஸ் வருமா ஒவ்வொருத்தருக்கும் ப்ரிஃபரன்ஸ் அப்பப்போ மாறும் ஓட்ட ஓட்ட தான் நிறைய விஷயம் மாறும் இந்த மாதிரி விஷயம்லாம் தெரிய தெரிய தான் மாறும் நிறைய பேருக்கு ஸோ இந்த மாதிரி வரும்போது தான் இருக்கும் ஸோ திஸ் வில் வெயிட் ஃபார் டுடே கைஸ் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ட்ராப்பிங் பை I will see you guys later. Bye-bye.